God. Hallelujah. உங்கள சிலருக்கு நான் போன் பண்ணி சொன்னேன், சில பேரை நேரா பார்த்து சொன்னேன், சில பேருக்கு நான் சொல்லல. ஆமென். ஹல்லேலூயா. நான் சொன்னதுல நம்ம சுஷிலாக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறாங்க. போன் பண்ணி சொன்னேன் நான், தயவு செய்து என்ன செய்யுங்க, வாங்க. உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவர் எனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொடுத்துருக்கிறார். காலையில் ஃபோன் பண்ணி, மழை நல்லா பெஞ்சிருக்கோம் பாஸ்டர், மழை பெய்யுது பாஸ்டர். நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தயவு செய்து வந்துருங்க, மழையை என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு கன்ஃபார்மான பலருக்கு நான் என்ன செய்யலை, ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக என்ன செய்வீங்க, இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமென். அல்லேலூயா. நான் பேசினது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. சில பேருக்குலாம் நார்மலா பேசுறவங்கள்ட்ட சில பேர்ட்ட பேசினேன். பேசும்போது பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துடுறேன், இன்னைக்கு வேற வேலை போகணும் அப்படின்னு நினைச்சேன், ஆனால் நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஆமென். என்ன நடக்குது அப்படின்னா, நான் பேசியது உங்க மனதுக்குள்ளே என்ன செய்தது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை என்ன செய்தது, உருவாக்கியது. இல்லை, நான் கவனிக்கணும். அந்த எண்ணம் உங்களை என்ன செய்ய வைத்தது அப்படின்னா, இன்னைக்கு மழை பெஞ்சாலும் நான் போய் தீர்வேன் அப்படின்ற ஒரு டிட்டர்மினேஷனுக்குள்ள என்ன செய்ய வச்சது, ஒரு கன்விக்ஷன், ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. அந்த முடிவுக்குள்ளே உங்களை என்ன செய்தது, தள்ளியது. நீங்க இப்ப எங்க இருக்கிறீங்க? ஒருவேளை நான் இதை செய்திருக்கல அப்படின்னா கண்டிப்பா எங்கதான் இருந்திருப்பீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு முக்கியமான சப்ஜெக்டை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். முழு வேதாகமத்திலும் இந்த சத்தியம்தான் அடிக்கோடாய் ஓடிக்கொண்டிருந்திருக்கிறது. ஆனா பல காலங்களாக, எனக்கு தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஆனால் பல காலங்களாக நான் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு, அதாவது நான் சொல்ல போனா ஒரு சில காரியங்களுக்கு சில பர்சன்டேஜ் முக்கியத்துவம் நம்ம வச்சிருப்போம். ஒரு 10% இது முக்கியம், 20% இது முக்கியம் அப்படின்னு. ஆனா நான் இன்றைக்கு சொல்ல போகிற ஒரு காரியம் 100% நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்று என்கிற கன்விக்ஷன் எனக்குள்ள வந்ததுனால இந்த காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அல்லேலூயா. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னோடு கூட பேசின ஒரு காரியத்தை நான் தியானித்துக் கொண்டிருந்தேன். கர்த்தர் என்னோடு கூட ஒரு வசனத்தை என்னோடு கூட பேசினார். அதுல இருந்து ஒரு புதிய பரிமாணத்தை ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அன்றைக்கு நான் தியானித்து விட்டு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருந்த போது, சாட்சி சொல்வதற்கு என்று ஆண்டவர் ஒரு நபரை அனுப்பியிருந்தார். அந்த நபர் ரொம்ப அழகாக வசனத்தை பேசினார். எனக்கு நல்லா தெரியும், அந்த வசனத்துக்கு அப்புறம் நான் இதை பேசினேன் அப்படின்னா ஒண்ணு என்னது எடுபடாது, இல்லாட்டி அவரது என்ன செய்யாது, எடுபடாது. நான் சொன்ன யோசிச்சேன், இந்த வாரத்துக்கு அவர் பேசினது போதும் என்று நிறுத்தி கொண்டேன். அடுத்த வாரத்துல கர்த்தர் நமக்கு இங்க நான் இல்லை, நான் கடந்த வாரத்தில் நான் இல்லை, அதனால உங்களோட என்ன செய்ய முடியல, அந்த காரியத்தை மறுபடியும் பேச முடியவில்லை. அல்லேலூயா. ஆனா இந்த வாரத்துக்குள்ள, இந்த 15 நாளுக்குள்ள நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த செய்தி எனக்குள் ஜீவனாய் மாறி, அந்த செய்தி எனக்குள்ள பல பரிமாணங்களை பெற்று, கிட்டத்தட்ட என் டைரியில இன்னைக்கு இந்த நேரத்தினுடைய அடிப்படையில மிகப்பெரிய செய்தி ஒன்று இருக்கும் என்றால், நான் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற செய்தி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பக்கம் இருக்கிறது. எத்தனை பாகமா நான் உங்ககிட்ட பேச போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த கடைசி நாட்கள்ல, இந்த வருடத்தின் கடைசி நேரத்துல, நெக்ஸ்ட் இயர நம்முடைய வாழ்க்கையில த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் இயர் இன் அவர் லைஃப்னு சொல்ற அளவுக்கு மாற்றக்கூடிய ஒரு மிக ஆழமான சத்தியத்தை ஆண்டவர் என்னுடைய கையில கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நான் இதை பேசும்போது இதுதானா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, அந்த அளவுக்கு சிம்பிளான ஒரு காரியம், ஆனா த மோஸ்ட் நெக்லெக்டட் திங் இன் அவர் லைஃப். நான் சொல்ல போகிற சத்தியத்தை நீங்க ஆழமாய் கவனிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க. ஏசாயா 53 அதிகாரம்,
ஒன்றாம் வசனத்தை வாசிக்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். என்னோடு கூட ஆண்டவர் 15 நாளைக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்ச ஒரு வார்த்தை அதுதான். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அல்லேலூயா. இது ரெண்டும் கேள்விகளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் பல கேள்விகள் தான் அதற்குரிய பதில். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தை. கேள்வியும் அதுவே, பதிலும் அதுவே. யாராவது அதை பதிலா மாத்தி சொல்லுங்க பாப்போம். அதாவது ஹீப்ரூ லாங்குவேஜ் வந்து ஒரு பொயட்டிக் லாங்குவேஜ். பொயட்டிக் லாங்குவேஜ் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஊர்ல தமிழ்ல ஒரு அணி உண்டு, வஞ்ச புகழ்ச்சி அணி. என்ன அணி? புகழ்வது போல இகழ்வது. நல்லா கவனிக்கணும். எப்படி புகழ்வது போல இகழ்வது? வஞ்ச புகழ்ச்சி அணி. கேட்கிறவனுக்கு எப்படி தெரியும்? சில பேர் நம்மளும் சொல்லுவாங்க, சார் உங்களை மாதிரி நல்லவங்க யாராவது இருக்க முடியுமா சார் அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள என்ன வச்சிருப்பான்? அது என்னவா இருக்கும்? வஞ்ச புகழ்ச்சியா இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க. அந்த அந்த நம்ம இந்த லாங்குவேஜ்ல வந்து இந்த மாதிரி டெப்தான காரியம் இருக்குது அப்படின்னா, அது பேர் என்ன? பொயட்டிக் லாங்குவேஜ். ஹீப்ரூ வந்து உலகத்திலே ஃபர்ஸ்ட், இந்த உலகத்திலே முதல் முறையா அங்கீகரிக்கப்பட்ட பொயட்டிக் லாங்குவேஜ், அதாவது என்ன சொல்றது, செம்மொழி அப்படின்னா அது எதுதான்? ஹீப்ரூ. அந்த ஹீப்ரூ லாங்குவேஜ்ல மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, கேள்வியும் அதுவே பதிலும் அதுவே. சில இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், கேள்வியும் பதிலும் கிராஸ் லெவல்ல இருக்கும். இப்படி கிராஸா போட்டிருப்பாங்க. ஒரே இடத்துல கேள்வியும் இருக்கும், என்னவும் இருக்கும், பதிலும் இருக்கும். இந்த இடத்துல நான் சொல்லுகிற கேள்விக்கு பதில் என்ன? நான் சொல்லுகிறேன் நல்லா கவனிங்க. இதோட ஒரிஜினலான பதில் என்னன்னா, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படுகிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்றது கீழே இருக்கிறது கேள்வி. கீழே இருக்கிற கேள்விக்கு பதில் எது? மேல இருக்கிற கேள்வி. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு என்ன வெளிப்படுகிறது? அப்போ நல்ல கவனிங்க, முதல்ல இருக்கிற கேள்வி எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் அப்படின்றது. அடுத்தது என்னன்னா, யார் விசுவாசித்தானோ அவனுக்கு என்ன வெளிப்பட்டிருக்கும்? கர்த்தருடைய புயம். அப்ப கேள்வியும் அதுவே, பதிலும் அதுவே. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம் என்னன்றத மட்டும் ஆழமா நான் சொல்ல விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் எவனோ அவனுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டு விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுடைய வார்த்தைய? நான் இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம்னா என்ன? எனக்கு வந்து தியாலஜிக்கலா வேண்டாம், இறையியல் சம்பந்தமா விசுவாசத்தை பத்தி அர்த்தம் எனக்கு வேணாம். விசுவாசம் அப்படின்ற வார்த்தையினுடைய பொதுவான விளக்கம் என்ன? சரி, நான் உங்களுக்கு பதில நான் வந்து கொஞ்சம் தெளிவாவே சொல்லிடுறேன். நம்ம இந்த விசுவாசம் அப்படின்ற வார்த்தைய ரொம்ப சூப்பர் ஸ்பிரிச்சுவலான ஒரு வார்த்தையா எடுத்துக்கிட்டதுனால, விசுவாசம் அப்படின்னோட அது எனக்கு ரொம்ப கம்மியா இருக்கு பிரதர், அதுதான் எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரமாட்டேங்குது அப்படி இப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம், விசுவாசத்தை ஒரு பெரிய அப்படியே பயங்கரமான ஒரு வார்த்தையாய் பார்த்து விட்டோம். எனக்கு அந்த விசுவாசம்ன்ற வார்த்தையை சிம்பிளிஃபை பண்ணி காமிச்சார் ஆண்டவர். அதுதான் ரகசியம். என்ன அப்படின்னு கேட்டா, விசுவாசம் என்பது என்னுடைய சிந்தையினுடைய, நல்லா கவனிக்கணும், என்னுடைய சிந்தையினுடைய நம்பிக்கை நிறைந்த உறுதியான நினைவுகள். எனது விசுவாசம் என்பது என்ன? என்னுடைய சிந்தையின் நம்பிக்கை நிறைந்த உறுதியான நினைவுகள். Faith is nothing but a positive attitude of mind. Positive attitude அப்படின்னா நான் சொல்றது வந்து பாசிட்டிவிசம் பேசல. நான் இங்க உலகம் சொல்லுகிற பாசிட்டிவ் மைண்ட் நான் சொல்லல. இங்க சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசுவாசம் என்பது என்னுடைய சிந்தையில் நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு அப்படின்றது தெரிஞ்சா மட்டும்தான் இந்த விசுவாசத்தை நம்ம எப்படி கல்டிவேட் பண்ண முடியும் நம்ம கற்றுக்க முடியும். ஆமென். விசுவாசம் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது, உங்க நினைவுல, உங்க சிந்தையில, உங்க மனதுல நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பயம் என்பது என்ன? A negative, depressed attitude of mind. Insecure attitude of mind. அதாவது ஒரு பாதுகாப்பற்ற
எதிர்மறையான மனதின் ஒரு நிலைதான் பயம். பாதுகாப்பு இல்ல, எனக்கு எல்லாமே எதிரா நடக்குது, எனக்கு எதுவுமே நல்லதா என்ன செய்யாது நடக்காது அப்படின்ற ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் தான் என்னது, பயம். விசுவாசத்துக்கு எதிரி யாரு? பயம். அல்லேலூயா. அது பாசிட்டிவ்னா இது என்னது? நெகட்டிவ். இப்ப நடக்கிற நான் நல்லா கவனிக்கணும், இப்ப நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இது எல்லாமே எங்க நடக்குது? எங்க நடக்குது? அப்ப விசுவாசம் என்பதும் எங்க நடக்கிறது? சிந்தையில் நடக்கிறது. அப்போ பயம் என்பதும் எங்க நடக்கிறது? ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, உன் சிந்தையை கையாள நீ கற்றுக்கொண்டால், உன் சிந்தையை சரியா பயன்படுத்த நீ கற்றுக்கொண்டால், உன் வாழ்க்கை முழுவதையும் சரியாய் மாற்றிவிட முடியும். ஆமென். வேதத்தின் அடிப்படையில இது உண்மையா இது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இயேசுவினுடைய முதல் பிரசங்கம் தெரியும்? அவர் பிரசங்கிக்க துவங்கினார் அப்படின்னு இருக்கு, அது என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? மனச திருப்பு. ரொம்ப அழகா தமிழ்ல இருக்குது. என்னத்த திருப்பு? மனச திருப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து சிந்தைய முதல்ல திருப்பு. எப்படி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிந்தைய திருப்பாம வேற எதை எதெல்லாம என்ன செஞ்சிட்டோம்? திருப்பி பார்த்துட்டோம். ஒண்ணுமே என்ன செய்யல, ஒர்க் அவுட் ஆகல. ஒரு மனிதன், ஆண்டவர் மனிதனுக்கு சொல்லி கொடுத்த முதல் ரகசியம், முதல் செய்தி, ஜீசஸ் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்ச முதல் பிரசங்கம் என்னதுதான்? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ மனசை மாத்து, ஓ மனசனுடைய சிந்தை ஓட்டங்களை சரியா என்ன செய்ய மாற்று, போய்கொண்டிருக்கிற பாதையிலிருந்து சிந்தைய திருப்பு. இப்ப உன் மனசு எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, உன் வாழ்க்கையில எதுவுமே நல்லதா நடக்காது, நீ பாவத்தை விட்டு வெளியவே வர முடியாது, நீ பாவத்தை ஜெயிக்கவே முடியாது, நீ எப்ப பார்த்தாலும் கஷ்டம்தான் படணும், நீ எப்ப பார்த்தாலும் வியாதியோட தான் என்ன செய்யணும் இருக்கணும் அப்படின்னு உன் மனசு எங்க ஓடிக்கிட்டு இருக்குது? நீ ஒரு பாவி, நீ வந்து எப்பொழுதுமே பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. இந்த விதத்துல போயிட்டு இருக்கிற மனசை நீ கொஞ்சம் திருப்பினா, அதுதான் பரலோக ராஜ்யம் பக்கத்தில் இருக்கிறதுக்கு அடையாளம். ஆமென். நான் இப்படி சொல்றேனே, நீங்கள் மனதை திருப்ப ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் இறங்கி வந்து பக்கத்திலேயே நீங்க ஆண்டவர் இருக்கிறத உணர முடியும். ஆமென். அல்லேலூயா. அட் அ வெரி ஸ்டேஜ் ஆஃப் யுவர் டர்னிங் யுவர் மைண்ட், உங்க மனசை கொஞ்சம் திருப்ப ஆரம்பிக்கிற அந்த நொடியில் தானே கர்த்தர் உங்கள் அருகில் இருந்து உங்களுக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். இன்னைக்கு முராக்கிள்ஸ் வந்து எங்கேயும் இல்லை, உங்க மைண்ட்ல தான் இருக்கு. சொல்லுங்க, இங்க அற்புதம் எங்க இருக்கு? பரலோகராஜ்ய மனசை திருப்புனா பரலோகராஜ்யம் எங்க இருக்குன்னு ஆண்டவர் மனசை திருப்பு. உன் மனசை சிந்திக்கிற திறனை மாத்து. நீ இதுவரை போய்கொண்டிருக்கிற பாதையில உன் சிந்தை ஓட்டத்தை என்ன செய்யாத, கொண்டு போகாத. உன் மனசை திருப்பு. நான் எங்க இருக்கிறேன்? நான் அருகில் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய அருகில் இருந்து நமக்கு அற்புதங்களை செய்ய நம்முடைய மனதை மாற்ற விரும்புகிறார், நம்முடைய நினைவுகளின் பாதைகளை மாற்ற விரும்புகிறார். எடுத்து வாசித்து பாருங்கள். வேதாகமத்தில் ரொம்ப அழகாக வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 4:23 வாசிங்க. 4:23 காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன செய், காத்துக்கொள், அதிலிருந்து என்ன உண்டாகும்? அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படியாய் சொல்லுகிறது, கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் பிகாஸ் யுவர் தாட்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப். NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படியே சொல்லப்பட்டிருக்கு, கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் பிகாஸ் தாட்ஸ் கண்ட்ரோல்ஸ் யுவர் லைஃப். பைபிள்ல இருக்கிற வசனம், நான் வேற எங்கிருந்து சொல்லல. அல்லேலூயா. கண்ட்ரோல் யுவர் தாட்ஸ் because thoughts control your life. உன் மனதை சரியா கட்டுப்படுத்து. ஏனென்றால் உன் மனது தான் உன் வாழ்க்கையை என்ன செய்கிறது, கட்டுப்படுத்துகிறது. ஆமென். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நான் இப்படி சொல்றேன், இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்களோ அந்த நபரா இருக்க நீங்க முதல்ல என்ன செஞ்சீங்க, சின்ன வயசுல விரும்புனீங்க. நீங்க நம்புனீங்களோ இல்லையோ, நீங்க வேணா கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, நீங்க இதுவரைக்கும் விரும்பினதுதான் உங்க வாழ்க்கையில் என்ன செய்திருக்குது,
நடந்திருக்குது. நான் வேதத்தின் அடிப்படையில சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, உன் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். வேதத்தின் அடிப்படையில நான் சொல்ற ஒரு வசனத்தை வாசிச்சு பாருங்க, நீதிமொழிகள் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நினைவு எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். நீதிமொழிகள் 16:32 வாசிங்க. பலவானை பார்க்கலாம் நீதி சாந்தமுள்ள ஒரு உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடக்குகிறவன். ஆனா சொல்றாரு, பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் மனதை அடக்குகிறவன் உத்தமன். கண்ட்ரோல், உன் மனசை கண்ட்ரோல் பண்றது உத்தமமான காரியம். எதை விட பெருசா? ஒரு பட்டணத்தை ஈஸியா பிடிச்சிடலாம், ஆனா மனசு நீ அடக்கலன்னா எதையுமே என்ன செய்ய முடியாது, பிடிக்க முடியாது. இப்ப நான் ஒரு ஊழியக்காரனா நான் இங்க நிக்கிறேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, என்னுடைய 15 வயசுல ஆண்டவர் என்கிட்ட பேசின வார்த்தைகள், என் மனசுல அவர் போட்ட எண்ணங்கள், ஆமென், என் இருதயத்துல விதைக்கப்பட்ட எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் இன்றைக்கு என்னவா மாறி இருக்கு, செயல்பாடா மாறி இருக்கு. நீங்க யாரா இருக்கிறீங்களோ அது உங்கள் இருதயத்துல விதைக்கப்பட்ட எண்ணங்கள். ஒருத்தன் படிக்கிறான், என்ன படிக்கிறான், என்ன படிக்கிறான், அவன் ஆசைப்பட்டதை என்ன செய்யறான், படிக்கிறான். நீங்க நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, பல பிள்ளைகள் பெற்றோர் கண்ட்ரோல் பண்ணி வச்சது வேற சேனலைஸ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா பாதி நேரம் அவன் யாராய் மாறுகிறான், அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் செய்யறான். ஒருத்தன் வந்து நல்லது நினைச்சானா அவன் என்ன செய்யறான், நல்லதை செய்யறான். கெட்டதை நினைக்கிறவன் எதை செய்கிறான், கெட்டதை செய்கிறான். வேதத்தில் நான் வாசிக்கிறோம், எடுத்து வாசித்து பாருங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 15:8 நாம் தொடர்ந்து வாசிப்போம் என்றால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, 18 வாசிங்க. மத்தேயு 15:18 வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும். அவைகளே மனுஷனை என்ன செய்யும், தீட்டுப்படுத்தும். நீதிமொழிகள் 4:23 சொல்லுது, ஜீவ ஊற்று அதுல இருந்து புறப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தீட்டு உள்ளதும் அதுல இருந்து என்ன செய்கிறது, எங்க இருந்து புறப்படுகிறது, இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. ஆமென். அப்ப என்னுடைய சிந்தை சரியாக சிந்திக்க ஆரம்பிக்கும் என்றால் என் வாழ்க்கை சரியாக பயணிக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் சிம்பிளா நான் இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், இன்னைக்கு இங்க பல பேர் வந்திருக்கிறது கூட காரணம் என்னவென்றால், உங்களுக்குள்ளே நான் ஒரு சிந்தையை போட்டேன். ஐ எக்ஸ்பெரிமெண்ட் தட். நான் யார் யாருக்கெல்லாம் போன் பண்ணி பேசுறனோ அதுல கிட்டத்தட்ட 75% பேர் இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், நான் ஒரு முக்கியமான செய்தியை நான் என்ன செய்ய போகிறேன், பேச போகிறேன். அந்த சிந்தை உங்களுக்குள்ள என்ன செஞ்சது, வந்துச்சு. வந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க, ஆட்டோமேட்டிக்கா செயல்படுங்க. இப்ப சொல்லுங்க, நான் போட்ட ஒரு சிந்தை, ஒரு சின்ன சிந்தனை விதை உங்களை இங்க வர வச்சிருக்குது. இவ்வளவு மழையிலையும் தூங்குறதுலயும் சொல்லுங்க, நல்லா தூங்கி இழுத்து போட்டு என்ன செஞ்சிருக்கலாம், தூங்கி இருந்திருக்கலாம். ஆனா இங்க வர வச்சிருக்குதுன்னா அது காரணம் என்ன, யூ பிளான்ட். ஏன்னா என்னுடைய சிந்தை உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டது, அந்த சிந்தையில நீங்க செயல்பட்டீங்க. ஆமென், கரெக்டா? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்குள்ள என்ன போடப்படுதோ அதன்படிதான் நீ என்ன செய்ய ஆரம்பிக்கிற, உன் வாழ்க்கை செயல்பட ஆரம்பிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. எனக்குள்ள என்ன உள்ள வருதோ அதன்படிதான் என்ன செய்யப்படுகிறது, வெளியே போகிறது. உள்ள போறது நான் சரியா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னா வெளியே போறது என்ன செய்யாது, நல்லதா இருக்காது. என்னுடைய சிந்தைக்கு நான் இன்புட், நான் என்ன கொடுக்கறேனோ அதை பொறுத்துதான் அவுட்புட் இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னுடைய சிந்தையை தேவன் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கின்றார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாமத்தில் நான் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யோபு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் பயந்த காரியம் எனக்கு என்ன செய்தது. பயம் என்பது என்னன்னு சொன்னேன், a negative insecure feeling attitude of mind. ஆமென். ஒரு எதிர்மறையான பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. என்னை பொறுத்த வரைக்கும் யோபுவின் பிள்ளைகள் கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பாவம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆண்டவர் யோபுவின் பிள்ளைகளை அடிச்சதுக்கு காரணமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆமென். நம்ம தான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, யோபுவின் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்கள், அதனால என்ன செய்யப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள். பைபிள்ல அப்படி கொடுக்கவே படவில்லை. ஆமென். யோபுவின் பிள்ளைகள் தன் சகோதரர்களோடு சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு இருந்துச்சு, விருந்து பண்ணினாங்கன்னு தான் இருந்துச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அண்ணன் தம்பி சேர்ந்திருக்கிறது தப்பா? பிப்ளிக்கலா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும். இவருக்கு மட்டும் ஒரு பயம், என் பிள்ளைங்க ஒருவேளை என்ன செஞ்சிருப்பாங்க, பாவம் செஞ்சிருப்பாங்க. பாங்களோ இல்ல, பண்ணிருப்பாங்க நம்பி என்ன வேற பண்ணிக்கிட்டு இருந்தானா, பலியிட்டு இருந்தானா. என்ன பலி இது, பாவ நிவாரண பலி செய்யாத பாவத்துக்காக.
பயத்துக்காக. எதுக்காக? பயத்துக்காக பலி. நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? எதிர்காலம் நல்லா இருந்து விடாதோ என்று ஒரு ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, அடுத்த வருடத்தை குறித்து எனக்கு மிகவும் எப்படி இருக்கிறது ஆண்டவரே, தயவு செய்து வேண்டவே வேண்டான். ஏன்னா நீங்க பயத்தை ஜெபம் பண்ணா எதுதான் கல்டிவேட் ஆகும்? பயம்தான் கல்டிவேட் ஆகும். நம்ம எதை ஜெபம் பண்றோமோ அதுதான் அதிகம். பாவம், பாவம் நம்ம விட்டு போனோம்னா எப்படி ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? செய்து கொண்டு 100 தடவை சொல்லுங்க, அடுத்த நாள் உடனே அந்த பாவத்தை செய்வீங்க திரும்ப. ஏன்னா ஆல்ரெடி யூ கல்டிவேட்டட் தட் சின் இன்சைட் யுவர் மைண்ட். ஏன்னா அந்த பாவத்தை பத்தி பேசி பேசியே நீ என்ன பண்ணிட்ட, அந்த பாவத்தை இன்னும் கொஞ்சம் உள்ளுக்குள்ள கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்புட் எல்லாம் என்னது? சின். அவுட்புட் மட்டும் எப்படி ஹோல்னஸ் வரும்? ஹோலினஸ் வரணும்னா என்ன சொல்லணும்? நான் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ போகிறேன். ஆமென். என் கண்கள் கர்த்தருக்கு பரிசுத்தம், என் கைகள் கர்த்தருக்கு பரிசுத்தம், நான் தேவனுடைய பரிசுத்தவான், நான் இப்படிதான் வாழ போறேன். நீங்க என்ன அப்படி வாழ வைக்க போறதுக்காக உமக்கு நன்றி. பாவத்தை அறிக்கையிடுங்க, 1 தடவை அறிக்கையிடுங்க. 100 தடவை அறிக்கையிடணும்னு பைபிள் என்ன செய்யல, சொல்லல. அல்லேலூயா. 100 தடவை எதை அறிக்கையிடுங்க? நீர் என்ன பரிசுத்தவான வச்சிருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த தாட் என்ன மேட்டர்னா, இப்போ நம்ம என்ன விசுவாசம்னா வாயினால அறிக்கைன்னு சொன்னோன்னு நம்ம நம்ம சிந்தை சிந்திக்காததெல்லாம் அறிக்கை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி? நம்ம சிந்தை நம்மோட ஜாயிண்டே ஆகாது. ஆண்டவர் சொல்றாரு, அவள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின். இப்ப மேட்டரே பிரச்சனை என்னன்னா, வாய் சொல்லிட்டே இருக்கும், நான் கத்திருக்கு பரிசுத்தம் கத்திரு, சும்மா இதுதான் என்னன்னு கேட்டு அந்த மந்திரம் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் தான் சொல்றாரு, வெயின் வெயின் ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணாத அப்படின்ட்டாரு. என்ன ரிப்பிட்டேஷன்? அர்த்தம் இல்லாத திரும்பி சொல்றத சொல்லாத, நீ உணராதத சொல்லாத அப்படின்ட்டார். எப்படி? இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு ஃபீல் வாட் யூ டாக், நெவர் டாக் தட் வேர்ட். ஜபத்துல நீங்க சொல்றத உணர்ந்து சொல்ல முடியாட்டி சொல்லாதீங்க. ஆமென். நான் ஆராதனையில ஒவ்வொருத்தரையும் சொல்லுவோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். எதுல இருந்து சொல்லுவோம்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இத வாயிலையும் சொல்லலாம், எதுலையும் சொல்லலாம், உணர்ந்து சொல்லலாம். அப்பாவை பார்த்து ஆமென். இப்போ நான் வெறுமன வாயில பேசி பேசி சிந்தை என்னோட கூட ஜாயிண்ட் ஆகாதனால என் வாழ்க்கையில நிறைய தோல்வி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல நாம் தெளிவாய் வாசிக்கிறோம், மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நீங்க நிறைய பயத்தை விதைச்சிங்கன்னா எதை தான் அறுப்பீங்க? தோல்வியை தான் அறுப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க நிறைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? விதைக்கணும். பரிசுத்தத்தை விதைக்கணும். நீதியை விதைக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க பயப்படுற காரியங்கள்லாம் நிறுத்திட்டு, பயப்படுற காரியங்கள், ஐயோ அடுத்த மாசம் எப்படி பணம் கட்ட போறேனோ, முதல் காரியம் அதான் ஞாபகம். நம்ம பேங்க்குக்கு எப்படி பணம் கட்டுறது, ஸ்கூலுக்கு எப்படி பணம் கட்டுறது, வண்டிக்கு டியூ எப்படி கட்டுறது, வீட்டு வாடகை எப்படி கட்டுறது, இந்த பயத்தையே தியானிக்கிறத நிறுத்துங்க முதல்ல. ஏன்னா நீங்க தியானிச்சு தியானிச்சு தேவையும் பயமும் தான் என்னாச்சு. இப்ப என்ன பண்ணுவீங்க? பயம், ஐயோ அந்த பணத்தை கட்டுறது எப்படி? உடனே உங்க மனசு ஒரு ஐடியா கொடுக்கும், பேசாம போய் அவங்கள்ட்ட கடன் வாங்கிட. இதுதானே கொடுக்குது உங்க மைண்ட். அதால முடிஞ்சது என்னதுதான்? நெகட்டிவ் தாட்ஸால கொடுக்க முடியறது எல்லாமே நெகட்டிவ் ப்ராடக்ட்ஸ் தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. ரேஷன் அரிசியில பாசுமதி அரிசி வாசனை நீங்க என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்க கூடாது. என்ன ரேஷன் அரிசி? ரேஷன் அரிசி தான், அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் இருக்கு. பாசுமதிக்கு என்ன இருக்கு? ஒரு ஸ்மெல் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? ரேஷன் அரிசியை வச்சுக்கிட்டு பாசுமதி ஸ்மெல் வரணும், வராது. ஆண்டவர் சொல்றார், நீ முதல்ல அந்த ப்ராடக்ட் என்ன செய்ய மாத்து. ஆமென். ப்ராடக்ட மாத்தாம உங்க மைண்டுக்குள்ள இன்புட் போகிற ப்ராடக்ட்ஸ், உங்க சிந்தை திங்க் பண்ற ப்ராடக்ட்ஸ், அதை மாத்தாம உங்க லைஃபோட டிசைனை மாத்தவே முடியாது. ஆமென். அல்லேலூயா. நீ மனசை மாத்துனா வாழ்க்கை மாறும். அதனாலதான் சொல்லிட்டு ஆண்டவர் முதல் பிரசங்கத்துல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு எவ்வளவு காரியம் சிந்திக்கிறான் தெரியுமா? பெர் டே 10,000 செப்பரேட் தாட்ஸ். அன் ஆவரேஜ் மேன், ஒரு சாதாரணமான மனிதன் ஒரு நாளைக்கு 10,000 சிந்தைகள், தனித்தனி சிந்தைகள் அவனுக்கு உண்டாகிறது. 10,000 சிந்தை,
எத்தனை 10,000 காரியம் நினைக்கிறான். குறைஞ்சபட்சம் ஆவரேஜ் மேன், ஒரு சாதாரண சராசரி மனிதன். இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இதுக்குள்ளார பாதி நாள் ஆயிடுச்சு. ஐ திங்க் நீங்க ஆல்ரெடி ஒரு 5,000 என்ன செஞ்சிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு 3,000 காலி பண்ணிருப்பீங்க. இவ்வளவா நம்ம சிந்திக்கிறோம். எஸ், உங்க மனசு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஃபேக்டரி. என்ன ஃபேக்டரி சொல்லுங்க? இப்ப இந்த 10,000 தாட்ஸ்ல நீங்க 6,000-7,000 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் உள்ள கொண்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான காரியத்துக்கு பவர் என்ன செய்யாது, இருக்கவே இருக்காது. ஆமென். நெகட்டிவ் தாட்ஸ்னா நான் என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவா கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. நான் முதல்ல உங்க மனசோட கண்ட்ரோல் பண்றதுடைய முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதத்தின் அடிப்படையில நாம் நம்முடைய மனதுதான் எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு கீ. அது என்ன பிரதர் மனசு அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டா சிம்பிளா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனிதன் மூன்று காரியங்களால் ஆனவன். எதனால் ஆனவன்? ஒன்று என்னது? ஆவி. சொல்லுங்க, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவினா என்ன நமக்கு நல்லா தெரியும். என்னது? நான் மூச்சு விடுறனே, என் மூச்சு, என் உயிர். சரீரம்னா என்னன்னு தெரியும் நமக்கு. ஆனா ஆத்மானா எங்கெங்க இருக்கு அப்படின்னா அதுதான் ஒரிஜினல் மனுஷன். என்னது? அதுதான் ஒரிஜினல் மனுஷன். அல்லேலூயா. ஆவி தன்னை தந்த தேவன் இடத்துக்கு புசுக்குன்னு என்ன செஞ்சிடும்? போயிரும். சரீரம் மண்ணில் விழுந்துரும். ஆனா ஒருத்தன் மட்டும் நடுவில் தவிச்சு கேட்டப்பான் பரலோகமா நரகமான்னு. அவன் யாரு? அவன் தான் ஜேம்ஸ் எட்வர்ட். சொல்லுங்க, அவன் தான். இந்த ஜேம்ஸ் எட்வர்ட் சொல்ற அந்த ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மாவுக்கு மூணு பகுதி இருக்கு. அறிவு, உணர்வு, சித்தம். என்னது சொல்லுங்க? அறிவு, உணர்வு. இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது அறிவு பகுதி. என்ன பகுதி? இந்த ஆத்மாவோட அறிவு பகுதி இருக்குல்ல, அதுதான் பிரைமரி திங். ஏன்னா அதுதான் எல்லாவற்றையும், அதை சரி பண்ணிட்டா, அந்த அறிவு பகுதியை சரி பண்ணிட்டா அவனுடைய வாழ்க்கை ஃபுல்லா சரியாயிடும். ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். அல்லேலூயா. என் ஜனங்களுக்கு உடம்புல பிரச்சனை இல்லை, என் ஜனங்களுக்கு உணர்வுல பிரச்சனை இல்லை, என் ஜனங்களுக்கு அறிவுல என்ன இருக்கு? பிரச்சனை இருக்கு. அத அந்த அறிவுன்ற பகுதியை தான் நான் மனசு அப்படின்னு சொல்றேன். என்னது? மனதிலே பிரச்சனை. அல்லேலூயா. சிந்திக்கிற விதத்துல பிரச்சனை. இயேசு இந்த உலகத்துக்கு வந்த போது ஆண்டவர் மாற்ற விரும்பினது வேற எதையுமே கிடையாது. உன் மனசை மாத்திட்டா, உன் சிந்திக்கிற திறனை மாத்திட்டா, சிந்திக்கிற விதத்தை மாற்றி விட்டால் உன் வாழ்க்கை மாறிவிடும். ஆமென். ஹவ் யூ அப்ரோச் அ ப்ராப்ளம்? ரெண்டு பேருக்கு ஒரே பிரச்சனையை கொடுக்குறீங்க. ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே போறான், ஒருத்தன் என்ன பண்ணணும்? நீங்க எக்ஸாம் எழுத போற பிள்ளைகள்ல யார் ஜெயிப்பான் உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஒருத்தன் அசால்ட்டா இருப்பான், அப்படி இருப்பான். எக்ஸாம் உண்மையா படிக்கிற பையன் சொல்றேன், படிக்காதவன் எப்பயுமே அப்படிதான் இருப்பான். நாங்கெல்லாம் அப்படிதான் கிளாஸ் போகும்போது அப்படியே போவோம். என்னத்தப்பா அப்படி எழுதினாலும் 40 மார்க் வாங்கி என்ன செய்ய போறான்? அந்த பசங்களை சொல்ல, படிக்கிற பையன்ல ரெண்டு பேர் இருப்பான். எவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னு நான் சொல்றேன். எப்ப பார்த்தாலும் படிப்புக்கு பயந்து அழுகிறவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியாது. அந்த படிப்பை பார்த்து பயம் இருந்தாலும் அவனுக்கு எதிர்காலத்தை குறிச்சு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒருத்தனுக்கு நான் கண்டிப்பா என்ன வாங்குவேன், ஒருத்தனுக்குள்ள இன்னொன்னு இருக்கும், நல்லா படிப்பான். ஆனா ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும், நம்ம நல்லா படிப்போமோ, நல்ல மார்க் வாங்குவோமோ. அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. அம்மேன்னு சொல்லுங்க. இங்க நம்ம நமக்கு நடக்கிறதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நடக்குமோ? எப்படி நடக்கும்? நீ இப்படியே தெரிஞ்சினா, உன் மனசு மேல மாறல அப்படின்னா, நீ மனசை கழுவல அப்படின்னா, அல்லது மனசை புதிதாக்கல அப்படின்னா எதுவுமே வராது. அல்லேலூயா. Renewing of mind. இப்ப ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று, வேதத்தின் தெளிவான அடிப்படையில நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் மனசை நான் முதல்ல கரெக்டா சேஞ்ச் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எடுத்து வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்க. மத்தேயு 12:35 வாசிங்க. மோன்சன் படம் எடுக்கும் போது நல்ல காரியமா படம் எடுத்து போடுறாரு. அவர் என்ன, யாரு? நல்ல மனுஷன். இன்னொருத்தனும் படம் எடுக்கிறான், என்ன எடுத்து போடுறான்? பொல்லாததா எடுத்து போடுறான். என்னையாடா அப்படின்னா, அந்த டைரக்டரோட மனசுல என்ன இருக்கு? பொல்லாங்க இருக்கு, பொல்லாங்க வெளிப்படுது.
இன்னொருத்தன் இருதயத்துல நல்லது இருக்கு, நல்லது என்ன செய்யுது? இப்படிதான் உங்க லைஃப்லயும் நல்லது உள்ள இருந்துச்சுன்னா நல்லது என்ன செய்யும் சொல்லுங்க. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது. கெட்ட வார்த்தை எதுன்னு சொல்லுங்க பாப்போம். கெட்ட வார்த்தை எதுன்னு சார் சொல்லட்டுமா? நமக்கெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நம்ம கெட்ட வார்த்தைனா பெரிய பெரிய கெட்ட வார்த்தை பேசிப்போம். விசுவாசி எப்படி பெரிய பெரிய கெட்ட வார்த்தை பேசுவான்? சில பேர் பேசுவாங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா அவங்க இன்னும் மனசு என்ன செய்யல, மாறல. உண்மையா மனம் திரும்பினவன் பேசுற கெட்ட வார்த்தை எது தெரியுமா? எவ்வளவு ஜெபம் பண்ணி என்னத்த பண்றது? உன் ஜெபத்து மேல உனக்கே இன்னும் என்ன வரல? நம்பிக்கை வரல. வராததுனாலதான் ஆசீர்வாதம் வரல. ஆமென். அல்லேலூயா. சில பேர் இன்னொன்னு நம்புவாங்க, பொய்ய நம்புவாங்க. என்ன என்ன நடந்தாலும் நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், மாறவே மாட்டேன். எவ்வளவு பெரிய உண்மை பாத்தீங்களா? இது பிசாசு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற பொய். நீங்க அதை மாத்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. ஆமென். சில பேர் வந்து நம்மளை பத்தி சொல்லப்படுற இன்ஃபர்மேஷன், என்ன இன்ஃபர்மேஷன், அது அவரால் செய்ய முடியாது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தயவு செய்து கேட்காதீங்க. ஹேட் தட் இன்ஃபர்மேஷன், ரிஜெக்ட் தட் இன்ஃபர்மேஷன். தூக்கி போடு. இந்த மாதிரி பேச்ச எனக்கு தேவையே. இந்த சத்தியத்தை கத்துக்கிட்ட பிறகு எவ்வளவு நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ள மத்தவங்கள்ட்ட இருந்து வந்திருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களால நடக்க முடியாது, உங்களால ஓட முடியாது, உங்களால இந்த கூட்டத்தை என்ன செய்ய முடியாது, நடத்த முடியாது, உங்களால அவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களால இதை செய்ய முடியாது, அதை செய்ய முடியாதுன்னு வெளியிருந்து எனக்கு வந்த என்னை குறித்த நெகட்டிவ் இன்ஃபர்மேஷன் எனக்குள்ள போய் எனக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸ் என்ன செய்து கிரியேட் பண்ணுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சிந்தை சரியா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில வெற்றியும் தோல்வியும் அதன் அடிப்படையில தான் வரப்போகிறது. அல்லேலூயா. வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்கள், கலாத்தியர் 6:7. தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கு என்று விதைக்கிறவன் ஆவியினால் நித்திய. நல்லா கவனிங்க, நான் சிம்பிளா ஒரு தாட், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். பிரதர், மனசுல விதைக்க முடியுமா? வேதத்துல ஆண்டவர் ரொம்ப அழகாக மத்தேயு 13 லூக்கா 8 ரெண்டு ஓமைகளை ஒரே ஓமையை சொல்லியிருக்காரு. ஆமென். அதுல வந்து விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதை தேவனுடைய வார்த்தை, நிலம் மனுஷனுடைய இருதயம். அதுல கடைசியா ஒரு விதமான இதயத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த இதயம் எப்படி அப்படின்னு கேட்டா, நல்ல நிலமா. என்ன நிலம்? நல்ல நிலம். அந்த நிலத்துக்குள்ள போன விதை எப்படி பலன் தருமா? 100, 60, 30 என்ன செய்யும்? ரிவர்சல் தான் கொடுத்திருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? 30, 60, 100 சொல்லுவோம் பைபிள். ஆனா சில விதை 100 ஆகும், சில விதை 60 ஆகும், சில விதை 30 ஆகும் பலன் தந்தது. அது நல்ல நிலம் தான். ஆனா அந்த விதைக்கு ஏன் 100% எல்லாத்துக்கும் பலன் வரல? சிலது ஏன் 60 கொடுத்துச்சு? விதையில பிரச்சனையா? இல்ல, அங்கேயும் மனசுலதான் பிரச்சனை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே வசனத்தை கேக்குறீங்க, நான் சொல்றேன். இந்த மீட்டிங்ல இப்ப நீங்க எத்தனை பேர் இதை உண்மையா கவனிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாது. இந்த என்னுடைய சிந்தையை மாற்றினால் என் வாழ்வை மாற்ற முடியும் என்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஆனா எப்படி மாற்றதுன்னு அப்புறம் தான் சொல்ல போறேன். இந்த ஒரு கான்செப்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது ஒண்ணுதான். உன் சிந்தை மாறுச்சுன்னா உன் வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். அல்லேலூயா. பாவத்துல இருந்து வெளியே வர முடியுமா? அப்படின்னா உன் சிந்தையில நீ முதல்ல மாற்றத்தை உண்டாக்குனா கண்டிப்பா பாவத்துல இருந்து வெளியே வர முடியும். இதுவரை நான் செய்கிறது எல்லாமே எங்கதான் தோன்றினது சொல்லுங்க? எங்க பிரதர்? இங்கேதான் தோன்றுச்சா? எடுத்து வாசி பாருங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 6:5. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு. இப்ப ஆண்டவர் எதை பார்த்தாரு? நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் செயலை பார்த்தாரா, இருதயத்தின் எண்ணங்களை பார்த்தாரா? நினைவுகளின் தோற்றம். அந்த எவ்ரி இமேஜினேஷன் ஆஃப் த தாட்ஸ் ஆஃப் த ஹிஸ் ஹார்ட் வாஸ் ஓன்லி ஈவில் கண்டினியூலி. ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அவன் மனசுல இருந்து வர்ற எண்ணம், அதுல வர்ற பிக்சர். எல்லாரும் என்ன கவனிக்கணும் கொஞ்ச நேரம். உங்களை குறிச்சு நீங்க என்ன பிக்சர் வச்சிருக்கீங்க? உங்களை குறிச்சு என்ன இமேஜினேஷன் வச்சிருக்கீங்க? நான் இப்படியே கஷ்டப்படணும்னு ஆண்டவர் எழுதி வச்சுக்கிறாரு. அந்த இமேஜினேஷனை மாத்திர வரைக்கும் உங்க வாழ்க்கை மாறாது. சில பேர் என்கிட்ட வந்து என்கிட்ட எவன்லாம் வந்து நான் எங்க போனாலும் 3 தான் அப்படின்னு சொன்னா அவன் 3 தான் இருப்பான் எங்க போனாலும்.
ஏன்னா அவன் நம்புறான், நம்மளால அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதுக்கு மேல அவனை நம்ம வச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அவனுடைய நினைவுகளின் தோற்றம், ஆண்டவர் சொல்றாரு அவன் நினைவுகளின் தோற்றம் எப்படி இருக்கிறதோ அவன் அப்படியே இருக்கிறான். அல்லேலூயா. மனுஷன் யார் யா, ஜேம்ஸ் ரோட் யார், இப்ப யாரா இருக்கிறான், அவன் நினைச்சான் இப்படி இருக்கணும்னு அவன் அப்படி இருக்கிறான். நான் இப்ப நல்லா கவனிக்கணும், நினைவை யார் கொடுத்தது என்பது அடுத்த விஷயம். ஆனா முதல்ல நான் எதை நினைக்கிறேனோ அதன்படிதான் நான் என்ன செய்கிறேன், வேதத்தின் அடிப்படையில நம்முடைய நினைவுகள் பரிசுத்தமான சுத்தமான நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, ஆரிஜினேட்ஸ் இன் ஹெவன், பரத்திலிருந்து உண்டாகி எங்கிருந்து வருகிறது, ஜோதிகளின் பிதாவின் இடத்துல இருந்து வருகிறது. ஆமென். நல்ல மரம் நல்ல கனிகளை என்ன செய்யும், கொடுக்கும். குட் திங்ஸ், வாட் எவர் குட் திங்ஸ் யூ டூ, எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் ஹெவன். ஆமென். நன்மையான காரியம் உங்ககிட்ட இருந்து வெளிப்படுறதெல்லாம் எப்படி பிரதர் அதை என்கிட்ட வச்சாரு, அவரே நினைவுகளையும் வாஞ்சியும் விருப்பத்தையும் என்ன செய்கிறார், உண்டாக்குகிறார் என்னுடைய இதயத்துல. அவரால் வாஞ்சிய விருப்பத்தை என்ன செய்ய முடியும், அப்படி உருவாக்குவார். அதை யார் தான் டெவலப் பண்றது, உண்டாக்கப்பட்ட எண்ணங்களை டெவலப் பண்ணா நான் என்னவா இருப்பேன், அந்த நன்மையான காரியங்களை இருப்பேன். இப்ப ஆண்டவர் நமக்கும் உண்டாக்குறார். இப்ப யூதா இருக்கிறான்னு வச்சுக்கோ, யூதாக்கு ஒரு சில நன்மையான எண்ணங்களை என்ன செய்கிறார், உருவாக்குகிறார், கொடுப்பார். இப்ப ஒரு இன்ஸ்பிரேஷன், அப்ப நம்மளும் ஆண்டவருக்கு என்று நினைச்சா, ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்க நினைச்சா சாதிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறான்னு வச்சுங்க, மனசு சொல்லும் முடியும் அப்படின்னு. கொஞ்சம் ஒரு நாள் விசுவாசிப்பான், ஒரு நாள் நினைப்பான், ரெண்டு நாள் நினைப்பான். ஆனா இது ஒரு நாள் ரெண்டு நாள் நினைப்புல நடக்கிறது அல்ல, இது வாழ்நாள் நினைவு. என்ன நினைவு, வாழ்நாள் முழுவதும் நினைக்கிற நினைவு. அல்லேலூயா. ஏதோ ஒரு அப்படி ஒரு மெசேஜ் கேட்ட உடனே அப்படி உற்சாகப்பட்டுட்டு மெசேஜ் முடிஞ்சு போன உடனே எவ்வளவுதான் சத்தியம் கேட்டாலும் நாங்களாம் இப்படியே இருப்போம் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது. ஜீசஸே இறங்கி வந்தாலும் அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு என்ன செய்ய முடியாது. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், உங்க எண்ணங்களை ஆண்டவர் மாற்றுவதற்காக இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்படியே அலைக்கடலா ஓடிட்டு இருக்கிறத என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சேனலுக்குள்ள கொண்டு வர போறோம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ப்ராப்பர் சேனல் வழியா நம்முடைய தாட்ஸ் எல்லாம் சேனலைஸ் பண்ணி ஆண்டவருக்கு நேராய் திருப்ப போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில அது நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு வழியாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில நம்முடைய நினைவுகளை குறித்து வேதம் சொல்லுகிறதை எடுத்து வாசிச்சு பாருங்க, ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:5-8 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரெண்டு விதமான நினைவுகள் நமக்குள்ள இருக்கின்றது, எடுத்து வாசித்து பாருங்கள். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு எதெல்லாம் செய்ய முடியுமோ அதை மட்டும் சிந்திக்கிறான். பாவமா இருந்தாலும் சரி, அவனுடைய சொந்த எபிலிட்டியா இருந்தாலும் சரி, என்னால எவ்வளவு செய்ய முடியும், என்னால எவ்வளவு சம்பாதிக்க முடியும், என்னால எவ்வளவு ஓட முடியும், என்னால எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டேஷன் வச்சுக்கொள்கிறான். மாம்சத்தின்படி சிந்திக்கிறவன், ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்கிறார்கள் என்றால், ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அவன் ஆவிக்குரியவைகளை சிந்தித்ததுனாலே என்ன நடக்கிறது, ஆவிக்குரியவைகள் நடக்கிறது. மாம்சத்துக்குரியவைகளை ஒருத்தன் சிந்தித்தால் எதுதான் நடக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக வாசியுங்கள், மாம்ச சிந்தை மரணம். சொல்லுங்க, மாம்ச சிந்தை டெஸ்ட்ரக்ஷன், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். சொல்லுங்க, இட்ஸ் கன்ஸ்ட்ரக்டிவ். ஆமென். அது கட்டுகிறது. ஆவியின் சிந்தை என்ன செய்கிறது, கட்டுகிறது. மாம்ச சிந்தை என்ன செய்கிறது, இடிக்கிறது, அழிக்கிறது. அல்லேலூயா. என்னால கோபத்தை விட முடியாது. இது என்னது, என்னால அவங்க கிட்ட ஒத்து போக முடியாது, என்னால அவங்கள மட்டும் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. இருக்கிறதுலயே மனதை கெடுக்கின்ற மிக பெரிய ஒரு காரியம் கசப்பு. அல்லேலூயா. நான் அதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி சொல்லி தரேன், அதை அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது. வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக வெளியே வந்தே ஆக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பிசாசு உங்ககிட்ட போய் சொல்லுவான், ஒன்னாலாம் முடியாது, என்னாலாம் தாங்க முடியாது, ஒரு வார்த்தை என்ன பத்தி பேசிட்டாங்க, என்னால என்ன செய்ய முடியாது. போய் சொல்லுங்க, பிசாசு சொல்ல, டேய் போய் சொல்றான், என்ன சொல்றான், போய் சொல்றான், தாங்க முடியும். ஆமென். அல்லேலூயா. ஏன் செத்தா போயிட்டீங்க உடனே, இப்ப தாங்க முடிஞ்சது இல்ல, ஏன் கசப்பை மட்டும் உள்ள வச்சுட்டு வாழ்ற. ஆமென்.
என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. போய் சொல்றான் பிசாசு, என்ன சொல்லிட்டு இருக்கா? யூ ஆர் பிலீவிங் எ லை. ஃப்ரம் த பிகினிங் ஹி ஸ்டார்டட் லையிங். ஜெனசிஸ்ல ஆதியாகமம் 3 அதிகாரத்துல இருந்து பொய் சொல்லிட்டு இருக்கான் பிசாசு. அந்த பொய்ய மனுஷன் நம்பி நம்பிதான் கெட்டு போயிட்டான். அல்லேலூயா. நல்லா இல்லன்ட்டான், நீ நல்லா இல்ல, தேவனை போல நீ இல்ல அப்படின்ட்டான். இந்த சாட்டினாதான் தேவனை போல என்ன செய்வ? மாறுவ. அவன் சொன்னது என்னது? பொய். உண்மையா ஆண்டவர் அவர்களை எந்த நிலைமையில இருந்தா நல்லா இருப்பாங்களோ அந்த நிலைமையில தான் என்ன செஞ்சிருந்தார்? வைத்திருந்தார். அல்லேலூயா. ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் பொய்ய நம்பிதான் உங்களை கெடுத்து வச்சிருக்கான். ஆமென். அல்லேலூயா. நான் கடந்த நாட்கள்ல இதை குறிச்சு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு ஆர்டிக்கல் வாசிச்சேன். அதுல அந்த ஒரு வீடியோ ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கல்ல பார்க்கும் போது அவங்க சொல்றாங்க, முடியாது தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நம்முடைய உடம்புல பல லட்சம் அணுக்கள் சாகிறதாம். எத்தனை பேருக்கு இது தெரியும்? முடியாதுன்னு தெரியாதுன்னு சொல்றது, இப்ப நான் சொல்றது முடியாதுன்ற வார்த்தைக்கு அல்ல. ஒருத்தர் வந்து இதை செய்ய கொஞ்சம் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லும் போது என்னால இதை செய்ய முடியாது. அந்த ஒரு வார்த்தைக்கு உங்க உடம்பு ஒபே பண்ணி என்ன செய்தா? இட் கில்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஒரே அந்த ஒரு வார்த்தையில பலவிதமான அணுக்கள் சாகிறதா. அதுவும் நீங்க கொஞ்சம் கோபமா சொன்னீங்கன்னா லட்சக்கணக்கில் சாகுதான். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம்? சாஞ்சல ஒரு கதையை ஊத்துறாரு, வாங்க காட்டுறேன். எப்படின்னு சொல்ல காட்டணுமா உங்களுக்கு? காட்டுறேன். நம்முடைய பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அவன் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லிட்டாரு, டே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லு. ஆமென். அல்லேலூயா. நீ ஏன் பலவீனத்தை பத்தி பேசுற? ஆமென். நாம் முற்றிலும் எப்படி இருக்கிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவர்களாய். நம்ம என்ன சொல்றோம்? ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவேன். ஆனா அந்த ஒருவேளை ஜெயம்லாம் தேவையில்லை. ஆமென். பிரச்சனையே மனசுலதான். நாம ஜெயிக்க மாட்டோம்ன்றத நீ முதல்ல நம்பிக்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட் போடும் போதே எப்படி இன்வெஸ்ட் போடும் போது எப்படி போடுறோம்? இதுல வராது ஆனாலும் போடுவோம். எப்படி வரும்? அப்புறம் திரும்ப நான் கேட்கிறேன், நீ உன் மனசுல முதல்ல நினைக்கும் போதே என்னதான் பண்ணிட்டு இருக்க? என்னங்க பாக்குறீங்க? நம்ம அண்ணன் இருக்காரு, முதல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு போடாத அப்படின்னு. அவருக்குள்ள ஒரு நெகட்டிவ் தாட் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. இட்ஸ் அ ப்ராஃபிட்டிக் வேர்ட். அதை மீறியும் நம்ம 10,000 ரூபீஸ் செலவு பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணிடுவோம். திரும்ப வந்துச்சான் மட்டும் அவற்றை கேளுங்க. ஏன்னா ஆல்ரெடி காட் கல்டிவேட்டட் மைண்ட், இட் வில் நாட் கம். மனசுக்குள்ள என்ன வச்சுட்டாரு? இது ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, வெல் டன் மை சர்வன்ட், டூ இட், நீ செய், நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், நான் அதை சந்திப்பேன். ஆண்டவர் சொல்றாரு. ஒரு எனர்ஜெட்டிக் வேர்ட் உள்ள வருது. என்ன முன்னாடி வருது உள்ளுக்குள்ளார? The power, creative power of God, creative word of God. Amen. இப்ப அந்த word உள்ளர வந்துருச்சுனா என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்கா அந்த ரேமா உள்ள வரும்போது இட் பிரிங்ஸ் ஃப்ரூட். அமேன். வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரொம்ப அழகா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கொஞ்சம் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55:9-11. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து. சொல்லுங்க, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் எப்படி இருக்கிறது? உயர்ந்திருக்கிறது. ஆனா உங்களுக்கு நினைவே இல்லைன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப அதனால ஆண்டவர் என்ன செய்ய போறாரா? நினைவை நமக்குள்ளே ஊட்ட போகிறாராம். எடுத்து வாசிச்சு பாருங்க 10 வசனம். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து. இப்ப மழை பூமிக்கு பெஞ்சதுன்னா பூமியை நனைத்து முளை கிளம்பி, அது உள்ள இருக்கிற முளைய கிளப்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ வாயிலிருந்து புறப்படும் வசனமும். சொல்லுங்க, அப்படியே என் வாயிலிருந்து பரலோகத்திலிருந்து புடுப்படுகிற வசனமும் இருக்கும். வெறுமையை என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இப்ப மழை பெய்யும் போது மேல இருந்து தண்ணி வருதா விதை வருதா? தண்ணி தான் வருது. என்னதான் வருது? இப்ப ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, என் வார்த்தை மலையை போல. ஆமென். அப்ப விதை எங்க இருக்கு? பூமி எது சொல்லுங்க? நம்ம இருதயம். விதை எது? நம்முடைய நினைவு.
எந்த நினைவு உனக்கு இருக்கிறதோ அங்கிருந்து வருகிற தேவ பிரசன்னம்ங்கிற வார்த்தை அந்த விதையை உயிர்ப்பிக்க வைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல விதை வச்சிருந்தீங்கன்னா அது என்னத்தை விளைவிக்கும்? அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் உன் இருதயமாகிய வார்த்தை தான் விதை, அதே வார்த்தை தான் மழை. ஆமென். இப்ப எனக்குள்ளே வசனத்தை, இப்போ நான் யோசேப்பின் சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அவனுக்கு முதல்ல உயர்வு கொடுத்தாரா, நினைவு கொடுத்தாரா? உயர்வின் நினைவு கொடுத்தார். ஆமென். எத்தனை வயசுல நினைவு கொடுத்தார்? சரி, ஓரியண்டல் கல்ச்சர் பத்தி சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு இதோட அர்த்தம் புரியும். ஓரியண்டல் கல்ச்சர்னா அந்த கிழக்கத்திய பாரம்பரியத்துல அண்ணன் ஒருத்தர் இருந்தார்னா தம்பி யார் தான்? அண்ணனுக்கு அடிமைதான். இதுதான் உண்மை. அண்ணன் இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தோட ஆளுகள் யார்கிட்ட தான்? அண்ணங்கிட்ட தான். நம்முடைய பாரம்பரியம் என்னன்னா, அண்ணன் இருந்துட்டாருன்னா அண்ணன் ஒரு வார்த்தை என்ன செய்யுங்க, கேளுங்க. அண்ணன் சொல்லிட்டாருன்னா நான் ஓகே. அப்ப தம்பி அப்படின்றவன் அண்ணனுக்கு கீழே அடிமை. ஓகேவா? இதுதான் நம்ம கலாச்சாரம், கிழக்கத்திய கலாச்சாரம். இதுதான் பிப்ளிக்கல் கல்ச்சரும். இதுதான் இப்ப யோசேப்பு எத்தனாவது பையன்? 11வது பையன். அப்ப எத்தனை பேருக்கு அடிமை? 10 பேருக்கு. இப்ப இந்த 10 பேருக்கு அடிமை அப்பாவுக்கு செல்ல பிள்ளை. அதனால இந்த 10 பேரும் அவன் மேல ஏற்கனவே எப்படி இருக்கிறாங்க? கடுப்பா இருக்கிறாங்க. 10 பேரும் ரொம்ப இல்ட்ரீட் தான் பண்ணிருப்பாங்க. அப்ப ரொம்ப நசுக்கி இருப்பாங்க, ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிருப்பாங்க. இவனை ரொம்ப தொந்தரவு பண்றாங்கன்னு அப்பா எங்கேயே வச்சுக்கிட்டாரு, தான் பக்கத்திலே வச்சுட்டாரு. அப்ப இவனுடைய ஃபீலிங் எல்லாமே, நம்ம ரொம்ப சின்னவன், நம்ம ரொம்ப தாழ்மையானவன். ஒரு நாள் ஆண்டவர் நைட் நேரத்துல ஒரு கனவை கொடுக்கிறாரு. என்ன கனவு? 11 பேரும் வாங்கால விழுவான். என்ன எண்ணம்? இவனுக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத ஒரு எண்ணத்தை விதைக்கிறார். என்ன செய்கிறார்? என்ன விதை? என் அண்ணன்லாம் வந்து எங்க விழுவான்? காலில் விழுவான். முதல் சொப்பனம் அது. ரெண்டாவது சொப்பனம் என்ன? சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் காலில் விழுந்தது. அப்பா அம்மா 11 அண்ணன் தம்பிங்க வந்து காலில் விழுவான். ரெண்டாவது சொப்பனம், முதல் சொப்பனத்தை சொன்ன உடனே அண்ணனுங்க பகையாளி, ரெண்டாவது சொப்பனத்தை சொன்ன உடனே அப்பாவே திட்டுறாரு, ஏண்டா நாங்களாம் உன் காலில் வந்து விழுவோமா? உனக்கு என்ன அவ்வளவு கொழுப்பாயிச்சா? அவ்வளவுதான். ஒரு நாள் காட்டுக்கு அண்ணன் தம்பியை பார்க்க போனா அண்ணனுங்கெல்லாம் சொப்பனக்காரன் வர்றான், இவனை ஒழிச்சிட்டம்னா அவன் கனவு என்ன செய்யாது, பலிக்காது அப்படின்ட்டு அவனை கொண்டு போய் குழியில போட்டாங்க. கொல்லணும்னு நினைச்சாங்க, குழியில போட்டாங்க, கடைசியில வித்துட்டாங்க, அடிமையா போயிட்டான். இவன் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஆண்டவரே நல்லாதானே இருந்தேன் 17 வயசு வரைக்கும், ஒரு கனவை கொடுத்து என் வாழ்க்கையை காவு வாங்கிட்டீங்களே. ஆனா வேதம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அதை அவன் உணர்ந்தான். ஆமென். அல்லேலூயா. அங்கதான் மேட்ரே. அந்த போத்திபாரின் மனைவி கூடும்போது சொல்றான், ஐயோ கர்த்தருடைய பார்வைக்கு நான் இப்படி பெரிய தீங்க செய்வது எப்படின்னு ஓடிட்டான். ஓடும்போது சொல்றான், ஐயோ கர்த்தர் பாக்குறாரு அப்படின்றான். யாரு? அப்போ அவனுடைய மைண்ட் என்ன சொன்னுச்சு? எங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், நான் குளியில் போடப்பட்டாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் விற்கப்பட்டாலும் கர்த்தர் என்னை, நான் வெட்கப்பட்டாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார், நான் துக்கப்பட்டாலும் இரும்பில் அடைப்பட்டிருந்தாலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார். எல்லா இடத்துலையும் அவர் என்ன பார்க்கிறார், அவர் எங்கூட இருக்கிறார், அவர் என்ன பார்க்கிறார், அவர் என் கூட இருக்கிறார். அதனால தான் அவன் விரக்தியே வரல. ஆமேன்னு சொல்லுங்க. கடைசியில ஒரு நாள் வருது, அரசவைக்கு வந்துட்டான். அவன் அதை பெருசாவே எடுத்துக்கிட்டதா? பைபிள்ல இல்ல. பெருசா எடுத்திருந்தான்னா உடனே ஒரு சேனையை கூட்டிட்டு எங்க ஓடிருப்பான்? அண்ணன் தம்பிங்களை போடுறதுக்கு போயிருமா? கொல்றடா என்னையா குளியல் தண்ணிங்க அப்படின்னு என்ன செய்யப்பான்? நேரம் ஒரு ஒரு வாரம் லீவ் வேணும். யார்கிட்ட கேட்டிருப்பான்? பார்வண்ட கேட்டு, 1 வீக் லீவ் வேணும். என்னப்பா நீ தான் பெரிய ஆளு சொல்லு அப்படின்னு, நான் போய் எங்க அண்ணன் தம்பிகளை பாத்துட்டு வரேன், கொஞ்சம் 2 சாத்திட்டு வரணும் அப்படின்னு கிளம்பியிருப்பான். ஆனா அவன் கண்டுக்கவே இல்ல, 10 வருஷம் கண்டுக்கல. 7 வருஷம் நல்ல விளைச்சலின் காலம். அண்ணன் தம்பியை பத்தி நினைக்கல, அப்பாவை பத்தி நினைக்கல. அடுத்த 3 வருஷம் பஞ்சகாலம் போனபடிதான் வந்திருப்பான். 40 வயசு அண்ணன் தம்பி வந்து நிக்கிறாங்க. இவன் கண்டுபிடிச்சிட்டான், ஆஹா வந்துட்டாங்கடா, கனவு நிறைவேறுகிற காலம். ஆனா 10 பேர் தான் வந்திருக்கான். இவன் கனவுல எத்தனை பேரு? சான்ஸே கிடையாது. ஐ கேன் நெவர் அக்செப்ட் தி சேஞ்ச். அதாவது இவன் சொல்றான், 11 பேர்னா 11 பேரும் முதல்ல வந்து என்ன செய்யணும்? விழணும். 10 பேர்லாம் விழக்கூடாது. எங்க உங்க வீட்டுல இன்னொருத்தன் இருக்கணுமே அப்படின்ன உடனே ஒருத்தன் இருக்கான் சின்னவன், ஒருத்தனை இங்க விட்டுட்டு என்ன செய்யுங்க, அவனை போய் கூட்டிட்டு அனுப்பிவிட்டான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, he was the most determined person about his imagination. எனக்கு ஆண்டவர் இந்த ரகசியத்தை சொல்லி கொடுத்தோமோ என் இருதய சந்தோஷம் தாங்கவே முடியல. அவன் அவன் தரிசனத்தை நிறைவேற்றி கொள்ளுகிறதுல அவ்வளவு துடிப்புள்ளவனாய், சரியா அவன் தான் வரணும், நானா போக கூடாது, அவனா வந்து என் காலில
விழணும். ஆண்டவர் ஒரு நாள் என்னை கொண்டு வர வைப்பார் அப்படின்னு நம்பினா, பத்து பேர் வந்தா சான்ஸே கிடையாது, பதினோரு பேரும் வரணும் அப்படின்னு போய் உன் தம்பியை கூட்டிட்டு வந்தான். பதினோரு பேரும் வந்தாங்க. சின்னவனை பார்த்தவன இவனால தாங்க முடியாம அழுகிறான், எல்லாம் வந்து பொத்துன்னு எங்க விழுந்தாங்கன்னு இருக்கு. பதினோரு பேரும் காலில் விழுந்தான். பதினேழு வயசுல பார்த்த தரிசனம் நாற்பது வயசுல அவனுக்கு நிறைவேறுகிறது. அல்லேலூயா. காலில் விழுந்த உடனே சொல்றான், அப்பா எங்க இருக்காரு? ஏன்னா அடுத்த தரிசனம் யார் வரணும்? அப்பா வரணும். இவன் போகல, பைபிள் தெளிவா சொல்லுது, இவன் போகல, சகோதரர் அனுப்பி விட்டான், போய் யார கூட்டிட்டு வா? அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வா. நிறைவேறிச்சா? ஆண்டவர் எண்ணங்களை கொடுக்கிறார். எண்ணங்களை கொடுக்காமல் நிறைவேறுதலை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நீ ஆசைப்படாத ஒன்றையும் ஆண்டவர் தரமாட்டார். நீ கேட்காத ஒன்றையும் ஆண்டவர் தரமாட்டார். அல்லேலூயா. இதுவரை உங்க வாழ்க்கையில வந்ததெல்லாம் ஒன்னு சோதனையா இருந்தா நீ தப்பா நினைச்சதுனால வந்தது, சாதனையா இருந்தா நீ சரியா நினைச்சதுனால வந்தது. ஆமென். இப்ப யோசிச்சுங்க, சாதனையும் சோதனையும் எங்க இருக்குது சொல்லுங்க, எங்க இருக்கு? அப்ப உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் வந்த பிரச்சனை எல்லாம் யாருனால வந்துச்சு? கை வச்சு சொல்லுங்க, என்னாலதான் வந்துச்சு. என்ன தப்பா யோசி யோசிச்சேதான் தப்பா நடக்குதா அப்படின்னா, பாவமும் அப்படிதான். பிரதர் எடுத்து வாசி பாருங்க, யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினாலு பதினைஞ்சு வசனங்களை வாசிங்க. யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம். இச்சை என்பது என்ன? இச்சை என்பது என்ன? எசென்ஃபுல் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட். எப்படி? பாவம் நிறைந்த ஒரு நினைவு, அதுதான் இச்சை. அப்படிதானே? அப்ப அது எங்க நடக்குது? இச்சைன்றது, இச்சைன்றது எங்க நடக்குது? சிந்தையில நடக்குது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இது என்ன பண்ணுமா? அந்த பாவம் நிறைந்த நினைவுகள் என்ன பண்ணுது? அந்த வசனம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாங்க. அவனவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம். இது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, சிந்தைய நீ பாதுகாக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வேதத்துல எடுத்து வாசித்து பாருங்க, எரேமியா பதினோராம் அதிகாரம் எட்டாம் வசனம். ஆனாலும் அவர்கள் கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் அவரவர் தம் தம் பொல்லாத இருதய கடினத்தின் படி நடந்தார்கள். Everyone in the imagination of their evil heart. ஆதலால் நான் அவர்கள் செய்யும்படி கட்டளையிட்டதும் அவர்கள் செய்யாமற் போனதுமான இந்த உடன்படிக்கையின் போதும். நல்லா கவனிங்க. அவன் அவன் கெட்டு போறது எப்படியா? தன் தன் பொல்லாத இருதயத்தின்படி. தமிழ்ல ரொம்ப ரொம்ப அதான் சொல்றேன்ல, தமிழ்ல வேர்ட்ஸே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பொல்லாத இருதயம் இல்ல, பொல்லாத சிந்தையின்படி, இமேஜினேஷன், கற்பனையின்படி. எத்தனை பேருக்கு பொல்லாத கற்பனை வருது? பொல்லாத கற்பனைனா என்னன்னு சொல்லட்டுமா? ஐயோ இதை மட்டும் வெளியே சொல்லிட்டா கேவலமாயிரும் அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பொல்லாத கற்பனை. எப்படி? பாக்குறதுக்கான வெள்ளையும் சொல்லையுமா இருக்கலாம். பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட், என்னுடைய 100% தாட்ஸையும் வெளியே டிஸ்பிளே போட்டு காட்டினாலும் எனக்கு எம்பாரஸ்மெண்ட் வரக்கூடாது. நீங்க 100% போடும் போது என்னுடைய தாட்ஸ் டிஸ்பிளே ஆகுது 100%. நான் வந்து இப்படி நான் செஞ்சுறதுக்கு மாதிரி சிந்தை அங்க இருக்கும் அப்படின்னா அது பொல்லாத இருதயம். ஆமென். என்னங்க இப்படி பாக்குறீங்க? ஐயோ 10,000 to 5,000 அப்படித்தானே இருக்கு அப்படின்றீங்களா? கரெக்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. கரெக்ட் பண்ண முடியுமா பிரதர்? அப்படின்னா முடியும். அதான் அங்க அதான் மேட்டர். நீ எதை விரும்புகிறாயோ அதை ஆண்டவர் உனக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். ஆமென். நான் சிம்பிளா கரெக்ட் பண்றது எப்படின்றத ஒரு நிமிஷத்துல நான் சொல்ல போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? இந்த இருதயத்தை எப்படி மாற்றுவது? நினைவுகளை எப்படி மாற்றுவது? பைபிள்ல இருந்து ரெண்டு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பர்த்திமேயு குருடன், எரிகோ வழியா இயேசு ஒரு நாள் என்ன செய்கிறார்? போகிறார். அந்த குருடன் வந்து என்ன செய்யறான்? ஏசப்பாட்ட கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். உடனே ஜீசஸ் அவனை கூப்பிட்டாரு. பைபிள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஃபர்ஸ்ட் இவன் கூப்பிடும் போது சீஷர்கள் என்ன செய்தார்களாம்? தடுத்தார்கள். ஏய் சும்மா இருக்கு அப்படின்னாங்க. இவன் கொஞ்ச நேரம் திரும்ப கத்துறான், உரத்த சதமா கட்டினோடனே இயேசு நின்றார். என்ன செஞ்சார்? இயேசு நின்றாரு. இவன் போறான். போன உடனே இயேசு அவன் இடத்துல என்ன கேட்டார்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? என்ன செய்கிறாய்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அது என்னது? அது ஆண்டவர் ஏன் அவன்கிட்ட கேட்கணும்? அவன் குருடன்னு தெரியும். அவன் மனசுல
என்ன இருக்கு. உங்க வாழ்க்கை மாறணும்னா உங்க மனசுல முதல்ல ஆசைப்படணும், வாழ்க்கை மாற வேண்டும் என்கிற ஆசை வர வேண்டும். ஆமென். அவன் சொல்றான், நான் கண்கள் பார்வை அடைய விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்னுடைய கண்கள், அவனுடைய விருப்பம் என்ன? நான் சொல்றேன், இயேசுவை பற்றி இவன் ஏற்கனவே கேள்விப்பட்டான், பல மாதங்களுக்கு முன்பாக கேள்விப்பட்டிருப்பான். இவன் ஒவ்வொரு நாள் நினைக்கிறான், என்னைக்காவது ஒரு நாள் இந்த பாதையில இயேசு என்ன செய்வார், போவார், கண்டிப்பா நான் இயேசுவை என்ன செய்வேன், கூப்பிடுவேன். அவன் கேட்கறான், இயேசு யாருங்க? அவன் சொல்றான், மேசியான்னு சொல்லிக்கிறாங்க. மேசியானா தாவீதின் குமாரனா? ஆமாயா, பெத்லகேம்ல தான் பிறந்தாராம். அவளுடைய ஹிஸ்டரி எல்லாம் கேட்டுக்கிட்டான். ஜீசஸ் வரும்போது இயேசுவேன்னு கூப்பிடல, எப்படி கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்படின்னா அவன் கன்ஃபார்மா சொல்றான், அவர் தான் மேசியா, அவரால் எனக்கு என்ன கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியும், அவர் எனக்கு அற்புதம் செய்யணும். இப்போ இவன் அன்னைக்கு இயேசு வர்றாருன்னு தற்செயலா கேட்டு கூப்பிட்டவன் கிடையாது, நல்லா கவனிக்கணும். இவனுக்கு வந்து ப்ரீ மெடிடேட்டட், அவன் ஏற்கனவே சிந்தித்து விட்டான், ஏற்கனவே கற்பனை செய்து விட்டான், பல மாதங்களாக காத்திருக்கிறான். எதுக்காக காத்திருக்கிறான்? இயேசு இந்த பாதையில நடக்கணும்ன்றதுக்காக. ஆமென். அவனுடைய கற்பனை என்ன? இயேசு இந்த பாதையில வருவார்னு என்னைக்காவது ஒரு நாள் கேள்விப்படுவேன், நான் அப்ப கூப்பிடுவேன், இயேசு நிப்பாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு, எனக்கு கண்கள் வேண்டும் என்று கேட்க போகிறேன். அல்லேலூயா. அவர் எனக்கு கண்களை சுகமாக்குவார். இப்போ சீஷர்கள் தடுத்த உடனே இவனுக்கு கட்டுப்பு தாங்களா, டேய் நான் பல மாசமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டா இத, உடனே இன்னும் சத்தமா கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே போயிடாதீங்க, இந்த பயலுக்கு என்ன செய்யறீங்க. இதே இன்னொரு குருடனா இருந்திருந்தா, இயேசு ஏதோ வர்றாரு போறாரு அப்படின்ற குருடனா இருந்தா, இப்படி இன்னும் சத்தமா என்ன செஞ்சிருக்க மாட்டான், கூப்பிட்டு இருக்க மாட்டான். அல்லேலூயா. சத்தமரலிலே சொல்லுங்க. அப்ப இயேசு எதை விரும்புகிறார்? இயேசு எதை விரும்புகிறார்? இயேசு எதை கொடுக்க விரும்புகிறார் சொல்லுங்க. நான் எதை விரும்புகிறேனோ அதை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னங்க? அப்ப நம்ம விரும்புறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரா? நல்ல காரியம் நீ விரும்புறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். நான் தான் சொல்ல, கெட்ட காரியம் நீ விரும்பினாலும் வரும், ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து வராது. எங்க இருந்து வரும்? அதுக்கு சப்ளை பண்றதுக்கு இன்னொரு சப்ளையர் இருக்கான். யார் அவன்? பிசாசு. அந்த சப்ளையர் சப்ளை பண்ணும். ஓ, கெட்ட காரியத்தை இவ்வளவு விரும்புறியா, நான் சப்ளை பண்றேன். துக்கத்தை விரும்புறியா, நான் மரணபுரியும் எரிச்சலா இருப்பது நல்லதா, போ உனக்கு எரிச்சலின் ஆவியை நான் சப்ளை பண்றேன். அவன் எரிச்சலின் ஆவியை உனக்குள்ள அனுப்பிடுவான். அப்புறம் வாழ்க்கை அப்படி மூஞ்ச வச்சுதான் தெரியணும். ஒரு நாள் சிரிக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. மகிழ்ச்சியின் ஆவி, ஆனந்த தைலம் எனக்கு வேணும்னு கேட்டா யார்கிட்ட இருந்து வரும்? ஆண்டவர்கிட்ட இருந்து வரும். ஆமே, நான் ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், உலக சந்தோஷம் அல்ல நான் சொல்றது. ஆண்டவரே நான் உமக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், என் மனசு நிம்மதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? என் மனசு நிம்மதியா இருக்கணும். கேட்டு பாருங்க, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கிரீட் பண்ணும் போது என்னன்னு கிரீட் பண்ண சொன்னார். பைபிள்ல இயேசு என்னன்னு கிரீட் பண்ணார்? உங்களுக்கு சமாதானம், ஷாலோம் அப்படின்னு கிரீட் பண்ணாரு. பிரைஸ் லார்ட். இப்ப நம்ம சொல்றோம், ஒரிஜினலா பைபிள் என்னதான் இருக்கு, யாரையாவது பாத்தீங்கன்னா என்னன்னு கிரீட் பண்ணுங்க, ஷாலோம், உங்களுக்கு சமாதானம். அதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இட்ஸ் அ ப்ராமிஸ். ஷாலோம் இஸ் அ ப்ராமிஸ். உனக்கு சமாதானம் அப்படின்பது அவனுக்கு மனசுக்குள்ளார போகும்போது அவனுக்கு, அப்பா நமக்கு சமாதானம். அல்லேலூயா. இப்போ சொல்றவனுக்கு உள்ளே என்ன வருது? அந்த ஷாலோம். ஆமென். அப்ப சொல்லும் போது நம்ம ரெண்டு பேருக்குமே என்ன வருது? சமாதானம் உண்டாகிறது. ஆட்டோமேட்டிக்கா பீஸ் கம்ஸ் த்ரூ ஜாய், கம்ஸ் த்ரூ பீஸ். சமாதானத்தின் விளைவு என்னது? சந்தோஷம். ஆமென். சந்தோஷத்தின் விளைவு சமாதானம். சமாதானத்தின் விளைவு தான் என்னது? சந்தோஷம். அல்லேலூயா. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் சாலமோன் வர்ற ரெண்டாவது சம்பத்து நான் சொல்ல வர்றேன். சாலமோன் 1000 பலி காளைகளை பலியிட்டு அன்னைக்கு ஃபுல்லா நிறைய பலியிட்டு அன்னைக்கு நைட்டு போய் படுத்திருக்கிறான். ஆண்டவர் சொப்பனத்தில் வருகிறார். வந்து சாலமன் கேட்கிறாரு, என்ன கேட்டார்? நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன். சாலமன் என்ன கேட்டான்? எனக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்? ஒரு சின்ன பயலா இருக்கிறான், இவன் என்னதை கேட்கிறான்? ஆண்டவர் சொன்னாரு, நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு தருவேன், நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் உனக்கு தருவேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப சாலமோன்ட கேட்டது, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. பைபிள்ல நம்ம எல்லாரும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வசனம் எபேசியர் 3 அதிகாரத்தில் இருக்குது. நாம் நினைக்கிறதற்கும் ஆண்டவர் அங்க என்னத்தை முதல்ல வச்சிருக்காரு? நினைக்கிறதை. எதை? ஏன் நினைக்கிறத வச்சாரு? நீ நினைக்காத ஒண்ணு கேட்கவே முடியாது. ஆமென். ஜபம் என்பது என்ன?
நினைவுகளின் பிரகடனம். ஆமென். அதானே நான் என்ன நினைக்கிறேன், ஆண்டவரே எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதை வாயால கேட்கிறேன். நினைக்காத ஒன்றை நீ பேசவே முடியாது. ஆமென். நினைக்காத ஒன்றை பேசுகிறவன் பைத்தியம். பேச முடியும், யாரால மட்டும்தான் பேச முடியும், நினைக்காத ஒரு பைத்தியத்தால மட்டும்தான் பேச முடியும். அல்லேலூயா, சத்தமுறையிலேயே சொல்லுங்க. அப்போ ஆசீர்வாதம், சாபம், ஜீவன், மரணம், இதெல்லாம் எங்க இருக்கிறது? மரணமும் ஜீவனும் எத்தனை பேருக்காவது தெரியும்? அந்த வசனத்தோட இரண்டாவது பகுதி சொல்லுங்க பாப்போம். அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். சீக்கிரட்டே மரணம் அதிகாரம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது உண்மை, ஆனா சீக்கிரட் அதுவல்ல. இவ்வளவு நாள் நம்ம நாக்கு பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், வாயை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்குதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, எப்பா அது நாக்குல இல்ல, எங்க இருக்கு? நினைவுகள்ல இருக்கு. உன் நினைவு வந்து விரும்புனா நாக்கு என்ன செய்யும்? பேசும். அல்லேலூயா. அப்ப நீ சேனலைஸ் பண்ண வேண்டியது நாக்கு அல்ல. நாம வெட்டித்தனமா என்ன பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளவு நாள்? சும்மாவாவது வாயில இருந்து பேசி பார்ப்போம். வாயில இருந்து பேசினா வந்துருமா? வாயில இருந்து பேசினா வராது. எங்க இருந்து வரணும்? சிந்தையில இருந்து வரணும், உள்ளத்தின் ஆழத்துல இருந்து வரணும். எங்க இருந்து வரணும்? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து, மனசுக்குள்ள இருந்து மனம் திரும்புதல். அல்லேலூயா. உங்க சிந்தையை நீங்களே சேனலைஸ் பண்றது. அல்லேலூயா. ரொம்ப அழகாக ரோமர் 12:2 இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே. எது புதிதாகணுமா? மனம். மனம் புதிதாகிறதுனாலே. அல்லேலூயா. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல சேஞ்சிங் யுவர் மைண்ட் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? அல்லேலூயா. சேஞ்ச் யுவர் லைஃப். அந்த வசனம் வந்து NLT என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்லேஷன். தயவு செய்து நான் சொன்ன வசனங்கள் எல்லாம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அல்லது நியூ இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல போய் பாருங்க. சேஞ்ச் யுவர் லைஃப் த்ரூ சேஞ்சிங் யுவர் மைண்ட் அப்படின்ட்டு இருக்கு அந்த வசனத்துல. உன் வாழ்க்கையை எதை வைத்து திருப்பு? உன் மனதை வைத்து உன் வாழ்க்கையை திருப்பு. சத்தமா சொல்லுங்க, எதை வைத்து திருப்பு? நீதிமொழிகள் 23:7 மட்டும் வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, அப்படியே அவன் இருக்கிறான். அவன் அப்படியே இருக்கிறான். போதும். வாட் யூ திங்க் டுடே யூ பிகம் டுமாரோ. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சிந்தைய கரெக்ட் பண்ண ஆரம்பி. இது ஒரு ஓவர் டேல நடக்காது, ஓவர் நைட்ல நடக்காது. ஒரு நாள் இரவுல இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னா உலகத்துல எல்லாருமே நேரம் பெரிய பெரிய ஆளா இருந்திருப்பாங்க. நல்ல பரிசுத்தமான சிந்தை, நல்ல மனிதர்கள், ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஆண்டவர் சொல்றாரு, உன் மனசை சேனலைஸ் பண்ண. அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக எப்படி அதை கரெக்ட் பண்றது நான் சொல்ல போறேன். ஏன்னா கரெக்ட் பண்றது தெரியாம நான் சொன்னது, நான் இன்னைக்கு சொல்லியிருக்கிற மிக முக்கியமான காரியம், உன் மனதுதான் உன் வாழ்க்கையில நடக்கிற பல காரியங்களுக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. ஆமென். நான் சொன்ன காரியத்தை மனசுல வச்சுங்க. மை மைண்ட் கண்ட்ரோல்ஸ் மெனி திங்ஸ் இன் மை லைஃப். ஆமென். ரெண்டாவது, ரெண்டு விதமான எண்ணங்கள் போராடுகிறது. ஒன்னு என்னது? மாம்சம். இன்னொன்று ஆவி. மூன்றாவது, வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 Corinthians 10:3-5 நம்முடைய மனது ஒரு யுத்த களம். இங்க யார் யார் யுத்தம் பண்ணுகிறா அப்படின்னா, பிசாசு யுத்தம் பண்ணுகிறான், ஆண்டவரும் யுத்தம் பண்ணுகிறார். பிசாசு முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட என்னென்னலாம் உள்ள போடுறான், கெட்ட காரியம். வீட்டுக்கு போன உடனே ஒரு படத்தை பார்ப்போம், சண்டை போடுவோம். இது எப்படி நடக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அப்படியே விசுவாசிங்க. முதல்ல பாஸ்டர் சொல்றத நம்பு. முதல்ல எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு? அவர் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு சொல்லாம யாருக்கும் எதையும் வெளிப்படுத்துவது இல்லை. பாஸ்டர் சொல்றத நம்பு. ஆண்டவர் ஒரு செய்ய சொல்றேன், இதெல்லாம் செய்யறது கஷ்டம், நம்ம மனசெல்லாம் மாத்த முடியாது, பிசாஸ் போட்டுக்கிட்டே இருப்பான். இது ரெண்டுக்கும் நல்ல கவனிங்க, ரெண்டு பேராலையும் உங்க மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆண்டவர் மட்டும் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டா நம்ம வெறும் மிஷின் ஆயிடுவோம். என்ன ஆயிடுவோம்? மனுஷனா இருக்க மாட்டோம். யாரா மாறிடுவோம்? வி பிகம் மெஷின்ஸ். ஆண்டவர் மெஷின்களை என்ன செய்யல, தயாரிச்சு போடல, தன்னை போல சுயாதீனம் உள்ள மனிதர்களை தயாரித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு,
நான் உன ஃப்ரீயா விட்டுருக்கிறேன், தீர்மானம் பண்ணி யார் சைடு போக போறேன்னு. கெட்ட காரியம் பிசாசு சொல்ற விஷயத்துக்கு போக போறியா, இல்ல என் காரியத்துக்கு போக போறியா? அல்லேலூயா. நீங்க ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள கொண்டு வர விரும்புகிறேன். என் சிந்தை பரிசுத்தத்துக்குள்ள, நீதிக்குள்ள, வார்த்தைகளுக்குள்ள நான் கொண்டு வர விரும்புகிறேன். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை. எல்லாரும் சொல்லுமா, உருவாக்குமே உருவாக்குமே. ஆண்டவர் சமூகத்துல எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய சிந்தையை சேனலைஸ் பண்ண போறேன், ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். நீங்க நினைக்காத ஒண்ணு செய்ய முடியாது. சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை சரியான சிந்தைகளுக்கு நேராக நான் திருப்ப போகிறேன். கெட்ட சிந்தை வேண்டாம் சொல்லுங்க, கெட்ட சிந்தை வேண்டாம், தீய சிந்தை வேண்டாம், தோல்விக்குரிய சிந்தை வேண்டாம், பயத்துக்குரிய சிந்தை வேண்டாம், பரிசுத்தத்துக்குரிய எண்ணங்கள், நம்பிக்கைக்குரிய எண்ணங்கள், விசுவாசமுரிய எண்ணங்கள், வேத வார்த்தைக்குரிய எண்ணங்கள், வெற்றியின் எண்ணங்கள் சொல்லுங்க, வெற்றியின் எண்ணங்கள் எனக்குள்ளே உண்டாவதாக. பயம் என்னை விட்டு வெளியேறட்டும், நான் பரிசுத்தத்தை விரும்புகிறேன், நான் பரிசுத்தமாய் வாழப்போகிறேன், நான் தேவனுக்கு பிரியமாய் வாழப்போகிறேன். தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார், தேவன் எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். நான் வியாதியை குறித்து பயப்பட போவதில்லை, என் தேவனை சுகமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். என்னுடைய பலவீனங்களை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார், இயேசு எனக்கு அற்புதங்களை செய்கிறார். ஓ நான் சுகமாய் தீர்க்க ஆயுசாய் தேவனோடு வாழப்போகிறேன். ஓ நான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். ஓ நான் பலவீனப்பட போவதில்லை. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை உனக்கு சபீமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. வேதம் சொல்லுகிறது, உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இப்பொழுது இருக்கிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற விசுவாசத்தின் வார்த்தைக்காக நன்றி. நாங்கள் மறுரூபம் அடைகிற நாட்களை எங்களுக்கு கொடுக்கறதுக்காக நன்றி. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எங்க லைஃப் டோட்டலா மாறுறதுக்குரிய எண்ணங்களை எங்களுக்குள்ள கொடுக்கறதுக்காக நன்றி. கர்த்தர் ஆண்டவர் சொல்ற கடன்களை நினைச்சு நினைச்சு பயப்படாத, அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காத. கர்த்தர் நிறைவு ஆண்டவர் கட்டளையிட அதை குறிச்சு எண்ணங்களை யோசி. உன் பாவத்தை குறிச்சு எண்ணங்களை யோசிக்கிறத விட்டுட்டு பரிசுத்தத்துக்குரிய எண்ணங்களுக்குள்ளே போ. ஆண்டவர் சொல்லுகிற நிச்சயமா உன்னை விடுதலையாக்குவேன். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளுடைய எண்ணங்களிலே ஒரு விடுதலை. ஆண்டவர் அந்த யுத்த களத்திலே எங்க பிள்ளைகள் ஜெயமெடுப்பார்களாக. அதற்குரிய ரகசியங்களை நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சிந்தை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும், மறுரூபமாக்கப்பட்ட எண்ணங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே நீர் கொடுக்கிற எண்ணங்களை ஆண்டவரே நாங்கள் ஃபீட் பண்ண கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.
ஒரு செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். சிந்திக்கிற விதத்தை நீங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கையின் பாதையை உங்களால் என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஆமென். நம்புறீங்களா? நீங்க நம்பினால் நம்பாட்டியும் அதுதான் உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஒன்று சிந்தையை நீங்களே உருவாக்க வேண்டும், எண்ணங்களை. ரெண்டாவது தேவனே எண்ணங்களை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இந்த எண்ணங்களை தேவன் கொடுக்கிற அந்த எண்ணங்களை கல்டிவேட் செய்யணும். என்ன பண்ணணும்? ஆண்டவர் கொடுக்கிற எண்ணம் என்ன? ஜேம்ஸ் ரோட் ஒரு ஊழியக்காரன், அது தேவன் எனக்கு கொடுத்த எண்ணம். இதை நான் கல்டிவேட் பண்ணதுனால உங்க முன்னாடி என்ன எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு ஊழியக்காரனா நிற்கிறேன். 14.5 வயசு எனக்கு. ஆண்டவர் என்கிட்ட இந்த விதையை போட்ட போது, ஆண்டவர் என்கிட்ட தெளிவா அதை என்கிட்ட பேசணும் போது, 8 வயசுல ஆண்டவர் முதல் முறையா எனக்காக ஒரு பாஸ்டர் ஜோம் பண்றாரு. அவர் ஜோம் பண்ணும் போது சொல்றாரு, ஆண்டவரை ஜான் வெஸ்லி போல மாற்றும், ஓரல் ராபர்ட்ஸை போல மாற்றும், சார்ல்ஸ் பின்னே போல மாற்றும், டேவிட் லிவிங்ஸ்டனை போல மாற்றும். ஒரு பெரிய லிஸ்ட் சொல்லி முடிக்கிறார். அப்பயே ஒரு கேள்வி, இவங்க எல்லாம் யாரு? ஆமேன். என் பேர் ஜேம்ஸ் எட்வர்ட். ஆனா இவர் சொல்ற பேரெல்லாம் வெவ்வேறையா இருக்குது. நம்ம ஊர் சைடு யாருக்குமே அந்த மாதிரி பேரு கிடையாது. அப்போ ஒரு 8-9 வயசுல எங்க சித்தப்பாட போய் கேக்குறேன், யார் இவங்களாம் அப்படின்னா, ஊழியக்காரங்க. நீ ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். அதுதான் என் இருதயத்துல போடப்பட்ட முதல் விதை. ஆமென். விதை, எண்ணங்கள் ஒரு விதை. சொல்லுங்க, எண்ணங்கள் என்னது? எண்ணங்கள் ஒரு விதை. இன்னைக்கு நீங்க யாரா இருக்கிறீங்களோ அது ஒரு எண்ணமாய், ஒரு விதையாய் உங்கள் இருதயத்துல என்ன செய்யப்பட்டது? போடப்பட்டது. ஆமென். விதைய வளர்க்கறதுல சில பேர் நல்லா வளர்ப்பீங்க, சில பேர் ஒழுங்கா என்ன செய்ய மாட்டீங்க, வளர்க்க மாட்டீங்க. சில விவசாயி தன் நிலத்தை என்ன செய்யறான்? ரொம்ப அழகா பாதுகாக்கிறான், அவன் அதை பராமரிக்கிறான், அதை உரம் போடுகிறான், அதுக்கு ஜீவன் கொடுக்கறான். அவன் இருதயம் எல்லாம் எது மேலதான் இருக்கும்? அந்த நிலத்தின் மேலேயே இருக்கும். அவன் நல்ல அறுவடையை பெறுகிறான். ஆமென். இன்னொரு விவசாயி இருக்கிறான், அவன் என்ன பண்றான்? அவனும் அதே விதையதான் போட்டிருக்கான். ஆனா அவனுக்கு எதை பத்தி கவலை கிடையாது? நிலத்தை பத்தி கவலை கிடையாது. அவன் போட வேண்டிய உரங்களையோ அவன் போட வேண்டிய சத்து பொருட்களையோ அதுக்கு கொடுக்காததுனாலே, அதன் மேல கரிசனையா இல்லாததுனாலே என்ன நடக்கிறது? அதுல விளைச்சல் கம்மியா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா.
உங்கள் வாழ்வின் வெற்றியும் தோல்வியும் எதுல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா உங்கள் எண்ணங்களில் இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு. ஆமென். வெற்றி அடைந்தவனும் எண்ணங்கள் மூலமாகத்தான் வெற்றி அடைந்தான், தோல்வி அடைந்தவனும் அந்த எண்ணங்களை சரியா, அந்த விதையாகிய எண்ணங்களை சரியா பாதுகாக்காததுனாலே அவன் தோல்வி அடைகிறான். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று சொல்லி மனிதனுடைய இருதயத்தை நல்ல நிலத்துக்கு அடையாளமாகவும், வழியருகே இருக்கிற நிலத்துக்கு அடையாளமாகவும், சிலத முள்ளும் குறுக்கும் இருக்கிற நிலத்துக்கு அடையாளமாகவும் ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்ப இருதயத்துல வார்த்தை விழுகிறது, தேவனுடைய வார்த்தை விழுகிறது. வெளியே இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் தான் எண்ணங்களை உருவாக்குகிறார். ஆமென். நமக்கு ஆண்டவர் இந்த சத்தியத்தை பல ஆண்டுகளாக வேதாகமத்துல புதைத்து வைத்திருக்கிறார். ஆனா சில பேர் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இவர் அப்துல் கலாம் என்ன சொன்னாரு, கனவு காணுங்கள் அப்படின்னாரு. என்ன கனவு? பகல் கனவா? லட்சிய கனவு. ஆமென். அந்த கனவு காணுங்கள் என்பது ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே அது அல்ல, அந்த எண்ணம் வந்தவன கால் எடுத்து வைக்கிறான் பாருங்க, அந்த எண்ணத்துக்கு நேரா பயணிக்கிறான் பாருங்க. வெறும் எண்ணங்கள் அல்ல, எண்ணங்களை நோக்கி ஓடுகிற மனிதன். ஆமென். எண்ணங்களை நோக்கி பயணிக்கிற மனிதன். அல்லேலூயா. நீங்க நம்ப மாட்டீங்க, நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் எண்ணங்களையும் ஆண்டவர் பல விதங்களிலே பல நபர்களாலே உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவருக்கு என்னதான் ஏன் மேல அவ்வளவு ஆசையா தெரியாது. நம்ம நினைச்சதெல்லாம் சாதாரணமான, நம்ம ஒரு சாதாரணமான ஒரு நபர். நான் ஒரு சாதாரணமான மனுஷன், அரியலூர்ல இருக்கிறேன். ஆனா ஆண்டவருடைய எண்ணங்கள் நம்மை பற்றி எப்படி இருக்கிறது? பெருசா இருக்கு. அல்லேலூயா. கேட்கும் போது நமக்கே காமெடியா இருக்கும். நம்மளையா ஆண்டவர் இப்படி உற்சாகமா இருக்கும். கொஞ்ச காலம் நடக்காத போது இப்படிதான் இருக்கும். நமக்கா யார் சாராள் மாதிரி, சாராள் என்ன சொன்னாங்க? அப்போ தேவன் நல்ல எண்ணங்களை நம்முடைய மனதுல கல்டிவேட் பண்ண விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த எண்ணங்களை கல்டிவேட் பண்றதுக்காகத்தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த எண்ணங்கள் எப்படி உள்ளே வருகிறது என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தின் அடிப்படையில எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே வருவதற்கு இரண்டு முக்கியமான வாசல்கள் இருக்கிறது. நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன், எது இதெல்லாம் முக்கியமான வாசல் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, உள்ள வர்றதுக்கு முக்கியமான வாசல் கரெக்டா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? கண்கள். நீங்க இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்களே, எதை வச்சு பாக்குறீங்க? இப்ப கேட்டுட்டு இருக்கிறீங்களே, எதை வச்சு கேக்குறீங்க? உங்க வாய் வச்சு கேக்குறீங்களா? கைய வச்சு கேக்குறீங்களா? காலை வச்சு கேக்குறீங்களா? இந்த ரெண்டு தான் இப்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த ரெண்டு மூலமா தான் உங்களுக்கு உள்ள வருகிற காரியங்கள் எல்லாம் உள்ள வருகிறது. இப்ப பிசாசு இதை நல்லா கண்டுபிடிச்சிட்டான். எப்படி ஸ்டார்ட் பண்ணான் தெரியுமா? ஒரு காலத்துல ஒலியும் ஒளியும் எப்படி ஸ்டார்ட் பண்ணா? எத்தனை பேருக்கு தெரியும் இது? ஒலியும் ஒளியும் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு. இப்ப உங்களுக்கு புரியுதா? பிசாசு எதை ஹேண்டில் பண்றான்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு அவன் ஹேண்டில் பண்றது எதுதான்? ஒலி, ஓ லி சத்தம், அதுக்கப்புறம் ஒளி வெளிச்சம். வெளிச்சம் அல்ல, கண். சொல்லுங்க எது? என் கண்ணும் காதும். சில பேர் சொல்லுவாங்க, கண்ணும் காதும் வச்ச மாதிரி இந்த வேலை என்ன செய்யணும்? கண்ணும் காதும் வச்சார்னா என்ன அர்த்தம்னா சிந்தைன்னு அர்த்தம். என்னது? கண்ணும் காதும் வச்ச மாதிரி இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா உன் மனசுக்குள்ளேயே இத பத்திரமா வச்சு இந்த வேலையை நீ என்ன செஞ்சிடணும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம காலங்கள்ல இந்த ரகசியங்கள்லாம் பல நபர்களுக்கு என்ன செய்திருக்குது? தெரிஞ்சிருக்குது. அவன் இப்படி வெளிப்படையா சொல்லி தொலையாம, தெளிவா நமக்கு எல்லாம் சொல்லி தொலையாம, அப்படியே மறைச்சு மறைச்சு வச்சு பிசாச அதை பயன்படுத்தி இன்னைக்கு ஆண்டவர் பயன்படுத்த நினைக்கும் போது இது என்ன புது உபதேசமா இருக்கிறது? மனசு மாதிரினா எல்லாம் சரியாயிடுமா? உங்கள் மனதை தேவன் புதிதாக்க விரும்புகிறார். கடந்த வாரத்தில் நான் ஒரு வசனம் சொன்னேன், ஷேப்பன் யுவர் லைஃப் த்ரூ ஷேப்பிங் யுவர் மைண்ட். உன் வாழ்க்கையை செதுக்க முடியும் உன்னால. எதை வச்சு? உன் சிந்தைய தேவ சமூகத்தில் செதுக்கிறதுனால. அல்லேலூயா. இப்ப இந்த காது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வேதத்துல வாசித்து பாருங்க, இந்த எப்படி நம்முடைய மைண்ட் ஃபில் ஆகுது, எதால நிரம்புதுன்றத நம்முடைய நான் ஒன்னே மட்டும் நல்லா கவனிங்க. ஒரு ஒரு பாத்திரம் ஃபுல்லா பால் ஊத்துறீங்க,
பால் ஊத்துன பாத்திரத்திலிருந்து தண்ணி வருமா? திரும்ப ஊத்தும் போது என்னதான் வரும்? பால் தான் வரும். ஆமென். தண்ணி ஊத்துன பாத்திரத்திலிருந்து என்ன வராது? பாலு. ஆண்டவரால மட்டும்தான் தண்ணி ஊத்துன ஜாடியில இருந்து என்னத்தை கொண்டு வர முடியும்? திராட்சை ரசத்தை உண்டாக்க முடியும். ஆமென். மனுஷரால அது முடியவே முடியாது. வேதத்தின் அடிப்படையில நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நீங்க கண்ணுக்குள்ள என்னத்தை கொண்டு போறீங்களோ, கண் வழியா எது உள்ள போதோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். காது வழியா எதை அதிகமா கேட்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. மியூசிக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏஆர் ரகுமான் மியூசிக் ரொம்ப பிடிக்கலாம் உங்களுக்கு, அல்லது ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் உங்களுக்கு ரொம்ப என்ன செய்யலாம், பிடிக்கலாம். அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு, அதுக்காக நான் கேட்கிறேன்னு சினிமா பாட்டு கேட்க தொடங்குறவன் கொஞ்ச நாள்ல இச்சையில விழுவான், கொஞ்ச நாள்ல காதல விழுவான், கொஞ்ச நாள்ல விபச்சரத்துல விழுவான். இதெல்லாம் இந்த இச்சையினுடைய பரிமாணங்கள், நல்லா கவனிக்கணும். இச்சையின் பரிமாணம் தான் நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம். ஆனா எது எங்க ஸ்டார்ட் ஆச்சு? அந்த பாட்டு. ஐயோ சூப்பர் பாட்டுங்க, நல்லா தான் இருக்கும் மியூசிக். நம்ம பாட்டுலாம் அவ்வளவு தூரத்துல மியூசிக் எல்லாம் இப்படிதான் இருக்காது, நல்லா தான் இருக்காது. 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா போட்டு மியூசிக் போடுறவனுக்கும், 1,00,000 ரூபா 30,000 ரூபா போட்டு மியூசிக் போடுற நமக்கும் என்ன இருக்கு சொல்லுங்க? வித்தியாசம் இருக்கும். ஆனா இது கேட்கும் போது ஜீவன் வரும் உள்ளார. எத்தனையோ பேர் போன் பண்ணி சொல்லுங்க, பாஸ்டர் அந்த பாட்டை கேட்கும் போதே எனக்குள்ள ஜீவன் வந்துச்சு பாஸ்டர். அல்லேலூயா. சாபத்துல இருந்து விடுதலைன்னு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களோடு கூட நான் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. How to come out of curse. சாபத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் எப்படி விடுதலை ஆவது என்று ஒரு 4 வாரம் செய்தி பேசினேன். அதில் 1 வாரம் செய்தி காணாமல் போயிடுச்சு. மீதி 3 வாரம் செய்தி, அதில் ஒரு சின்ன கிளிப்பிங் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை ஒருத்தர் அமெரிக்காலேருந்து பார்த்துட்டு, பாஸ்டர் அந்த செய்தியோட முழு செய்தியை எனக்கு போட்டு விடுங்கன்னாங்கன்னு இந்த வாரத்தில் போட்டு விட்டேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்னார், உங்கள் செய்தியை கேட்டுக்கிட்டே இருந்தேன், அப்ப முட்டி வலியை குறிச்சு ஒரு இடத்துல அது ஒரு சாபம், அதுக்காக இப்ப ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு சோம் கொடுப்பாருன்னு சொன்னீங்க, நான் என் கையை வச்சு இயேசுவின் நாமத்தை இந்த சாபத்துல இருந்து நான் விடுதலை ஆகிறேன்னு சொன்னேன். அந்த நொடியே பல வருஷமா இருந்தேன், என்னுடைய முட்டி வலி சுகமாயிருச்சுன்னாரு. ஆமென். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? காது மூலமா சிந்தைக்குள்ள என்ன போச்சு? ஜீவன் போச்சு. இதே சினிமா பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அந்த நபர் பேய் ஓட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சு பேய் ஓட்டி, ஒரு 10 மணி நேரம் 20 மணி நேரம் கழிச்சு பாஸ்டருங்க யாராவது வந்து காப்பாத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. என்ன நடந்துச்சுனே தெரியல. அப்ப என்ன நடந்துச்சு? படம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே உள்ளார் என்ன போச்சு? 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படத்தை பார்த்துட்டு என்ன பண்ண ஒருத்தன், 9 பேரை போட்டான். அவனால 1000 முடியல, 9 பேரை போட்டாங்க, 9 1 10 அவனை தூக்குல போட்டாங்க, 10வது ஆளா போச்சு அது. அல்லேலூயா. சொல்லுங்க, 100வது நாள் படம் பார்த்து கொலை பண்ணவே இருக்கான். எத்தனையோ சினிமா இச்சையான காரியங்கள் என்ன நல்லா வருது. இப்ப என்ன நான் சொல்றேன்னா, கண்கள், நான் சினிமாவை மட்டும் நான் பேசவே வரல. இந்த கண்கள்ல எதை பார்க்கிறோம், இந்த செவிகள்ல எதை கேட்கிறோம், இதை ரெண்டையும் குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒன்று ஞாபகப்படுத்துகிறார், அதனால நான் சொல்றேன். ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். தேசத்தை சுதந்திரிக்க போனோம் அப்படின்னும் போது 12 பேரை மோசே தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். கானான் தேசத்தை பார்க்கும்படியாய் அனுப்பினார். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு மனிதரை அனுப்பு. ஏங்க, ஆண்டவர் தான் கொடுக்க போறாருல்ல? ஆண்டவர் கொடுக்க போறாரா இல்லையா? கானான் தேசத்தை கொடுக்க போறதுக்காக தான் இவங்களெல்லாம் வெளியே என்ன செஞ்சாரு, கொண்டு வந்தார். இப்ப சொல்றாரு, 12 கோத்திரத்துக்கும் ஏற்றபடி 12 யாரை சேர்க்கணுமா, பிரபுக்களை சேர்த்துக்கொள். இந்த 12 பேரையும் சுற்றி பார்க்க என்ன செய், அனுப்பு. போனவன் என்ன செய்வான்? அப்போ கண்களுக்குள் சில காரியங்கள் வருகிறது, அப்புறம் வேற எங்க வருகிறது? காதுகளுக்குள் சில காரியங்கள் வருகிறது. இப்ப 12 பேரும் 12 இடங்களுக்கு அல்லது ஒன்னா போனாங்களோ தனியா போனாங்களோ எனக்கு தெரியாது அந்த வசனத்தின்படி. ஆனா போனவங்க எல்லாம் ஒரே நேரத்தில் திரும்பி வந்தாங்கன்னு இருக்கு. ஆமென்.
அல்லேலூயா. ரெண்டு ரெண்டு பேரா போனாங்களா, மூணு மூணு மூணா போனான் தெரியாது. ஆனா போனவங்க போனார்கள், பார்த்தார்கள், கேட்டார்கள், வந்து பேசுகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? வந்து பேசுகிறார்கள். என்ன பேசினாங்க? 25 வசனத்துல வாசிங்க பாப்போம். தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு திரும்பினார்கள். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே ஆரோன் என்பவர்களிடத்திலும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாச்சாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். காண்பித்து விட்டு அவங்க சொல்றாங்க, மோசேயை நோக்கி, நீங்களே அனுப்பின தேசத்திற்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். நீ சொல்றது போலவே பாலும் தேனும் அங்க என்ன செய்கிறது? ஓடுகிறது. உண்மைதான். இது அதனுடைய கனி. ஆனாலும் தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் நல்லா கவனிக்கணும். அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள். இது எங்க இருந்து வந்துச்சு இந்த ரிப்போர்ட்? பார்த்ததுனால வந்த ரிப்போர்ட். முதல் ரிப்போர்ட் போய் தேசத்தை பார்த்துட்டானா, அவன் ஆம்ச பார்த்துருந்துருக்கேன். என்ன சொல்லி அனுப்பினார்? டேய், தேசத்தை சுத்தி பார்த்துட்டுவானா, அவன் கையில எவ்வளவு ஆம்ஸ் இருக்கு, அவன் எவ்வளவு ஹைட்டா இருக்கிறான், எவ்வளவு இப்ஸ் அவன் உடம்பு, அவனுடைய வெயிட் என்ன, அவனுடைய சைஸ் என்ன, இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கான். பாருங்களேன், அவன் பார்த்த டிஸ்கிரிப்ஷனை சொல்றான் பாருங்க. பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளும் இருக்கிறது. ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். யார கண்டோம்? ராட்சசர்களை கண்டார்களாம். இவன் சொல்றான், ராட்சசர்களை கண்டுட்டோம் ஐயா. ஒரிஜினலா இவன் சொன்னது எல்லாமே பேட் ரிப்போர்ட். அந்த பேட் ரிப்போர்ட் எந்த அளவுக்கு பேடுன்னு சொன்னா, எகிப்துல இன்னைக்கு வரைக்கும் சர்வைவல்ல இருக்கிற மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே யாரால கட்டப்பட்டது? இந்த 400 வருஷம் இவங்க அடிமைகளா இருந்த போது இந்த இஸ்ரவேல் ஜனங்களால கட்டப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற எகிப்துல இருக்கிற பிரமிட்ல இருந்து மம்மீஸ்ல இருந்து அந்த பிரமிடு, அங்க இருக்கிற சிங்கம் இருக்கிறது, எல்லாமே யாரால கட்டப்பட்டது? இவன் சொல்றான் கானான்ல இருக்கிறதெல்லாம் பெருசா இருக்கான். இவன் பேட் ரிப்போர்ட்ட இல் ரிப்போர்ட்ட கொண்டு வந்து கொடுக்கறான். என்னன்னு கேட்டா, இவர்களால கட்ட முடிந்ததை இடிக்க முடியுமா முடியாதா? இவர்களால ஒரு பெரிய பட்டணத்தை கட்ட முடியும் அப்படின்னா, மெம்பிஸ் என்கிற ஒரு பெரிய பட்டணத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? கட்டினார்கள். இந்த பட்டணத்தை கட்ட அவனால முடியும் அப்படின்னா, இவனால இடிக்கவும் முடியும். ஆனா இவன் சொல்றான் அந்த பட்டணம் அரண்ணிப்பானவைகள். டீடைல் சொல்றான் பாருங்க. அதுக்கப்புறம் மிகவும் பெரியவைகள். பிரமிடு தாங்க இன்னைக்கு பெரிய பெரிய மாடிகளை விட பெருசு. இவன் அதை விட பெருசா பார்த்து கண்டிப்பா பார்த்துருக்க மாட்டான், சான்ஸே இல்ல. அப்புறம் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலை நாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக, அப்பொழுது இன்னொருத்தன் வர்றான், வந்து சொல்றான், மோசேக்கு முன்பாக வந்து ஜனங்களை அமர்த்தி உடனே போய், அவன் சொல்றான், நாம் உடனே போய் சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் என்ன செய்யலாம், ஜெயித்துக் கொள்ளலாம். இவன் சொல்றான் அரணிப்பான பட்டணம், பெரிய பட்டணம். இவன் சொல்றான் நாம் அதை என்ன செய்யலாம், எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து இவன் பேசுறானே, இவனா பேசுறான் விசுவாசத்தோட, ஒருத்தன் நல்லா பேசுறானே அப்படின்னு இல்லாம அடுத்த வார்த்தை சொல்றான் பாருங்க. மனிதரோ, எதிர்க்க நம்மாலே கூடாது, திரும்ப பலவான்கள் என்றார். என்னதான் சொல்றாங்க இவங்க? பாப்போம். முடியாது, எதிர்க்க முடியாது, ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது, வாழ முடியாது, நமக்கு அது கிடையாது, இதெல்லாம் தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அடிக்கடி நம்ம வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சுத்தி தான் பாத்துடுவா, இல் ரிப்போர்ட் கொடுக்காத. ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் போதும் அதை சும்மா கொடுக்க ஆண்டவருக்கு பிரியமே இல்ல. நீ விரும்பினால் போய் சுதந்திரித்துக்கொள். ஆமென். அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்கி விட்டார். அப்படித்தானே? எகிப்துல இருந்து ஆண்டவர் கொண்டு வந்துட்டார், உன்னை காப்பாத்திட்டார், அற்புதம் செஞ்சிட்டார். அதுக்காக நீ எதுவுமே செய்யல. உங்களெல்லாம் ரட்சித்தாச்சு ஆண்டவர், உங்களெல்லாம் காப்பாத்திட்டார் ஆண்டவர். ஆமென். காப்பாத்திட்டாரா? எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டோம், பாவத்துல இருந்து வெளியே வந்துட்டோம், பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட்டோம். முக்கியமா எதுல இருந்து வெளியே வந்துட்டோம்? பாவத்தின் பிசாசின் பிடியில இருந்து வெளியே வந்துட்டோம். இப்ப ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். எதை சுதந்திரிக்கணும்?
இப்ப என்னால ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆண்டவரால ஒண்ணும் பண்ண முடியாது, சர்வே நீங்க தான் எடுக்கணும்ன்றாரு. ஆமென். எண்ணங்கள் உனக்குள்ளதான் வரணும்ன்றாரு இனி. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறதும் உன்னை ஆசீர்வதிக்காம போறதும் உன்னுடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் இருக்குன்றது தான் இங்க ஆண்டவர் சத்தியத்தை கத்துக் கொடுக்கிறார். நடந்த சம்பவம் என்ன வாசிங்க பாப்போம். அடுத்துக்கு அடுத்தது நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம், குடிகளை பட்சிக்கிற தேசம், ஆண்டவர் சொல்றாரு பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அதை நான் உனக்கு கொடுப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. அவனுக்கு இன்னும் விசுவாசம் வரவில்லை, எண்ணங்கள் வரவில்லை. அது எப்படி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, அந்த சந்தேகம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆமென். அல்லேலூயா. சந்தேகப்படுகிறவன், வேதம் சொல்லுகிறது ஒன்றையும் தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. செய்வாரா பிரதர்? நீங்க நல்லதான் பிரசங்கம் பண்றீங்க, நல்லதான் சொல்றீங்க, வாக்கு தத்துவத்தை கேட்கும் போதெல்லாம் நல்ல கிளுகிழுப்பா இருக்கு பிரதர். அப்படியே இருதயத்துக்குள்ள கொழுந்து விட்டு எரிகிறது, சந்தோஷம் தாங்க முடியல. ஆண்டவர் எங்களோட பேசுற மாதிரி தான் இருக்கு, ஆனா வீட்டுக்கு போன உடனே பிரச்சனையை பார்த்த உடனே நீங்க சொன்னதெல்லாம் என்ன செஞ்சிருது சொல்லுங்க, சொன்னதெல்லாம் மறந்துருது அப்படிதானே? எங்கேயோ போயிருச்சு வாக்குத்தத்தம்லாம். பிரச்சனையை பார்த்த உடனே ஐயோ இதை நம்மளால என்ன என்ன எண்ணம் வருது உங்களுக்கு? பிரச்சனையை பார்த்த உடனே என்ன எண்ணம் வருது? ஜெயிக்க முடியும்ன்ற எண்ணம் வருதா, ஜெயிக்க முடியாதுன்ற எண்ணம் வருதா, நான் வெளியே வர போறேன்ற எண்ணம் வருதா, நான் வெளியே வர மாட்டேன்ற எண்ணம் வருதா? நான் சொல்றேன், நீங்க வியாதிப்பட்டிருக்கிறீங்க, இந்த வியாதியை பத்தி நீங்க ரொம்ப டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பிரச்சனை. நான் அடிக்கடி சபையில சொல்றது அதுதான், பிரச்சனையை பத்தி ரொம்ப தெளிவா என்ன செய்யாதீங்க, அறிஞ்சிக்காதீங்க. உங்க பிரச்சனையை பத்தி உங்களுக்கு அறிவு தேவையில்லை, உங்க பிரச்சனைகள்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வருகிற ஒரு தேவன் இருக்கிறார், அவரை குறித்து எவ்வளவு தெரியும் உங்களுக்கு சொல்லுங்க. உங்க பிரச்சனையை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியும்ல, உங்களுக்கு ஒரு தலைவலி இருக்கும், அந்த தலைவலியை பத்தி நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுவீங்க, இத்தனை வருடமாக இத்தனை காலமாக இதெல்லாம் சாப்பிட்டா வருது, எதெல்லாம் சாப்பிட்டா, நீங்க சாப்பிட்றதெல்லாம் பொருளாக சொல்லுவீங்க, இந்த பொருளை சாப்பிட்டா பிரதர் எனக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, இவ்வளவு டீடைல்ஸ் செஞ்சு வச்சிருக்கீங்களே அதை எப்படி வெளியே துரத்துறதுன்னு எனக்காவது நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்களா? இப்படி ஜோம் பண்ணா அது போயிரும் பிரதர், இவ்வளவு நேரம் தேவ சமூகத்துல காத்திருந்தா போயிரும் பிரதர், இவ்வளவு நேரம் பைபிள் வாசிச்சா அது போயிரும் பிரதர், என்னைக்காவது உங்களால் சொல்ல முடிஞ்சதா? ஏன் சொல்ல முடியல உங்களுக்கு? அதை பத்தி இன்னும் தெரியல, அதை பற்றிய எண்ணங்கள் ஓடவில்லை. ஆமென். விடுதலைக்குரிய எண்ணங்களுக்கு பதிலாக தோல்விக்குரிய எண்ணங்களே நமக்குள்ள மேலோங்கி இருக்கிறது, அதனால தோற்று போகிறோம். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த தோல்விக்குரிய எண்ணங்களை முதல்ல தூக்கி போடலாம்னு நினைக்கிறீங்க? அந்த வசனத்தை வாசிங்க, 32 வசனம், போய் சுற்றி பார்த்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அதாவது ராட்சசர்களை சொன்னா பரவாயில்ல, இவன் சொல்லிட்டான் இப்ப ஆட்களே பெரிய ஆட்கள். ராட்சதராகிய ராட்சதரையும் கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுகளை, நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம், ரொம்ப தாழ்மையுள்ள ஜனங்கள் நினைப்பா. இவங்களுக்கு பேரு, இவங்களுக்கு பேர் தாழ்மை உள்ளவர்களா சொல்லுங்க? நாங்கெல்லாம் யாருங்க, எங்களெல்லாம் நீங்களா மதிப்பீங்களா? இந்த எண்ணம் உனக்குள்ள இருந்துச்சுனாலே நீ இன்னும் வெட்டுக்கிளியை போலதான் என்ன செஞ்சிட்டு இருக்கிற, உன்னை பார்த்துட்டு இருக்க. ஆமென். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் யாரும் உதவி செய்யறதுக்கு இல்லை. அந்த எண்ணங்களை மாற்றுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆபத்து காலத்துல மனுஷனுடைய உதவி விருதா. ஆமென். ஆபத்துன்னு வந்துருச்சுன்னா ஆபத்து காலத்துல யார கூப்பிடணுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன், நம்முடைய விசுவாச பார்வை மாற வேண்டும், பிரச்சனையை பார்க்கிற பார்வை மாற வேண்டும். இங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளி போல தோன்றினோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி. ஏன் போய் கேட்டிருப்பாங்க போல் இருக்கவங்க. இப்ப அடுத்த விஷயம் வருது, என்ன சொல்றா, இவன் போய் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது சொல்லிருப்பான், வெட்டுக்கிளி மாதிரி இருக்க. இவன் பார்வையில அவன் பெரிய ஆளா இருந்து அடுத்தது அவன் கிட்ட இருந்து ரிப்போர்ட், நீ எல்லாம் கொசுடா அவனை இப்படி நசுக்கிடுவேன். புரியுதா உங்களுக்கு? அப்ப ரிப்போர்ட் இப்ப யாது வழியா வந்திருக்குது? இவன் போய் கேட்டான் போல, இந்த பாருங்க எனக்கு இவ்வளவு ஆர்ம்ஸ் இருக்கு, என்ன பாத்தீங்களா நான் சண்டை போட்டு ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஏதாவது கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஏதாச்சும் மண்டையில் தட்டி, நீயா நான் எவ்வளவு ஆயிட்டு இருக்கேன் பத்தியா, உன்னை இப்படியே வச்சு என்ன செஞ்சிருவேன், நசுக்கிடுவேன் சொல்லிருப்பான் போல் இருக்கு. அதெல்லாம் கேட்டுட்டு பார்த்துட்டான், இப்ப என்ன செஞ்சுட்டான், கேட்டுட்டான் இன்ஃபர்மேஷன், அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அப்புறம் இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே நாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். ஒரு அலையிலே சொல்லுங்க,
இப்ப துர்ச்செய்தி பரம்பன உடனே என்ன நடந்துச்சு பாருங்க, நற்செய்தியை விட துர்ச்செய்திக்கு ஸ்பீட் அதிகம். என்ன அதிகம், ஏன் அதிகம்னு சொல்லுங்க பாபா, ஏன் அதிகம், அதை நம்புற ஆட்கள் அதிகம். உண்மை அதுதான். அல்லேலூயா. சென்னையில வெள்ளம் போய் ரெண்டு மூணு நாள் ஆச்சு. திடீர்னு ஒரு நாள் ராணுவம் போய் ஒரு ஏரியாக்குள்ளார ராணுவத்துக்கு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி செம்பரம்பாக்கம் ஏரி உடைந்து விட்டதுன்னுட்டான் ராணுவம் போய். ஒரு 300 பேர் ரோட்ல கதறிக்கிட்டே ஓடுது. ஐயோ அம்மா என் பிள்ளைய காணாமே, ஒரு அம்மா கதறுது. ஐயோ திரும்ப வெள்ளம் வருதே, எங்களை யாருமே காப்பாத்தலையா, கடவுள் எங்களை பார்க்க மாட்டா, கதறுது எல்லாம் ஓடுது ரோட்ல, நடு ரோட்ல ஓடுது. அதுக்கப்புறம் போலீஸ்காரன் வந்து யாரையா சொன்னது, ரெம்பரம்பாக்கம் ஏரியும் உடையல ஒன்னும் உடையலன்னு சொன்ன பிறகு அந்த ஜனங்க அமைதியாச்சு. அந்த ஜனங்க 300 பேர் ரோட்ல ஓடும் போது எத்தனை பேர் ஓடுறதுக்கு ரெடியா இருந்திருப்பான் உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு சின்ன துர்ச்செய்தி வேகமா ஸ்பார்க் மாதிரி பரவி எல்லாம் நடு ரோட்ல என்ன செய்யறாங்க, ஓடுறாங்க. ஏன் ஓடினாங்க, துர்ச்செய்தி அவங்க நம்பினாங்க. ஏன் நம்பினாங்க, ஏற்கனவே வெள்ளம் வரத பார்த்துட்டாங்க, வெள்ளத்தை அனுபவிச்சுட்டாங்க. அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பழைய அனுபவத்திலிருந்து வெளியே வாங்க முதல்ல, பழைய தோல்வியிலிருந்து வெளியே வாங்க முதல்ல. ஆமென். பார்த்ததை நம்பி நீங்கள் கெட்டு போகிறத விட பார்க்காத தேவன் மேல விசுவாசம் வைங்க. அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்கள்ல பிசினஸ்ல வந்த தோல்வி, குடும்பத்துல வந்த பிரச்சனை, கடன், இந்த மாசம் சில பேருக்கு ஒரு மாசம் வச்சிருப்பாங்க, இந்த மாசத்துல நான் கஷ்டம்தான் பிரதர் படுவேன், வருஷம் வருஷம் அந்த மாசத்துல நான் என்ன படுறேன், ஏன்னா அந்த மாசம் வர்றதுக்கு முன்னாடி நீ பிளான் பண்ணிருப்ப. அந்த மாசத்துல நம்ம கஷ்டப்படுவோம், அந்த கஷ்டத்துல இருந்து எப்படி தப்பிக்க போறோமோ, நமக்கு எப்படி தப்பிக்க போறீங்க, இது வரைக்கும் எப்படி தப்பிச்சீங்க, இது வரைக்கும் எப்படி வாழ்ந்தீங்க, இத்தனை வருஷம் தப்பிச்சு வந்தியே, உனக்கு ஏன் இந்த வருஷத்துல நம்பிக்கை வரல ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார்னு, இந்த வருஷம் நீ ஏன் விசுவாசிக்க முடியல, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தாச்சு, ஆண்டவர் சமூகத்துக்கு வந்த பிறகும் அந்த மாசத்தை பார்த்து நீ ஏன் பயப்படுற. சில பேருக்கு நாள் இருக்கும், சில நாள் குறிச்சு வச்சிருப்பாங்க, ஒரு மாசத்துல ஒரு நாள் பயப்படுவாங்க அவங்க. அந்த நாள் வந்துட்டா பிரதர் எனக்கு ஒண்ணுமே ஓடாது, கையும் காலெல்லாம் என்ன செய்யாது, ஓடாது. நீ இப்படியே வருஷம் வருஷம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் அந்த நாள்லயே கை கால் ஓடாம நின்னாலும் நின்றோம். ஏன்னா உன் விசுவாசம்லாம் அந்த நாளை நோக்கி என்ன செய்கிறது, பயணிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாவத்தையும் பிரச்சனையையும் வியாதியும் பலவீனத்தையும் நோக்கி பயணிக்கிறத விட்டுட்டு வெற்றியை நோக்கி பயணிக்க ஆரம்பி. இந்த பயணம், துர்ச்செய்தியின் பயணம் என்ன ஆச்சுன்னா வேகமா பரவுது. சபையார் எல்லாரும் என்ன செய்தார்கள், புலம்பினார்கள், இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களினோ சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, தேசத்திலே செத்து போனோம் ஆனால் நலமாயிருக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு வெல் டன், நீ அப்படியே செத்து போ, எகிப்துல அல்ல வனாந்திரத்துல செத்து போ அப்படின்னு. இந்த வனாந்திரத்தை நாங்கள் செத்தாலும் நலம். சில பேருக்கு அடிக்கடி வாய திறந்து சொல்றது என்னது, செத்துட்டா நல்லா இருக்கும், உங்களை இப்படியே அம்போன்னு விட்டுட்டு நான் என்ன செய்ய போறேன், பிளீஸ் வேண்டாம். நெவர் இன்வைட் டெத், மரணத்தை வரவேற்காதீங்க, அது வரவேற்பறையில வந்து சிங்காசனம் போட்டு உட்காந்துக்கோ அப்புறம். ஏன்னா அது ஒரு பிசாசு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். எத்தனை பேர் அந்த பிசாச கூப்பிடுறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு மரணம் என்பது ஒரு பிசாசுனே உங்களுக்கு தெரியாது பாதி பேருக்கு. மரணம் தேவன் உண்டாக்குனதுன்னு நினைச்சிங்களா, இல்ல, மரணத்தை பிசாசு உண்டாக்கினான். மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை அவர் சிலுவையில கொன்றார். எதுக்கு, நீ விசுவாசியான பிறகு சாவை பத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கா, விசுவாசியான பிறகு நான் செத்துருவேன், உங்களை விட்டுட்டு நான் சாவ போறேன், நீங்கெல்லாம் தவிப்பீங்க, என்ன நல்ல எண்ணம் பாருங்க, எவ்வளவு காலம் தவிப்பாங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு வாரம் அழுவாங்களா, ஒரு மாசம் அழுவாங்களா, அப்புறம் ஞாபகம் வரும் போது மட்டும் அழுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு, அப்புறம் ஒரு வருஷம் ஆகி போச்சுன்னா ஞாபகம் வந்தா கூட அழுவ வராது. எதுக்குங்க கூப்பிடுறீங்க, ஏன் ஆண்டவர் சொல்றாரு நீ ரொம்ப மிஞ்சின நீதிமன்றம் இருக்காத, நீ ஏன் காலத்துக்கு முன்னாடி சாக வேணும், மிஞ்சின நீதிமன்றம் சாவ வரவேற்கிறவன் பாதி பேர். Never invite death in your life. Amen. இங்க அவங்க சொல்றாங்க நாங்க செத்து போனா நலமா இருக்கும். நடந்த சம்பவம் என்ன வாசிங்க பாப்போம், மூணாம் வசனம், பட்டயத்தால் மடியும் முடிக்கும், எங்கள் பெண் ஜாதிகளையும் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும்
கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பு அவர்கள், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்திற்கு திரும்பி போவோம், வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் மோசையை நோக்கி, இதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவாங்க. இவங்க பேசினதெல்லாம் யாருக்கு கோபம் உண்டாச்சா? நீங்க சொல்லுவீங்க பிரதர், அந்த ஜனங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா பிரதர்? எங்க நிலைமை உங்களுக்கு தெரியுமா பிரதர்? எவ்வளவு பிரச்சனைல இருக்கிறோம், நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களே. நீங்க பேசுங்க, ஆனா ஆண்டவர் கோபம் வராம என்ன பேச முடியுமோ பேசுங்க. ஏன்னா நீங்க பேசுறதுல யாருக்கு கோபம் வருது? ஆண்டவருக்கே கோபம் வருது. வாசிங்க அந்த வசனத்தை. கர்த்தர் மோசையை நோக்கி, எது வரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும். இப்போ இதுவரைக்கும் காட்டின அடையாளங்கள் எல்லாம் அவர்கள் பார்த்து விசுவாசிக்க, பார்த்து நல்ல எண்ணம் கொள்ள. ஆண்டவர் சொல்றாரு, கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள், எதுவரைக்கும் விசுவாசியாது இருப்பார்கள். அல்லேலூயா. சத்தமரல்ல சொல்லுங்களேன். ஆண்டவர் மிகவும் கோபப்படுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நாம் பேசுகிற வார்த்தைகள். அல்லேலூயா. 28 வசனத்தை வாசிங்க. 28 வசனம், நீ அவர்களுடைய சொல்ல வேண்டியது, சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் சொல்லுங்க. நீங்கள் என் செவிகள் கேட்க சொன்ன பிரகாரம் உங்களுக்கு செய்வேன் என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கடைசியா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு. என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா, நீங்கள் என்ன சொன்னீர்களோ அதை உங்களுக்கு என்ன செய்வேன், செய்வேன். என்ன சொன்னாங்க? நாங்க இங்க வனாந்தரத்துல செத்தா நல்லா இருக்கும். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எகிப்திலிருந்து புறப்பட்ட 30 லட்சம் ஜனங்களிலே, நல்லா கவனிக்கணும், எல்லாரும் என்ன கவனிக்கணும், எகிப்திலிருந்து புறப்பட்ட 30 லட்சம் ஜனங்களிலே 2 பேர் தான் எதுக்குள்ள போனாங்க? நீங்க கேப்பீங்க, அப்ப 2 பேர் தான் இஸ்ரேல் தேசத்தை சுதந்திரிச்சாங்களா? 2 பேர் தான் அங்கிருந்து கிளம்பினவன். மத்தவன் எல்லாம் எங்க பிறந்தவன்? வனாந்திரத்துல பிறந்தவன். ஆண்டவர் சொல்றாரு, எகிப்துல இருந்து வெளியே வந்தவன், எகிப்து எகிப்து அப்ப நல்லா இருந்தோம், அங்க நல்லா இருந்தோம் அப்படி சொன்னவன் திரும்ப எங்க போக கூடாது? ஆசீர்வாதத்துக்குள்ள போக கூடாதுன்னு இவன் சொன்னான் பாத்தீங்களா? எல்லாம் அழுதான் பாத்தீங்களா? காலேபோட யோசுவாவோட யார் சப்போர்ட்டுக்கு இருந்தானா? வாலிபர்கள்லாம் இருந்தாங்க. வாலிபர்கள்லாம் சொல்றாங்க, நம்ம போய் சுதந்திரிப்போம். இவங்க சும்மா நம்ம முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, பா 40 வருஷம் உங்களை அலைய விடுறேன். ஒரிஜினலா இந்த வசனம் வருகிற வருடம் 2வது வருஷம். அங்க எகிப்துல இருந்து வந்த 2வது வருஷத்துல இந்த சம்பவம் நடக்குது. 2வது வருஷத்திலேயே சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் எது? கானான் தேசம். ஆனா நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, 38 வருஷம் சுத்துங்கடா, ஒருத்தன் ஒருத்தனையா ஒவ்வொரு இடத்துலயா போடுவேன் அப்படின்ட்டார். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? எண்ணாகமத்துல இதுக்கப்புறம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயா யுத்தத்துல சாவாங்க ஜனங்க, ஒவ்வொரு இடத்துல வாதையில சாவாங்க ஜனங்க. எல்லாத்தையும் பினிஷ் பண்ணி முடிக்கும் போது கடைசியா ஒரு ஆளை பினிஷ் பண்றாரு. யார் அது? நம்ம மோசே. அவர் பண்ண அக்கிரம்புக்கு என்ன பண்ணாரு? கடைசியா அவனை கொண்டு போய் அட்டாக் பண்ணி மேல அவரே, நீ வந்து வேற யார் கையாலையும் சாவ கூடாது, யார் கையிலயே சாவணும், என் கையிலயே தான் சாவணும்னு டெட் பாடியை கொடுத்துக்கிட்டு போயிட்டாரு. தூக்கிட்டு போய் அவரே அடக்கம் பண்ணிட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். அலையிலூயா. மோசையோட டெட் பாடியை மட்டும் ஆண்டவர் விட்டு இருந்தாரு. மோசேக்கு கோயில் கட்டியிருப்பாங்க இந்த இஸ்ரேல் ஜனங்க. நல்ல வேலை ஆண்டவர் டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எதை செஞ்சாலும் கரெக்டா செய்யறா. இன்னைக்கு வரைக்கும் ஜீசஸ்க்கு கொடுக்குற மரியாதையை விட யாருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க? அவங்க மோசஸ்க்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனாலதான் யூதர்கள் இன்னும் மனம் திரும்பல. ஆமென். அல்லேலூயா. நடந்த சம்பவம் என்ன? ஆண்டவர் சொல்ல, நீ காண்கிறதும் கேட்கிறதும் உன் வாழ்க்கையை செதுக்குகிறது. ஆமென். கண்டதும் கேட்டதும் நீ பேசியதும் தான் இன்னைக்கு பிரச்சனையே. அல்லேலூயா. அப்ப உள்ள என்ன போகுதோ, நீ போகும்போது பார்க்கிற விதம் எப்படி இருக்கிறது? நான் நான் நல்லா கவனிங்க. நான் நல்ல காரியங்களே கூட நம்ம 2 பேர் பாக்குறது 2 விதத்துல இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒருத்தர் பாக்குறோம் ரோட்ல, நானும் மோசனமே இருக்கிறேன்னு வச்சுங்களேன். மோசனை வந்து மோசனா நானும் ஒரு நபரை என்ன செய்யறோம், ரோட்ல பாக்குறோம். மோசனை சொல்லுவாரு, அங்க பாருங்க நம்ம பிரதர் நிக்கிறாரு அப்படின்னு. நான் சொல்ல, அவர் எதுக்கு அங்க நிக்கிறாரு? இந்த ரெண்டுக்கு என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இவர் சொல்றாரு, நம்ம பிரதர் அங்க நிக்கிறாரு. நான் சொல்றேன், அவர் எதுக்கு அங்க நிக்கிறாரு? ஒருவர் ஆச்சரிய பார்வை, இன்னொருவர்
சந்தேக பார்வை. அமேன். அப்ப ஒரே சம்பவத்தை நான் ரெண்டு விதத்துல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நம்ம எப்படி பார்த்துருக்குறோம் நம்ம விஷயங்கள்லாம், நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம், அல்லது வெளியே நடக்கிற விஷயங்கள்லாம். நம்ம பாதி பேருக்கு நியூஸை பார்த்துட்டு அதை பார்த்தே பயம் வந்துடும். ஐயோ அங்க அப்படி நடந்துச்சா, நமக்கும் அப்படி நடந்துருமோ? சில பேர் நேருக்கு நேரா கேட்பீங்க ஒரு செய்திய, இப்படி நடந்து போச்சு அவங்க வீட்டுல, அவங்க பிசினஸ்ல இப்படி நடந்து போச்சு, நஷ்டமா? அப்ப நமக்கும் அந்த நஷ்டம் வந்துருமோ? அதுக்கு பதிலா நம்ம அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு முயற்சி பண்ணுற எண்ணத்தை விட நம்ம தோத்துருவோமோன்ற எண்ணம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய மைண்ட டோட்டலா டிவைன் டியூனிங்க்கு நேரா நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4:23-25 வரைக்கும் வாசிக்கலாம். வேகமாய் வெளியே வருவீங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்ன நல்ல செய்தி பேசிட்டு இருந்தாலும் அப்படியே தூக்கம் வரும் பாருங்க. உங்க மைண்டை முதல்ல யூ மஸ்ட் ப்ரிப்பேர். நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து எப்படி இருங்க, ஏன்னா அதுல இருந்தா விடுதலையும் சாபமும் வருது. ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதமும் சாபமும் எங்க இருந்து வருது, கேட்கிற விதத்துலதான் வருகிறது. அல்லேலூயா. வசனத்தை கேட்கும் போது அதை நல்லா கவனிங்க, வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களுக்கும் என்ன செய்யப்படும், அளக்கப்படும். உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். யாருக்கு? இதெல்லாம் கேட்கிற உங்களுக்கு, கேட்கிற உங்களுக்கு, கேட்கிற உங்களுக்குன்னா வாயை திறந்து கேட்கிறவன் இல்ல, காதை திறந்து கேட்கிறவன். நம்ம பாதி நேரத்துல என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, கேளுங்கள் கேளுங்கள் அப்படின்னா என்னது, நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே காசு கொடுங்க அப்படி இல்ல. ஆண்டவர் சொல்ல, முதல்ல நான் கொடுக்குற வசனத்தை கேளு, முதல்ல வாசனத்தை வாக்குத்தத்தை கேளு முதல்ல. அல்லேலூயா. இங்க சொல்றாரு, கேட்கிற விதத்தை கவனிங்க. கேட்கிறவன் எவன் அதிகம் கேட்கிறானோ அவனுக்கு என்ன செய்யப்படுமா, அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. என்ன உள்ளவன், கேட்கிற செவி உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு கொடுக்கப்படும். இல்லாதவன் எவனோ, கேட்கிற செவி இல்லாதவன் எவனோ, அவனிடத்தில் உள்ளதும் எடுத்து போச்சா என்றார். போச்சா, இருக்கிறதும் போணும்னா கேட்காதீங்க வசனத்தை. நல்ல காரியங்களை கேளுங்க. திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளாவது நீங்க சொல்லுங்க பாப்பா. செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் என்ன செய்யப்படும், ஈயப்படும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஈயப்படும்னா என்னது? அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும், உள்ளவன் அவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், கேட்கிற செவி இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ள ஆசீர்வாதங்களும் பறிபோகும். ஆமென். அதனால கேட்கிறத குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லூக்கா 8:18 எடுத்து வாசிங்க வேகமா. எழுதுங்க, எழுத தெரிஞ்சவங்க, படிக்க தெரிஞ்சவங்க நோட் எடுத்துட்டு வாங்க. நோட் எடுத்துட்டு வந்தா எழுதணும்ன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா தூக்கம் என்ன செய்யாது, வராது. வசனம், ஆசீர்வாத வசனங்கள் எப்படி பெற்றுக்கொள்வது, இதெல்லாம் உள்ள போக போக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், ஆசீர்வாதம் வரும். இல்லைன்னா என்ன வராது, ஆசீர்வாதம் வராது. அல்லேலூயா. எப்பொழுதுமே கேட்டு கொண்டிருக்கிறவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். யோபு 12:11 வாசியுங்கள். யோபு 12:11 போஜனத்தை ருசி பார்க்கிறது போல, வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல, செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறது அல்லவா. செவி வார்த்தைகளை டெஸ்ட் பண்ணணுமா, என்ன செய்யணுமா சொல்லுங்க. இயர் ட்ரை வேர்ட்ஸ். நான் இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிற சத்தியங்கள் உங்க பிசினஸ்லயும் உங்களை வெற்றிய நபரா மாற்றக்கூடியது, உங்க பர்சனல் லைஃப்ல குடும்பத்துல ஜெயத்தை கொடுக்கக்கூடியது.
ஏன்னா நான் பேசிக்காவே எதை சொல்லிட்டு இருக்கிறேன்னா, உங்க வாழ்க்கை விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஜீவனிலும் அஸ்திபாரப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்து விட்டார், இலவசமாய் கிருபையாய் நம்மை ரட்சித்து விட்டார், உண்மை. ஆனா இப்ப கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு உங்ககிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னு விரும்புறார். ஆமென். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீங்க தான் விரும்பணும், நீங்க முயற்சி பண்ணணும். நீ போய் சுத்திப்பார், நீ போய் பார்த்துட்டு ரிப்போர்ட் கொடு, வாயில இருந்து சொல்லு. என்ன ரிப்போர்ட் கொடுத்தான்? தப்பான ரிப்போர்ட் கொடுத்தான். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் ரிப்போர்ட் படி ஆகட்டும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? We give bad reports to God. ஆண்டவர் சொல்றோம், எனக்கு நீங்க கட்டி வச்ச கல்யாணம் நல்லா இல்ல, எனக்கு நீங்க கொடுத்த புருஷன் எனக்கு பிடிக்கல, நீங்க கொடுத்த எனக்கு பிள்ளைங்க பிடிக்கல, தொந்தரவா இருக்கு. We give bad reports to God. என்னால இனிமேட்டுக்கு இதை என்ன செய்ய முடியாது, சகிக்க முடியாது. பிளீஸ், ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்றீங்க உங்க லைஃப குறிச்சு. அவர் தான் உங்களை டிசைன் பண்ணாரு. நீங்க ரிப்போர்ட் போகும்போது என்ன சொல்றீங்கன்னு அர்த்தம், நீர் என்னை செய்து வைத்த விதம் சரியில்லைன்னு நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். ஒருவேளை நீங்க உங்க பிள்ளைங்க நீங்க சரியில்லைன்னு சொன்னாலே உங்களுக்கு எப்படி இருக்குது, கோபம் வருதா இல்லையா? சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து என்னடா நீ அப்பா அப்படின்னு உங்களை ஒரு வார்த்தை கேட்டா, நீங்களாம் நல்ல டேடி இல்ல, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா ஜீவனே செத்து போயிருது நமக்கு. நான் என்ன சொல்றேன், நம்ம பல முறை ஆண்டவர்கிட்ட நீங்க எனக்கு கொடுத்த வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றோம், நீங்க எனக்கு கொடுத்த பிள்ளைங்க சரியில்லைன்னு சொல்றோம். அதுக்கு பதிலா, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்துருக்கிற நல்ல பிள்ளைகளுக்காக நன்றி, அவங்க மாத்த போறதுக்காக நன்றி, அவர்கள் மாறி விட்டதுக்காக சொல்லுங்க விசுவாசத்துல கொஞ்ச நாள். ஆமென். ஏற்கனவே கதறிட்டோம், கதறினதெல்லாம் போதும் இனிமேட்டுக்கு, கதறினதுனால ஒண்ணுமே நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு, அப்படித்தானே? ஆண்டவரே சொல்றாரு, நீ கவலைப்படுகிறதுனால ஒரு மூலத்தை கொட்டவோ கூட்டவோ முடியாது அப்படின்ட்டாரு. உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்ன போது நம்ம ஏன் உபத்திரவப்படணும்? அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறாரு. எப்ப சந்தோஷமா இருக்க முடியும்? காதுல கரெக்டா கேட்கணும், வசனத்தை கேட்டு உள்ள போக போக வசனம் ஜீவனாய் மாற. நான் 15 நாள் டைம் கொடுத்துட்டு திரும்ப பேசும்போது என்ன பேசுறேன் கேட்கும் போது ஒரு 4 பேருக்கு மட்டும் தான் ஞாபகம் வருது. இந்த வாரம் ஃபுல்லா அப்ப உங்க மைண்டு என்னென்னலாம் கார்பேஜ் உள்ள போடணுமோ எல்லாத்தையும் போட்டுட்டீங்க. எவ்வளவு பிரச்சனையை கேட்க முடியுமோ பிரச்சனையவே கேட்காதீங்கன்றேன். நான் இப்ப புதுசா ஒரு டெக்னிக் கத்துக்கிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டா, யாரையும் பத்தி கெட்ட காரியங்களை கேட்க வேணாம். ஆமென். அல்லேலூயா. யாரு சொன்னாலும் இப்ப நான் அதுக்கு டைம் கொடுக்கறது இல்ல, முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றேன். ஏன்னா நான் கெட்டது கேட்க கேட்க ஒரு மனுஷன் மேல எனக்கு என்னதான் வருது, கோபம் தான் வருது. என்ன வரல, அன்பு வரல. அப்ப அன்பு வரலன்னா ஆசீர்வாதம் அங்க என்ன இல்ல வரல, வம்பு வருது, கோபம் வருது, எரிச்சல் வருதுன்னா அங்க அதோட சேர்ந்து என்னவும் வருது எனக்குள்ள, எனக்குள்ள பலவீனம் வருகிறது, எனக்குள்ள சாபம் வருகிறது, எனக்குள்ள தோல்வி வருகிறது, எனக்குள்ள விரக்தி வருகிறது, மரணம் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க யாரை பத்தி என்கிட்ட வந்து குறை சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு பிரதர் அவங்களுக்காக நன்றி சொல்லுவான் இருக்கு. அவங்க நல்லவங்கன்னு சொல்லி அனுப்பிடுவோம் உங்களை. ஆமென். அல்லேலூயா. நல்லவங்கள பார்க்க ஆரம்பிப்போம். நம்முடைய பார்வை மாற ஆரம்பிச்சிச்சுன்னா மக்கத்துல இருக்கிறவங்களுடைய பார்வையை நம்மால மாத்த முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம கூட வித்தியாசம் எப்ப தெரியும் தெரியுமா? நம்ம பார்வை மாறினதான். அல்லேலூயா. நமக்குள்ள சிந்தையில பார்வை மாறணும், கண்கள் செவிகள் இது எல்லாமே மாறணும், உள்ள போகிற விஷயங்கள் மாறணும். கர்த்தரதை மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 10:17 தயவு செய்து வாசிக்கலாம், வாசிச்சு முடிக்கலாம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும். விசுவாசம் எதனாலே வரும்? கேள்வினாலே வரும். கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி எதனால வரும்? இப்படி இருக்க இவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறதே, இஸ்ரவேலர் அதை அறியவில்லையா என்று கேட்கிறேன். அறிந்தார்கள். முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினம் உள்ள ஜனங்களாலே உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான். அல்லேலூயா. என்ன இந்த வசனம் சொல்லுது? மோசேயுடைய பிரச்சனை அவரையே பிரச்சனைக்குள்ளராகிருச்சு, அப்படிதானே? மோசே ஒரு பிரச்சனையை பார்க்கிறார், ஜனங்களா தண்ணி கொடு தண்ணி கொடு தண்ணி கொடு, கொடுக்குறியா இல்லையா? மோசே பல முறை இவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறான்? தண்ணி கொடுத்துருக்கிறான். பல முறை இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறான், மண்ணா டெய்லி சாப்பிட்றாங்க. கறி வேணும்னு கேட்டால் கறி வந்திருக்கு. இப்ப கடைசியா ஒரு இடத்துல ஆண்டவர் யாரை டெஸ்ட் பண்றாரு? மோசையை டெஸ்ட் பண்றாரு. இப்ப மோசையை டெஸ்ட் பண்ணும் போது யாரை வச்சு டெஸ்ட் பண்றாரு? மோசையுடைய ஹை பிரஷர் டென்ஷன் யார் தான்? ஜனங்க தான். ஜனங்களுக்கு ஏதாவதுன்னா இவன் கடுப்பாயிருவான்னு தெரியும்.
ஜனங்களை விட்டு ஏவி விட்டு ஆண்டவர் டெஸ்ட் பண்றாரு. மோசே பஸ்ட் ஆயிட்டாரு. என்ன ஆயிட்டாரு சொல்லுங்க? சோதனை வரும்போது வெடிக்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? பிரச்சனையே அதுதான் நமக்கு. வந்த உடனே வெடிச்சிருவோம் டமார்னு. வெடிக்காட்டி என் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளவு நேரம் அடக்கிக்கிட்டே இருக்கிறது? நாலு வார்த்தை நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி என்ன செஞ்சே ஆகணும் சொல்லுங்க? கேட்டு கேட்டு ஏதாவது நடந்துச்சா? இது வரைக்கும் எதுவுமே நடக்கல. முடிஞ்ச அளவுக்கு இனிமேட்டு அடக்கி கொண்டிருப்போம். ஆமென். அல்லேலூயா. வெடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்க போய் வெடிங்க? ஆண்டவர் சமூகத்துல போய் பஸ்ட் அவுட் ஆகுங்க. ஆமென். அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆண்டவர் சமூகத்துல சிரிக்க முடிஞ்சா சிரிங்க, அழ முடிஞ்சா அழுங்க. இல்ல புலம்ப முடிஞ்சா புலம்புங்க. நமுட்டை போல புலம்பினேன் சொல்றாருல, புறாவை போல நான் என்ன செஞ்சேன்? அப்படியே கக்கன்னு புலம்பிட்டே இருந்தேன். இருங்க, ஆண்டவர் சமூகத்துல இருங்க. மனுஷனுக்கு முன்னாடி புலம்புறதுனால ஒண்ணுமே நடக்கிறது இல்ல. இங்க மோசே அவன் வாழ்க்கையில பிரச்சனைக்குள்ள போனதே ஜனங்கள் அவனை பிரஷரைஸ் பண்ணதுனாலதான். ஆமென். வெளியே இருந்து நெவர் அலோ எனிபடி டு பிரஷரைஸ் யுவர் லைஃப். ஆமென். அது உங்க பிள்ளைகளா கூட இருக்கலாம், உங்க கணவனா இருக்கலாம். சில நேரம் கணவன் மனைவிக்குள்ள அப்படியே ஹை ப்ரெஷர் வந்து வெடிக்க வருது இல்ல, யாருக்கும் அனுமதி கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆயிடுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. யாராவது ஒரு ஆளை டெஸ்ட் பண்ணதுக்குன்னே நமக்கு வச்சிருப்பார். அந்த மாதிரி சோதனை ஆள்கிட்ட இருந்து தப்பிச்சிருங்க. ஆண்டவர் சமூகத்துல அமைதியா இருங்க, வாயை திறக்காதீங்க. இங்க மோசே வாயை திறந்ததுனாலதான் பிரச்சனைல மாட்டிக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற உங்க வாழ்க்கையில இருந்து வர்ற எல்லா பிரச்சனையிலிருந்தும் கர்த்தர் நம்மை நிச்சயமாகவே விடுதலையாக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் பொய் மனசை கரெக்ட் பண்ணும். காதுக்குள்ளார போகிற அவிசுவாசமான வார்த்தைகள் நம்மளை கரெக்ட் பண்ணும். கெட்டு போன நிறைய பேரை பத்தி கேள்விப்படாதீங்க. ஆமென். அல்லேலூயா. உங்க மனைவியை நீங்க ரொம்ப நேசிக்கணும் அப்படின்னா அடுத்தவன் மனைவியை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? அவங்க எப்படி படிக்கிறாங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க பக்கத்து வீட்டுல, அந்த செந்தில பாரு எப்படி படிக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்கு அந்த செந்தில. என்னால மறக்கவே முடியல. ஏன்னா அவனோட ஐக்கியூக்கு நான் என் ஐக்கியூலாம் கொஞ்சம் கூட ஈக்குவலே கிடையாது. ஆனா கம்பேர்ட் டு எ ராங் கம்பாரிசன், தப்பான நபரோட நம்மளை என்ன செய்யறாங்க, இடப்படுறாங்க. அவனை மாதிரி போயிருந்தேன் எங்கயா டாக்டரா போய் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதமா இணைஞ்சிருக்க மாட்டேன், இருந்திருக்க மாட்டேன். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா தவறான நபரோடு எடை போடுகிறோம். நம்ம மனைவியை இன்னொரு மனைவியை வச்சு எடை போடக்கூடாது. அல்லேலூயா. அவங்கள வச்சு ரொம்ப உயர்வா மத்தவங்களை பார்த்து இவங்களை தாழ்வா நினைச்சாலும் பிரச்சனை. அவன் மனைவி அப்படி கெட்டு போயிட்டா அப்படி என் பொண்டாட்டி கெட்டு போடுவான்னு நீ நினைச்சாலும் பிரச்சனை. அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எந்த விதத்திலையும் கம்பேர் பண்ணாதீங்க, எந்த விதத்திலையும் மத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. உங்க லைஃப் உங்களுக்குரியது, மத்தவங்களை பத்தி உங்களுக்கு தேவையே இல்லைன்ற நானு. அல்லேலூயா. மத்தவங்களுக்கு உதவி செய்யறதா இருந்தா செய்யுங்க, ஆனா கம்பாரிசன்ல உங்க குடும்பத்துக்குள்ளே உங்க பிள்ளைகளுக்குள்ளார தயவு செய்து இன்னொரு நபரை கொண்டு வராதீங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முடிஞ்சா பொலைட்டா நல்ல மாதிரியா சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. கடுப்பேத்து எதையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர். சொல்லுங்க. என் கண்ணு, என் காது. இன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் காது கேட்கிறதும் பார்க்கிறதும். நான் தெளிவாய் வருகிற வாரத்துல நிச்சயமாக இதுக்குரிய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நம்முடைய வாழ்க்கையில இதை ரினியூ பண்ணிட்டோம் அப்படின்னாலே உள்ள போறதை தடுத்துட்டோம்னாலே வெளியே ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அல்லேலூயா. உள்ள போறது நல்லா இருந்துச்சுன்னா வெளியே வர்றதெல்லாம் எப்படிதான் இருக்கும், நல்லதா தான் இருக்கும். ஆமென். அதனால இந்த வாரம் தேவையில்லாத காரியங்களை எதையும் கேட்காதீங்க, எந்த கதையும் பேசாதீங்க, வேற எந்த விஷயம் கெட்ட காரியங்களை இன்னும் செய்யாதீங்க, உள்ளுக்குள்ளார போடாதீங்க. நியூஸ்ல நான் ஈவன் நியூஸ்ல சொல்றேன், நியூஸ்ல வந்து இப்படி ஒரு கொலை நடந்தது, அந்த கொலைக்கு இதுதான் காரணம், ஏதாவது டீட்டெயில்ஸ் வரும்போது அதை கேட்பமே கொஞ்ச நேரம் த்ரில்லிங்கா இருக்கும். படம் பாக்குறதும் அதை பாக்குறதும் ஒண்ணுதான். நான் சொல்றேன், ஒரு படம் பாக்குறதும் இந்த நியூஸை பாக்குறதும் ஒண்ணுதான். சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் என்ன செய்யாதன்ட்டார் ஆண்டவர், கவனிக்காத அப்படின்ட்டு. நம்ம மட்டும் என்ன பண்றோம், வலு கட்டாயமா போய் ஆமா குசு குசுன்னு பேசிக்கிட்டீங்களே, யார பத்தி பேசுனீங்க, நம்மளை பத்தியே பேசிருப்பாங்க, நமக்கு ஒரு நினப்பு. பக்கத்து வீட்டுக்காரன் வேற எதுக்காக பேசிட்டு இருப்பான் நமக்கு, அவன் எப்பயுமே என்ன பத்தி தான் பேசுறான். அல்லேலூயா. வேண்டாம். நம்ம வீட்டுக்குள்ளாரே சொல்லிட்டாரு, உன் வேலைக்காரன் பேசுறதையே கவனிக்காதன்ட்டாரு. சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, நீ அப்படி கவனிச்சுனா உன் வேலைக்காரன் உன்னை நிந்திக்கிறத என்ன செய்ய வேண்டியதா இருக்கும், நல்லதுதானே பிரதர்,
நம்மள அவன் தப்பா பேசுறானா அவன் நம்ம கிட்ட வேலை செய்யலாமா அவனை உடனே தூக்குறது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, அப்புறம் உன் பிசினஸ் என்ன ஆகும்? நீ அவனை தூக்கிடுவ, அவன் தான் உன் பிசினஸ்க்கு எப்படி இருப்பான், முக்கியமான ஆளா இருப்பான், அவனை நீ தூக்கிடுவ, அப்புறம் உன் பிசினஸ் உன்ன விட்டு தெரிஞ்சிடும். ஆண்டவர் சொல்றாரு, பேசாம கேட்காம காதை நல்லா என்ன செஞ்சுட்டு மூடிக்கிட்டு பிசினஸ் ஆகுது, ஒழுங்கா ஓடும். அல்லேலூயா, சொல்லுங்க, வழங்கால் படிடுவோமா? ஆண்டவர் சமூகத்துல அந்த அந்த லீடர் என்னை பத்தி தப்பா பேசுறாரு, அந்த அம்மா நம்மளை பத்தி தப்பா பேசுது, இதெல்லாம் வேண்டாம், கேட்காத அப்படின்றார். கேட்காதன்னா காது கேட்காம போமானா, கவனிக்காத, அதை உன் சிந்தைக்குள்ள கொண்டு போகாத, காதுல விழுந்ததை அப்படியே தொடச்சு தூக்கி போட்டுரு. கெட்ட காரியங்கள் நிறைய கேள்விப்படலாம், ஆனா அதை எல்லாத்தையும் மனசுக்குள்ள கொண்டு போகாதீங்க. இன்னைக்கு தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் தேவ சமூகத்துல கண்களை மூடி ஜெபிக்கலாம். அப்பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்ட சத்தியங்கள் எங்களுக்குள்ள ஜீவனாய் மாறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை எங்கள் பிள்ளைகளோடு இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு போலீஸ்காரன் திடீர்னு என்ன செய்யறான், கை போடுறான். நார்மலாவே ஒரு போலீஸ பார்த்த உடனே நமக்கு எப்படிதான் இருக்கும், என்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்னு. ஆட்டோமேட்டிக்கா கையை போட்ட உடனே லைசன்ஸ் எடு அப்படின்றாங்க. லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க, லைசன்ஸ் கரெக்டா இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்த பிறகும் நீ ஏன் வேகமா வந்த அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்க நம்ப மாட்டீங்க. மெட்ராஸ்ல சிக்னல்ல நிக்கிற என்ன பிடிச்சி ஓவர் ஸ்பீட்ல வந்தான்னு எனக்கு 300 ரூபா ஃபைன் போட்டிருக்கான். எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கு சார், அப்ப நீ ஓவர் ஸ்பீட்ல வந்த 300 ரூபா ஃபைன் கட்டிட்டு போ. ஏன்னா அவங்களுக்கு அன்னைக்கு என்ன போடணும், கேஸ் ஃபைல் பண்ணணும், வெளியூருக்காரன் தான் சிக்கனா மெட்ராஸ்ல, வெளியூர் நம்பரை பார்த்துட்டாலே சந்தோஷப்படுவாங்க. சிக்னல்ல பார்த்தோன்னே இங்க வா அப்படின்னா நின்றுகிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு இறக்கி விட்டு 300 ரூபா ஃபைனை கட்டிட்டு போ அப்படின்றான்.
எந்த அளவுக்கு கோபம் வரும் நமக்கு, ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகும் பாத்தீங்களா. இப்போ பிசாசு அதை பயன்படுத்துறான், எதுக்கு பயன்படுத்துறான், அந்த டிப்ரெஷன் நமக்குள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வந்துருது, உடல்ல வியாதி. நான் வந்து நன்மை செய்ய போனோம், கடலூருக்கு போனோம் அப்படின்னு சொன்னேன், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம், எவ்வளோ பாரத்தோட பாசத்தோட நம்ம போறோம், அங்க போனவொடனே நம்மகிட்ட டமால் டமால் புட்டிங்க, நம்மளையே திட்டி நம்மள்கிட்ட கேவலமா ஒருத்தன் பேசும்போது என்ன வருது நமக்குள்ளற, வி பிகம் டிப்ரெஸ்ட், கோபம் வருது, எரிச்சல் வருது, சோர்வு வருது. என்ன வருது, சோர்வு வந்த உடனே உடம்புல இருந்த ஸ்பீடு கம்மி ஆயிடுச்சு. நான் அதை கவனிச்சாங்க, அங்க போய் கொஞ்ச நேரத்துல நம்ம கிட்ட இருந்த ஸ்பீடு எல்லாமே என்னாயிடுச்சு, கம்மி ஆயிடுச்சு. என்னன்னா அந்த சூழ்நிலை என்ன செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சூழ்நிலையில பேசப்படுகிற பேச்சு காரியங்கள் எல்லாம் எதை சோர்வடைய வைக்கிறது, என்னுடைய பாடியில இருக்கிற சிக்னல் எல்லாம் டவுன் ஆகுது. நான் உடனே என்ன பண்றேன், என்கிட்ட பேசுற எல்லாருக்கிட்டையும் சொல்றேன், நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதுங்கள், நான் சொன்னேன்னா இல்லையான்னு கேட்டு பாருங்க, எத்தனை பேர் அங்கேயே நான் சொன்னேன்னு கேட்டு பாருங்க. என்னன்னா எனக்குள்ள அதை வர்றதை கவனிச்சோன்னா நான் சொன்னேன், முதல்ல வார்த்தையால தான் இதை என்ன செய்யணும், ஜெயிக்கணும், வேற வழியே கிடையாது. ஏன்னா வார்த்தை தான் நமக்கு ரீபூஸ்ட், நம்மளை திரும்ப என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும். எனக்குள்ள அந்த எண்ணம் வந்த உடனே நான் என்ன கிளென்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கூட வந்தவங்க எல்லாமே டிப்ரெஸ்ட் ஆயிட்டாங்க, போட்டோஸை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருக்குள்ளாரையும் ஒரு கன்ஃபியூஷன், டிப்ரெஸ்ட் சிச்சுவேஷன். நான் மட்டும் அப்படியே யோசிக்கிறேன், இல்ல பிசாசு என்ன செய்யறான், வேலை செய்யறான். நான் உடனே சொல்றேன், நன்மை செய்கிறதுல என்ன செய்யாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல அறுப்போம். ஆமென். நான் இதை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன சொல்றேன், ஏன் சோர்ந்து போக கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாருன்னு இப்பதான் தெரியுது, நம்ம சோர்ந்து போக கூடாது. அல்லேலூயா. அப்போ தேவன் எனக்குள்ள வார்த்தையின் மூலமாய் உயிர்ப்பிக்கப்படுதலை கொடுக்கின்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த நான் சொன்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் மனசுல வச்சுக்கங்க, என்னுடைய மைண்டுக்கும் என்னுடைய அவயவங்களுடைய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. ஈவன் உங்க கிட்னிஸ் ரெஸ்பாண்ட் பண்ணும், உங்க கிட்னிஸ்ல இருந்து லிவர்ல இருந்து உங்க சரீரத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் என்ன இருக்கு, சம்பந்தம் இருக்கு. நீங்க சோர்ந்து போறீங்க, டயர்ட் ஆகுறீங்க, உங்களுக்கு வந்து துக்கம் வருகிறது, அழுகை வருகிறது, அழுகை வந்து கொஞ்ச நேரத்தில் என்ன வரும், தலை வலிக்கும். என்ன பண்ணும் சொல்லுங்க. அப்ப தலை வலிக்கும் உங்களுக்கு சூழ்நிலைகளுக்கும் என்ன இருக்குது, சம்பந்தம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் எதை வைத்து இந்த சிந்தையை பாதுகாக்கிறது என்பதை குறித்து வேதாமத்தில் தெளிவாய் நமக்கு பல காரியங்களை சொல்லி இருக்கிறார். ஆமென். முதல்ல இந்த மைண்டை சுத்திகரிக்கணும். என்ன செய்யணும், சத்தமா சொல்லுங்க, இந்த மைண்டை என்ன செய்யணும், எடுத்து வாசித்து பாருங்க, எப்படி சுத்திகரிக்க முடியும் அப்படின்றத நான் வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 119:9-11 வரைக்கும் தயவு செய்து வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த வேத பகுதி சங்கீதம் 119:9-11 வரை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே, வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. வழியை சுத்தம் பண்ணணும், வாழ்க்கையை சுத்தம் பண்ணணும் அப்படின்னா, வித் த வாஷிங் ஆஃப் வாட்டர் பை த வேர்ட், திருவசனத்தை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனம் நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. யோவான் 15:3 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லும்போது சொல்லுகிறார், வாசிங்க, உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் அவர்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். சொல்லுங்க, எது நம்ம சுத்திகரிக்கிறது, ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்ல போய், கிளீன் த்ரூ த வேர்ட் விச் ஐ ஹேவ் ஸ்போக்கன் அன்டு யூ. தேவன் நம்மோடு கூட பேசின வார்த்தை நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்க, நம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலே, தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப வார்த்தையினாலே சுத்திகரிப்பு, வார்த்தையினாலே தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிப்பு. ஆமேன். இங்க ஆண்டவர் சொல்கிறார், நான் என் உபதேசத்தை சொல்லியிருக்கிறேன், அது உங்களை என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. எத்தனை பேர் இந்த சுத்திகரிக்கிற வார்த்தைய டெய்லி யூஸ் பண்றோம், தண்ணி டெய்லி யூஸ் பண்றீங்களா, எதுக்கு யூஸ் பண்றீங்க, எதுக்கு குளிக்கிறோம், அங்கதான் மேட்டரே இருக்குது. ஆமென். அல்லேலூயா. சில பேர் இருப்பாங்க வருஷத்துக்கு 2 தடவை 3 தடவை நல்லா குளிப்பாங்க, அவங்கள நான் சொல்ல, நான் அல்லேலூயா,
டெய்லி ரெண்டு தடவை குளிக்கிற ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ஆமென். எனக்கு தெரிஞ்சு சுத்தமா இருக்கணும்ன்ற எண்ணம் உள்ளவெல்லாம் முதல்ல யூஸ் பண்றது என்னதுதான்? தண்ணீர் தான். ஆமென். இங்க ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை தான் உன்னை சுத்திகரிக்கிற தண்ணீர். தேவனுடைய வார்த்தை என்னை சுத்திகரிக்கிறது. இன்னைக்கு பல பேருக்கு இதை வாசிக்க சொன்னா பயமா இருக்குது. இன்னைக்கு நான் சாதாரணமா பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். எங்க வீட்டுல ஸ்கூலுக்கு போக வேண்டிய ஒரு நாள், திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ, திடீர்னு ரமணன் சார் வந்து மழைன்னு சொல்லி நம்ம கலெக்டர் சார் சண்முகவேல் சார் லீவ் விட்டார்னா, என் பிள்ளைகளுக்கு நான் வச்சிருக்கிற கண்டிஷன் என்னன்னா, அன்னைக்கு கண்டிப்பா பைபிள் வாசிச்சு அன்னைக்கு ஃபுல்லா ஸ்கூல்ல எப்படி கிளாஸ் அவர்ஸோ அதே போல கிளாஸ் அவர்ஸ் ஃபுல்லா பைபிள் வாசிக்கணும், வாசிச்ச அதிகாரத்தை எழுதணும். என்ன புரிஞ்சுது, என்ன கர்த்தர் உன்னோடு பேசினாரோ அதை எழுதி காட்டணும். அல்லேலூயா. அங்க ஸ்கூல் இல்லைன்னா இங்க ஸ்கூல் உண்டு. அதனால என் பிள்ளைகளுக்கு எங்கேயா ஒரு இடத்துல போயிருமோ அப்படின்ற எண்ணம் வர்ற அளவுக்கு மாத்தி வச்சிருக்கேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க ஏன் அப்படின்னா, இந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பைபிள் காலேஜ் படிக்கிறேன்னு ஒரு தம்பி வந்தான். பைபிள்ல இருந்து சில கேள்விகளை கேட்டேன், அவனுக்கு பதில் தெரியல, போய்ப்பா ஒரு முறை பைபிள் வாசிச்சுட்டு வா அப்படின்னா, உனக்கு பைபிள் வாசிக்கிறது மட்டும்தான் வேலை, ஒரு மாசத்துக்குள்ள வாசினா ஏழே நாள்ல வந்துட்டு வாசிச்சிட்டேன் அப்படின்னா, என்னடா ஏழு நாள்ல வாசிச்சிட்டேன் அப்படின்றானே அப்படின்னு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். தேபோராள் யார் அப்படின்னு, அவள் ஒரு வேசி அப்படின்னு நான் படக்குன்னு. அட பாவி, தெவரால போய் வேசிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்போ திரும்ப போய் என்ன செஞ்சுட்டு வா, வாசிட்டு வா அப்படின்னா, ரெண்டாவது கேள்வி எனக்கே மறந்து போச்சு. ரெண்டாவது முறை ஒரு ஏழு நாள் திரும்ப வாசிட்டு வந்துட்டான். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கும் வேற ஒன்று சொன்னான் தப்பா, திரும்ப போய் வாசினேன். ஒரு மூணு நாலு தடவை வாசிட்டுவேன், ஊருக்கு போனான். ஊருக்கு போயிட்டு அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு போனவன் திரும்ப வர்றான். ஒரு பத்து நாள் கழிச்சு வரும்போது அப்படியே ரோட்டில் இப்படி தள்ளாடிக்கிட்டே வர்றான். என்னடா தள்ளாடிட்டே வர்றானேன்னு பார்த்துட்டு, என்னடான்றேன், நான் வரமாட்டேன்னு அம்மா அடம் பண்ணி என்னை இங்கே அனுப்புனாங்க, மாத்திரையை சாப்பிட்டேன் அப்படின்னா. அடப்பாவி, மாத்திரையை சாப்பிட்டேன், வீட்லேயே சாப்பிட்டுருக்கேன், ஏன்டா இங்கே வந்து சாப்பிட்டேன், வர்ற வழியில ஏன்டா சாப்பிட்டு இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணி வயிற்றுக்குள்ளார குத்தி அவனை படாத பாடுபட்டு அந்த மருந்து எடுக்கிறதுக்குள்ளார டாக்டருங்க அவனே சொல்லிடுவான், இனிமேடுக்கு ஐயோ இனிமேடுக்கு மாத்திரை சும்மா மருந்து கூட போட மாட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. அவன் எதுக்கு மருந்து குடித்தான் தெரியுமா? அவன் மாத்திரை தின்னது எதுக்கு? இன்னைக்கு ஊழியக்காரன் ஆக போறேன்னு வர்றவனுக்கு கூட வசனம் படிக்கிறதுக்கு இன்னைக்கு என்ன இல்ல சொல்லுங்க. ஐயா வார்த்தையை படிங்க, அது உங்களை சுத்திகரிக்கும். அதால சுத்திகரிக்கப்படாத ஒருத்தன் தேவனுடைய ஊழியத்தை செய்யவோ விசுவாசியா இருக்கவோ தகுதி இல்லை. ஆமென். அல்லேலூயா. இஃப் யூ ஆர் நாட் ரீடிங் தி வேர்ட் ஆஃப் காட், யூ ஆர் நாட் எட் கிளென்ஸ்ட். நீ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கவில்லை என்றால் நீ இன்னும் சுத்திகரிக்கப்படவில்லை. அல்லேலூயா. வெளியே வேணா வெள்ளை டிரெஸ் எல்லாம் என்ன செய்யலாம், போடலாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளியே டிரெஸ்ல வெள்ளை போடலாம், ஆனா உள்ளுக்குள்ள முழுசா இருட்டா என்ன செய்யலாம், இருக்கலாம். அல்லேலூயா. ஷோலா உலகத்துல நீங்க நம்பிடுவீங்க, ஓ சூப்பர் பாஸ்டர் ஜேம்ஸ் எட்வர்ட் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் எதை பாக்குறாரு, உள்ள பாக்குறாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, வார்த்தையினாலே என்னை நான் சுத்திகரிக்க விரும்புகிறேன். ஆமென். சிந்தையை சுத்திகரிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒன்று இந்த வார்த்தை தான். எந்த அளவிற்கு நீங்க உள்ள அந்த வார்த்தையை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சிந்தை சுத்திகரிக்கப்படுகிறது. ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 22-23 வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். வேதத்துல ரொம்ப அழகா இதை குறித்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்ப்போம். ஒன்று பேதுரு 1:22-23 வரை. நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, வாசிங்க, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே எப்படி நம்ம மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம். We are being born again, not of corruptible seed, but of incorruptible by the word of God. Hallelujah. அப்ப நம்முடைய புதிய மனுஷன் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னா, எதால உருவாக்கப்பட்டவனா? கலப்பில்லாத
சுத்தமான தேவனுடைய வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல. நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், வசனத்தை வாசிக்காம கம்யூனியன் எடுக்க வராதீங்க என்மெடுக்கு. அல்லேலூயா. வசனம் வாசிக்கிற பழக்கம் விசுவாசிகளுக்கு இல்லைன்னா இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் வசனத்தை வாசிக்க போறேன். ஆமென். எனக்கு எழுத படிக்க தெரியாதே அப்படின்னா முதல்ல யார்கிட்டயாவது போய் எழுத படிக்கவா என்ன செய்யுங்க சொல்லுங்க. வேணா வாங்க, நான் கிளாஸ் எடுக்கிறேன், எழுத படிக்க நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு வாசிக்க தெரியாதுன்னு மட்டும் யாரும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்ம கிளா நம்ம நம்ம சர்ச்சில் நிறைய டீச்சருங்க படித்தவங்கலாம் இருக்கிறாங்க, எழுத படிக்க தெரியலையா வாங்க உங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொல்கிறேன். ஆமென். படிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய வார்த்தை மேன்மையான வசனங்கள். அல்லேலூயா. டெய்லி கண்டிப்பாக ஒரு அதிகாரமாவது, ரொம்ப சூப்பர் பிஸியாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது வாசிக்கணும். ஆமென். சில பேர் ரொம்ப திறமை சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் சொல்லியிருக்காரு ஒரு அதிகாரம் அப்படின்னு, ஒன்னாம் அதிகாரத்தில் ரெண்டு வசனத்தை படிச்சுட்டு கிளம்பிடுவேன். ஒரு அதிகாரம் அப்படின்னு சங்கீதத்துல தேடப்படாது, மூணு வசனம் இருக்கிற அதிகாரம், ரெண்டு வசனம் இருக்கிற அதிகாரம் தேடப்படாது. அல்லேலூயா. சில பேர் அதுல வேற ஸ்பெஷல் இருக்கிறாங்க, சங்கீதம் 100 வாசிப்போம், சங்கீதம் 133 வாசிப்போம் அப்படின்னு, 117 வாசிப்போம் அப்படின்னு சின்ன சின்ன குட்டி குட்டி அதிகாரத்தை எடுத்து வாசிச்சுட்டு பாஸ்டர் சொன்னதை நான் என்ன செஞ்சிட்டேன், இது நம்மளை சுத்திகரிச்சுக்கிறது. நான் வேணா உங்களுக்கு ஒரு மக்கு தண்ணி கொடுக்குறேன் குளிச்சுட்டு வாங்கன்னு, நீங்க என்ன கண்டபடி திட்ட மாட்டீங்க. யோ, எப்படியா ஒரு மக்கு தண்ணியில குளிக்க முடியும், ஒரு 10-20 மக்காவது இருந்தா தானே என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. நல்லா சுத்தமா குளிக்கணும்னா எத்தனை மக்கு தண்ணி தேவைப்படும் நீங்களே சொல்லுங்க. அட்லீஸ்ட் 20 லிட்டர் தண்ணி என்ன தேவை நமக்கு தேவை. 20 லிட்டர் தண்ணி இல்லாம நம்மளால கண்டிப்பா என்ன செய்ய முடியாது. 20 லிட்டர் தண்ணின்றது ஒரு குடம் தண்ணி. ஒரு குடம் தண்ணி இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது, சுத்தமா குளிக்க முடியாது. அல்லேலூயா. அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாவது நீ படிக்காம, ஒரு நாளைக்கு காலையில ஒரு அதிகாரம் நைட் ஒரு அதிகாரம் நீங்க படிக்காம கர்த்தர் உங்களை சுத்திகரிச்சுட்டாரு, நான் சுத்தமா இருக்கிறேன்னா என்ன செய்யப்படாது சொல்லுங்க, சொல்லவே படாது. அல்லேலூயா. பைபிள் வாசிக்காத ஆளு தேவ சமூகத்துல கம்யூனிட்டில என்ன செய்யக்கூடாது, வந்து உட்காரக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன பண்றோம், பைபிளே வாசிக்காம தைரியமா வந்து கம்யூனில் வந்து உட்கார்ந்துறோம். கர்த்தர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். எப்படி பரிசுத்தப்படுத்துவார் வார்த்தை இல்லாம. ஆமென். நீங்க வார்த்தை என்ன உடனே, பிரதர் நான் நிறைய உங்க செய்தி கேட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. வார்த்தைனா பியூர் வேர்டு சொல்லுங்க. என்ன வேர்டு? பியூர் வேர்டு. அப்படியே லிட்ரலா இதை வாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. 100 பிரசங்கத்தை கேட்கறத பார்க்கலாம், ஒரு வார்த்தை கர்த்தருடைய நேரா வாசிக்கிறதுல வல்லமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். 1 யோவான் 3:9 வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அவன் தேவனால் பிறந்தபடியினாலே என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய. அந்த வசனத்தை சொல்லுது, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனால் பிறந்த எவனும் என்ன செய்ய மாட்டான், பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தது வார்த்தையினால் பிறந்தது. எதனால பிறந்தது? வார்த்தையினால் பிறந்தது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் யாராயிருக்கிறார், அவர் வார்த்தையாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வார்த்தையால் பிறந்தது எல்லாம் என்ன செய்யாது, பாவம் செய்யாது. இன்னைக்கு நான் பாவம் செய்கிறேன் என்றால் அது காரணம் என்ன? சங்கீதக்காரன் தெளிவா சொல்லியிருக்கிறார், சங்கீதம் 119 என்ன சொல்லியிருக்காரு, 9 வசனம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான். அல்லேலூயா. யாக்கோபு 1:18 வசனத்தை வாசிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. எதனால நம்மளை ஜெனிப்பித்தாரா? ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்மை சத்திய வசனத்தினால, வேர்ட் ஆஃப் ட்ரூத். ஹி பிகாட் அஸ் வித் த வேர்ட் ஆஃப் ட்ரூத், சத்திய வசனத்தினாலே. ஆமென். நீங்கெல்லாம் சில பேர் நினைப்பீங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அந்த பாஸ்டர் எனக்கு, அந்த பாஸ்டரால ரட்சிக்கப்பட்டேன். எந்த பாஸ்டராலையும் நீங்க ரட்சிக்கப்படவே முடியாது. அல்லேலூயா.
வேதம் சொல்லுகிறது பாஸ்டரால ரட்சிக்கப்படல, வார்த்தையால ரட்சிக்கப்பட்டீங்க. ஆமென். வார்த்தை, அவர் வந்து எதை சொல்லியிருப்பாரு? வார்த்தையை சொல்லியிருப்பார். அவர் சொன்ன வார்த்தையில ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள தேவ சாயலை உருவாக்கியது. பல பேர் ரட்சிக்கப்படல, எவ்வளவு வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்படல, ஏனென்றால் அவர்களுக்குள்ள அந்த வார்த்தை விழவில்லை. ஆமென். இன்றைக்கு கூட நான் பிரசங்கம் பண்றேன், எத்தனையோ பேருக்குள்ள அந்த வார்த்தை என்ன செய்யாது, ஆனா ஒரு சிலருக்குள்ள அந்த வார்த்தை என்ன செஞ்சிட்டு இருக்கும், யாருக்குள்ள வசனம் போனதோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், யாருக்குள்ள வசனம் போனதோ அவர்கள் சுகம் பெற்றார்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை என்ன செய்கிறாராம், குணமாக்குகிறார். அல்லேலூயா. அப்ப வார்த்தையை எந்த அளவுக்கு கேட்கிறீங்களோ, வார்த்தையை எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு வார்த்தை உங்களுக்குள் செல்கிறதோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நீங்க சுத்திகரிக்கப்படுறீங்க. கடைசியா யோவான் 6:63 வாசியுங்கள். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் சொல்லுங்க. எப்படி இருக்குதான், ஜீவனாயும் இருக்கு. ரெண்டு விதத்துல இருக்குதான் வசனம். என்னது? ஆவியாயும், ஆவியாயும் இருக்கிறது, ஜீவனாயும் இருக்கிறது. ஆங்கிலத்துல ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது, the words that I speak unto you, they are spirit and they are life. Amen. இப்ப சொல்லுங்க, இந்த வசனத்தை கேட்க கேட்க எனக்குள்ள என்ன வருகிறது? எனக்குள்ள ஜீவன் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்குள்ள செத்து போயிருக்கிறதா நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உயிர் பெறணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பலவீனமா போய் வீக்கா இருக்கிற உங்க பாடி ஆர்கன் உயிரோட வரணும்னு நினைச்சீங்கன்னா, நான் சொல்றேன், இந்த வார்த்தையால உயிரோட வர வைக்க முடியும். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சரீரம் என்ன ஆனது? ரோமர் 4:19 வாசிங்க. ரோமர் 4:19, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய நூறு வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சரீரம் செத்து போனதை நினைக்காதிருந்தான். ஆமென். நம்ம எதை சொல்லுவோம்? இப்ப நான் சிம்பிளா சொல்றேன், உங்க கையில ஒரு டம்ளர் காஃபி நான் கொடுக்குறேன், ஒருவேளை உங்களுக்கு சுகர் என்கிற வியாதி இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கிறோம். உங்ககிட்ட ஒரு டம்ளர் காஃபியை நான் நீட்டும் போது உங்களால சுகர் போட்டிருக்கா போடலையான்னு கேட்காம அதை என்ன செய்ய முடியாது, குடிக்க முடியாது. ஏனென்றால் உங்கள் எண்ணங்கள் முழுவதும் எதுல டாமினேட் ஆயிருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு. இங்க ஆபிரகாம் செத்து போன சரீரத்தை நினைக்காம இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. இங்கதான் மேட்டரே இருக்கு. உன் வியாதியை நீ மறக்காத வரைக்கும் அது உன்னை விட்டு போவே போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. டோன்ட் பி சிக்னஸ் கான்சியஸ். நீங்க உங்க வியாதியும் வலியையும் மறக்கணும் முதல்ல. சில நேரம் நம்ம பண்ற பெரிய பிசாசுனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஐயோ எனக்கு கை வலிச்சுக்கிட்டே இருக்கே அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன் பிசாச, அந்த எண்ணத்தை முதல்ல என்ன செய்யறேன் சொல்லுங்க, அந்த எண்ணத்தின் கூரை முதல்ல உடைக்கணும். நினைவு முழுசும் பிரச்சனை மேல, எங்க இருந்து சொல்யூஷன் வரும் சொல்லுங்க. அல்லேலூயா. நினைப்பு முழுவதும் ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கு, ஒரு கால் வலி இருக்குன்னு வச்சுக்கிறோமே, அந்த கால் வலியவே நீங்க மெடிடேட் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி, எனக்கு கால் வலி இருக்கு. ஒரு படிக்கட்டை பார்த்த உடனே ஐயோ இந்த படிக்கட்டில் ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் கால் வலிக்கும். நீங்க அப்ப எந்த விசுவாசி, எதை விசுவாசிக்கிறீங்க நீங்க? பலவீனத்துல பூரணமான பலத்தை கட்டளையிடுகிற தேவனை விசுவாசிக்கல, எதை விசுவாசிக்கிறீங்க? உங்க பலவீனத்தை நம்புறீங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் தன்னுடைய பலவீனத்தை நம்பவில்லை, அதை எண்ணவில்லை. சொல்லுங்க, எண்ணாதிருந்தான். அப்ப எங்கதான் அவனுடைய அற்புதம் துவங்கினுச்சு? அவனுக்குள்ள ஜீவன் எங்க வந்துச்சு? எண்ணங்கள்ல வந்துச்சு. ஆமென். எண்ணத்துக்குள்ள ஜீவன் வந்த உடனே அவன் சரீரத்துக்குள்ள இப்ப என்ன வந்துச்சு சொல்லுங்க? ஆட்டோமேட்டிக்கா உயிர்ப்பிக்கப்படுதல். அந்த எண்ணத்தை யார் கொடுத்தது? அங்கதான் காரியமே இருக்கு, வார்த்தை கொடுத்தது. ஆமென். அது அவன் 15 ஆபிரகாமுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க ஆபிரகாம் ஒரு யுத்தத்தை முடித்து விட்டு
தேவ சமூகத்துல வந்து நிற்கிறான். வந்து நின்ன உடனே பாத்தீங்கன்னா நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய பலனும் உனக்கு என்னவா இருக்கிறேன், கேடகமா இருக்கிறேன், உன்னை பாதுகாப்பேன். உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப அழகாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். அதற்கு ஆபிரகாம் என்ன செய்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் எப்படி இருக்கிறேனே, இல்லாமல் இருக்கிறேனே. அவனுடைய எண்ணங்கள் ஃபுல்லா எங்கதான் இருக்கு, பிள்ளை இல்லாம இருக்கிறனே, பிள்ளை இல்லாம இருக்கிறனே. அடுத்தது ஆபிரகாம் தேவரீர் எனக்கு அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான். ஆண்டவர் சொல்றான், எனக்கு நீங்க பிள்ளை கொடுக்கல, அதனால யார் வேலை, என் வேலைக்காரன் தான் எனக்கு என்னவா இருக்கிறான், சுதந்திரவாளியா இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்த நிமிஷம் ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க பாப்போம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே சுதந்திரவாளியா இருப்பான். வானத்தை காட்டி சொல்றாரு, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாயிருக்கும் என்றார். நல்லா கவனிக்கணும், நைட்டு ஆண்டவர் ஆபிரகாம கூப்பிடுறாரு, வெளியே வா அப்படின்னு. நம்ம பல நேரம் நம்ம கூடாரத்துக்குள்ள இருந்து வெளியே வர்றதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா, முதல்ல உன் எண்ணங்களுக்குள்ள இருந்து வெளியே வா. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, உன் பழைய கூடாரம் அது பிள்ளை இல்லாத கூடாரம், என்ன இல்லாத கூடாரம், அந்த கூடாரத்துல யார் தான் சுதந்திரவாளி, வேலைக்காரன் தான் சுதந்திரவாளி, உன் சொத்துக்கு வேலைக்காரன் தான். அந்த கூடாரத்துல இருந்து வெளியே வானாரு, வெளியே வந்தான், நான் புது கூடாரம் உனக்கு காட்டுறேன் அப்படின்றாரு. என்ன கூடாரம் இது, வானம் என்கிற கூடாரம். அந்த கூடாரத்தை காட்டிட்டு சொல்றாரு, பாரு என்ன முடிஞ்சா என்ன அப்படின்றாரு. இவன் மைண்ட்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ரொம்ப நேரம் எண்ணி எண்ணி பாக்குறான். கொஞ்ச நேரத்துல சொல்றான், ஆண்டவரே என்னால என்ன செய்ய முடியல, என்ன முடியல. அவன் ஆண்டவர் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், என்ன சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். எப்படி இருக்கும் உன் சந்ததி, எப்படி இருக்கும் இவ்வண்ணமா இருக்கும். நடந்த சம்பவம் என்ன, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதாவது அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பினான், விசுவாசித்தான், நீதியாக எண்ணினார். அடுத்த அதிகாரம் 16 ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 அப்ப அடுத்த அதிகாரம் ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துருச்சு. யார் குழந்தை பிறந்துருச்சு, அடுத்த அதிகாரத்திலேயே ஆபிரகாமுடைய சரீரத்துக்கு ஜீவன் வந்துருச்சு, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆனா யாருக்கு பிறக்கல, சாராளுக்கு பிறக்கல. ஏன்னா சாராள் இன்னும் தன் சரீரத்துக்குள்ளே ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் சொன்ன வார்த்தைகளை நம்ப யாருக்கு முடியல, சாராளுக்கு முடியல. சாராள் அம்மாவுக்கு சொல்றாங்க, வயசான காலத்துல உனக்கு ஏன் இந்த வேலையெல்லாம், உனக்கு அப்படி குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா நான் ரெடியா இல்ல, வேணா யார கட்டிக்கோ சொல்லுங்க, வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கோ. இவன் போய் வேலைக்காரிய பிள்ளைய பெத்துட்டான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கெத்துராள்னு ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணி அங்க ஒரு 5 பிள்ளைய பெத்துட்டான். இவன் சரீரத்துல ஜீவன் வந்துருச்சு, சாராள் சரீரத்துல ஜீவன் வரல. 18 ஆண்டவர் இறங்கி வந்துட்டார், இந்த சாராள் தான் ப்ராப்ளமே அப்படின்ட்டு இறங்கி வந்து சாராள்கிட்ட நல்லா சாப்பிட்டு முடிச்ச உடனே சொல்றாரு, ஒரு உற்பவ காலத்திட்டத்துல நான் வருவேன், அப்ப நீ என்ன செய்வ, குழந்தைய கையில வச்சிருப்ப. இவ சாராள் சிரிக்கிறா, என்ன செய்யறா, சாராள் நகைத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவ சிரிச்ச உடனே ஆண்டவர் கேக்குறாரு, வாசிங்க பாப்போம், சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவி. அவளுடைய ஸ்டேட்மெண்ட்ட பாருங்க, நான் கிழவி. அடிக்கடி நம்மளும் சொல்றேன், எனக்கு வயசாயிருச்சு, என்ன ஆயிடுச்சு, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு வலிக்க தான் செய்யும், இதெல்லாம் நீங்க சொன்னதுனால தான் வலியே. அப்புறம் எனக்கு வயசாயிருச்சு, நான் கிழவி. அப்புறம் முதிர்ந்த வயது உள்ளவருமான, நீங்களும் வயசாயிட்டீங்க. நல்ல வேலை ஆபிரகாம் இதெல்லாம் நம்பல, அதனால இத்தனை பிள்ளைய பத்திட்டு. அதுக்குள்ளார ஆபிரகாம் ஆமாமா சொல்லியிருந்தான்னா அவனுக்கு என்னவே வந்திருக்காது, ஜீவனே வந்திருக்காது. வாசிங்க, என் ஆண்டவனும் எப்படி இருக்கிறாரா, வயதுள்ளவருமான சரீரத்தின் அவயவங்கள் ஒர்க்காக ஆரம்பிக்குமா,
என் சரீரத்தில் இருக்கிற அவயவங்கள்ல செத்து போச்சு, அதுல உணர்வுகளே இல்லை, எப்படி குழந்தை பிறக்கும்னு கேக்குறா. மனசுக்குள்ளார எவ்வளோ பெரிய கேள்விய இத்தனை வருஷமா ஆபிரகாம் சொன்ன போது இதே தான் சொல்லியிருப்பா. யோ வேலை இல்லையா உனக்கு, போயா உன் கூடாரத்தில் போய் படுத்துக்கோ அப்படின்னு துரத்தி விட்டா இத்தனை வருஷமா. அதனால புள்ள இல்லை. இப்ப நடக்கிற சம்பவம் என்ன? கர்த்தர் இப்ப சாராள்கிட்ட பேசல, ஆபிரகாம் கிட்ட பேசுகிறார். என்ன சொல்லுகிறாள் நல்ல கவனிக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் யாருக்கிட்ட நேரா பேசியிருக்கணும்? சாராள்கிட்ட தானே பேசியிருக்கணும். இவர் நேரா யார திட்டுறாரு? ஆபிரகாம் திட்டுறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், மனைவி விசுவாசியா இல்லை அப்படின்னா ஆண்டவர் நேரா கேட்கிற முதல் ஆள் யாருதான்? கணவர் தான் கேக்குறாரு. கேக்குறாரு பாருங்க, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வேன், மெய்யோ என்று சொல்வானேன். இவ்வளவு நாள் நீ என்னடா பண்ணிட்டு இருந்த ஆபிரகாம், நான் உனக்கு காட்டின தரிசனத்தை சொல்லலையா? நான் உனக்கு சொல்லி கொடுத்த காரியம், நான் உனக்கு அற்புதம் செஞ்சதை சொல்லலையா? கேக்குறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பக கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அடிச்சு சொல்றாரு, உனக்கு சாராள் மூலமா ஒரு குழந்தை இருக்கும். சொல்லி முடிச்ச உடனே சாராள் பயந்து, வாசிங்க, நான் நகைக்கவில்லை என்று என்ன செய்தாளா? முதல் முறையா அவளுடைய சிந்தைக்குள்ளே தெய்வ பயம் வந்தது. என்ன பயம்? ஏன்னா அது வரைக்கும் அவளுக்குள்ள என்னவே கிடையாது. ஒரிஜினலா சாராள் ஆபிரகாமை என்னன்னு சொல்லுவான்னு பைபிள் சொல்லியிருக்கு, ஆண்டவனே என்று சொல்லுவான்னு இருக்கு. ஆனா ஆண்டவனேன்னு சொன்னவன் சொன்னதெல்லாம் நம்பவே இல்லை இவ்வளவு காலம். இப்ப முதல் முறையா பயப்படுறா, தெய்வ பயம் வந்தது. வந்த உடனே என்ன நடக்குது வாசிங்க பாப்போம். என்று மறுத்தாள், அவர் இல்லை, நீ நகைத்தாய் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், இல்லை நீ நகைத்தாய். உன் இருதயத்தை நான் பார்த்தேன், உன் எண்ணங்களை நான் பார்த்தேன். நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே சாராள் முதல் முறையா தன் வாழ்க்கையில எனக்கு ஒரு உற்பக கால திட்டத்துல ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்றத நம்பினாள். அல்லேலூயா. நம்புறதுக்கு காரணம் என்னன்னா, அவ மனசுக்குள்ள சிரிச்சதை யார் சொல்லிட்டா? இப்ப ஆண்டவர் வெளியே சொல்லிட்டார். இப்ப அவளுக்கு புரிஞ்சிருச்சு, இவ்வளவு நாள் நம்ம வீட்டுக்காரனை பைத்தியக்காரன் நினைச்சோம், ஆனா அவன் பைத்தியக்காரன் இல்ல, அவன் உண்மையாதான் என்ன செஞ்சிருந்திருக்கிறான், சொல்லியிருக்கிறான். இவளுக்குள்ள விசுவாசம் கிரியேட் ஆன உடனே, அந்த எண்ணங்கள் வந்த உடனே உள்ளுக்குள்ள ஜீவன் வர ஆரம்பித்தது. வார்த்தை வந்தால் ஜீவன் வரும். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஜீவன் வரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பேசுறாரு, ஆமென் சொல்லி உள்ளுக்குள்ளார ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்து ஜீவன் வந்து உங்கள் வாழ்க்கை முழுவதையும் சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் அவயவங்களுக்குள்ளே ஜீவனை கட்டளையிடுகிறது. ஆமென். எல்லார் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட போகிறோம். சோர்ந்து போன ஒரு மனிதனுடைய சரீரத்துக்கு மேல தண்ணீர் பட்ட உடனே எப்படி ஜீவன் வருகிறதோ, அப்படியே சோர்வா படுத்திருந்து எந்திரிச்சிருப்பீங்க, குளிச்ச உடனே என்ன ஆயிரும் உடம்புக்குள்ளார? அப்படியே ஒரு உயிர் வந்த மாதிரி ஆயிரும், அப்படியே ஃப்ரெஷ் ஆயிருவீங்க, ஆக்டிவ் ஆயிருவீங்க. அதே போலதான் வசனம். ஆமென். இந்த வசனம் உங்க மேல பட்ட உடனே, உங்களுக்குள்ள அந்த வசனம் போன உடனே உங்கள் ஆத்துமா ஜீவன் பெறும், உங்கள் சரீரத்தின் அவயவங்கள் ஜீவன் பெறும். இன்றைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு கூட நீங்க இங்க வந்திருக்கலாம், அல்லது தோல்வியோடு இங்க இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல மரணம் இருக்குது, எனக்கு இந்த வியாதி இருக்குது, இந்த எண்ணங்களோட நீங்க வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, முதல்ல அந்த எண்ணத்தை எடுத்து போடு. தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான், முழு நிச்சயமா நம்பினான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற கர்த்தர் வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் நம்பினான். 20 வசனம், ரோமர் 4:20 வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். என்ன நடந்துச்சு? முழு நிச்சயமாய் நம்பினான். ஆமென். அல்லேலூயா. முழு நிச்சயமா நம்புறீங்களா ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர்னு? சொல்லுங்க. கர்த்தர் உங்க சிந்தைக்கும் உங்க இருதயத்துக்கும் ஒரு தொடர்பு வச்சிருக்கிறார். வார்த்தையினால அதை சுத்திகரிக்கும் போது உங்களுக்குள்ள ஜீவன் வருகிறது. வார்த்தையினால சுத்திகரிப்பு ஜீவன். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும்,
நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். தரிசனம் நிறைவேறும் காலம், தேவன் சொன்னது நிறைவேறும் நேரம். தரிசனம் நிறைவேறும் காலம், தேவன் சொன்னது நிறைவேறும் நேரம். நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். எல்லாரும் சொல்லுமா, நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். தேவி சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். முழு நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, அது நிச்சயமாய் வரும். நீர் சொன்ன வார்த்தைகள், எங்களை சுத்திகரிக்கிற வார்த்தைகள், ஆவியாயும் ஜீவனாயும் எங்களுக்குள்ளே கடந்து வந்து உயிரூட்டுகிற வார்த்தைகளை நாங்கள் நேசிக்க வாசிக்க அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலெல்லாம் பலவீனம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த எண்ணங்கள் எடுக்கப்படட்டும். வார்த்தைகளால் அந்த இடத்தை நிரப்புவீராக. ஆண்டவரே, வியாதியை குறித்து, தோல்வியை குறித்து, நஷ்டங்களை குறித்த எண்ணங்கள் எடுத்து போட்டு கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளால் நிரப்பும்படியே நான் ஜெபிக்கிறேன். வேத வசனத்தினால உங்க வாழ்க்கையை நிரப்புங்க, கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார். உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும். உன்னுடைய பிள்ளைகளை வாளாக்காமல் தலையாக்கும், கீழாக்காமல் மேலாக்கும், போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும். சகல நன்மைகளால நீ நிரப்பும்படியே நான் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே.
மைண்ட் ஃபுல்லா எதனால நிரப்புங்க? வார்த்தைகளால நிரப்புங்க, வசனங்களால என்ன செய்யுங்க? நிரப்புங்க, மெடிடேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்கிறது? வாசிப்பதை குறித்து கடந்த வாரத்தில் நான் சொன்னேன், வார்த்தைகளை வாசிப்பது, தியானிப்பது. சொல்லுங்க என்ன செய்யணுமா? இப்போ ஒரு வாக்குத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தை கொடுத்தார் இந்த வருஷம்? உங்க பர்சனல் வாக்குத்தத்தை யாராவது ஞாபகம் வச்சிருக்கேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சபையோட வாக்குத்தத்தம் இல்லை, உங்களுக்குன்னு பர்சனலாக கொடுத்தது. ஏமேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன செய்யணும்? அந்த வசனத்தையும் அந்த பகுதியையும் எடுத்து தியானிக்கணும். மாசத்துக்கு ஒரு தடவையாவது அதை திரும்ப ஆண்டவர்கிட்ட நினைப்பூட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்ற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவதற்கு தீவிரமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாக ஆரம்பிக்கிறது, நம்முடைய சிந்தனை வேற மாதிரி மாற ஆரம்பிக்கிறது, நம்முடைய நினைவுகளின் தோற்றங்கள் மாற ஆரம்பிக்கிறது, நம்முடைய கற்பனைகள் மாற ஆரம்பிக்கின்றது, நம்முடைய வாழ்க்கை பாதை மாற ஆரம்பிக்கின்றது. அல்லேலூயா. நம்முடைய பயணம் மாற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நரகத்துக்கு போகணுன்ற எண்ணம் இருக்கிறவன் நரகத்துக்கு போகிற பாதையை குறித்து யோசிக்கிறான், கேட்டுக்கு போகிற வாசலை குறித்து யோசிக்கிறான், பாவத்தை குறித்து யோசிக்கிறான், பாவ வாழ்க்கையை குறித்து யோசிக்கிறான், அதை நோக்கி பயணப்படுகிறான். பரிசுத்தமான சிந்தையை கொண்டிருக்கிறவன், பரிசுத்தமான காரியங்கள் மேல ஆசைப்படுகிறவன், ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவன், அதற்கு நேராக பயணிக்கிறான். அல்லேலூயா. அப்போ எண்ணங்களை எப்படியோ அதன்படிதான் பயணங்கள் என்ன செய்கிறது? துவங்குகிறது. அல்லேலூயா. சென்னைக்கு போறவன் வடக்கை நோக்கி போவான், திருநெல்வேலி போறவன் தெற்க நோக்கி போவான், கோயம்புத்தூர் போறவன் மேற்கு நோக்கி என்ன செய்யணும்? போகணும். நாகப்பட்டினம் போறவன் கிழக்கு நோக்கி என்ன செய்யணும்? போகணும். நாகப்பட்டினம் போகணும்னு சொல்லிட்டு மேற்கு என்ன செய்ய முடியாது? கோயம்புத்தூர் பஸ் ஏறி போக மாட்டான், படிக்க தெரிஞ்சவன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பாதையை நிர்ணயிக்கின்றது. அல்லேலூயா. அப்ப வசனத்தின்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள ஆசைப்பட்டு வசனத்தை மனசுக்குள்ள நிறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பயணம் அதை நோக்கி என்ன செய்கிறது? பயணப்பட ஆரம்பிக்கின்றது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஆசைப்படுறீங்க? உலகத்திலேயே அதிகமாய் விற்பனை செய்யப்பட்ட புத்தகம், அதிக மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம், அதிக மனிதர்களால் வாசிக்கப்பட்ட, விரும்பப்பட்ட, நேசிக்கப்பட்ட புத்தகம், இந்த புத்தகத்தை குறித்து எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் உலகத்திலேயே அதிகம். அல்லேலூயா. இதை புரிச்சு எழுதப்பட்ட புத்தகங்கள் கோடிக்கணக்கில் உண்டு. ஆண்டவருடைய கிருபையினால நம்மளும் ரெண்டு எழுதியிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சார்புக்கு அப்படின்னா உலகத்தில் எத்தனை கோடி பேர் எத்தனை கோடி புத்தகங்களை இதை சார்ந்து எழுதியிருப்பார்கள் யோசிச்சு பாருங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த புத்தகத்தை இப்ப யார் கையில கொடுத்திருக்கிறார் ஆண்டவர்? சொல்லுங்க. என் கையில. கையில வச்சிருக்கிறவங்களாம் கையில எடுத்து சொல்லுங்க. உலகத்திலேயே ஸ்பெஷலான புக்கு யார்கிட்ட இருக்கு? என் கையில இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த புத்தகம் முழுவதிலும் 7000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. எத்தனாயிரம் வாக்குத்தத்தங்கள் சொல்லுங்க? நான் கூட 7000 அப்படின்னு பாவமே. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு என்ன செய்யலாம்? 7000 எத்தனை நாள் நினைச்சீங்க? ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், கிட்டத்தட்ட 19 வருடங்கள், 18 வருடங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள் எங்க இருக்கு சொல்லுங்க? ஒரு நாளைக்கு ஒரு வாக்குத்தத்தை எடுத்து படிச்சு தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கூட நீங்க அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் தியானிச்சு முடிக்கிறதுக்கு மட்டும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? 18 இயர்ஸ் ஆகும். அல்லேலூயா. 18 வருஷம் வாக்குத்தத்தையே நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு எல்லாம் கேரண்டீடா 80 தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க. நான் நேத்து எங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன், 80க்கு குறைஞ்சி நான் ஏத்துக்க மாட்டேன், ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? அடம் பண்ணிடணும். அல்லேலூயா. சொல்லுங்க. யாருக்கா பாதியில போகணும்னு ஆசை இருக்கா? பாதியில போகணும்னு ஆசை இருக்கிறாள் இங்க வர வேண்டாம். ஆமேன். என்ன இது? பாதியில போறவங்களுக்காக நடத்தப்படுகிற சபை அல்ல. வருக வந்தா போலாம், அல்லது எப்பதான் போகணும்? மனுஷனுடைய ஆயுசு காலம் 70. சொல்லுங்க. 70 பலத்தின் மிகுதியால் எத்தனைய? 80. ஆமேன். சொல்லுங்க. கருணாநிதியே 94 வயசு வரைக்கும் அப்படியே அந்த வண்டியில ஊர்ந்து ஊர்ந்து வந்து இன்னும் அரசியல் பேசிட்டு திரியறாரு. அல்லேலூயா.
அவர் அரசியல்வாதிக்கே அவ்வளவு ஆயுசு வரும் அப்படின்னா ஒரு விசுவாசிக்கு அதை விட ஆயுசு அதிகமா தான் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு தீர்க்க ஆயுசான தேவன். என்ன தேவன்? அல்லேலூயா. சொல்லுங்க, 80 வருஷம் நான் சுகமா இருப்பேன். அமேன். அல்லேலூயா. அந்த 78, 79 கூட ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது, நான் அடிச்சா 80 அடிக்கணும் ஆண்டவர். அமேன். அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவர்களுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் என்ன செய்வீர்கள்? நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தின் தேவன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்ப வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் அப்படிதான் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆயுசை கொடுப்பாராக. வேதம் சொல்லுகிறது ஆயுசை கேட்டால் என்னத்தை கொடுப்பாரா? கேக்குறீங்களா? எத்தனை பேர் ஆயுசை கேக்குறீங்க? ஆயுசை கேட்கறது இல்லை. இப்ப எப்ப சத்தா நல்லா இருக்கும். இனி நான் இருக்க மாட்டேன், இவ்வளவு பிரச்சனையோட என் வாழ்க்கை என்ன செய்யவே மாட்டேன். வேண்டாம், அதெல்லாம் பேசக்கூடாது. சொல்லுங்க, 80 வருஷம் வரைக்கும் உன்னை விட்டு என்ன செய்ய மாட்டேன், 80 வருஷம் வரைக்கும் உன்னை தொல்லை பண்ணாம என்ன செய்ய மாட்டேன். சொல்லுங்க, போக மாட்டேன் அப்படின்னு. பிரச்சனை வரும்போது இப்படி சொல்லிக்கங்க, சந்தோஷமா இருக்கும்போது 80 வருஷம் வரைக்கும் உன்னை நல்லா வச்சு பாதுகாத்துப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அமேன். அல்லது பாதியில விட்டுட்டு போறேன்னு என்ன செய்யறீங்க? சொல்லாதீங்க. தேவன் ஆயுசை கொடுக்கிற தேவன். சத்தமா சொல்லுங்க, என் தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சும்மா வாங்க 7000 வாக்குத்தத்தை எழுதி வச்சிருப்பாரு. எனக்கு அதிசயமா இருந்துச்சு. ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்கார், 7000 ப்ராமிசஸ், 7000 வாக்குத்தத்தங்களுக்கு மேல இருக்கு அப்படின்றாரு. 7000 வாக்குத்தத்தத்துல முக்கியமான அத்தனை வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கை நல்லா இருப்பதுக்காக தான். ஆமென். அல்லேலூயா. காலை சொல்றான், எனக்கு இப்ப 80 வயசு ஆகுது, 40 வயசுல என் கண் எப்படி தெளிவா இருந்துச்சோ அப்படியே என் கண்ணு தெளிவா இருக்கு, என் பலன் குறுகவில்லை அப்படின்றான். என்ன குறுகவில்லை? ஆமென். ஏயா காலேபுக்கு மட்டும் அப்படி இருந்துச்சு? நான் சொல்றேன், காலேபுக்குள்ள தரிசனம் இருந்தது. ஆமென். காலேபுக்குள்ள வைராக்கியம் இருந்தது. ஆமென். காலேபுக்குள்ள வித்தியாசமான எண்ணங்கள் இருந்தது, வாழ்வு குறித்த எண்ணங்கள். அவன் சொல்றான், மத்தவன்லாம் சொல்றான், ஐயோ கானான்ல இருக்கிறவன்லாம் பெரிய ஆளு, அவன்லாம் அறக்க நம்மளை கொன்றுவான். காலேப் சொல்றான், அவனா பெரிய ஆளு? நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ஸ்ட்ராங்கான ஆள், நம்ம போய் எளிதா அவர்களை என்ன செய்யலாம், ஜெயிக்கலாம். அல்லேலூயா. அந்த எண்ணங்கள் பிரச்சனையை பார்த்தவன சொல்றான், பிரச்சனை தானே, நான் சீக்கிரத்தில் ஜெயிச்சிருவேன். உன்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பிரச்சனையை பார்த்து என்ன சொல்லணும், நான் உன்ன சீக்கிரம் ஜெயிச்சிருவேன். நீ கண்டிப்பா தோக்கிறதுக்காக தான் யாருக்கிட்ட வந்திருக்கிற? பேசுங்க, ஜீவன் வரும். பேசும்போது என்ன வரும் சொல்லுங்க? அல்லேலூயா. எழுத்து கொல்லும் ஆவி என்ன செய்கிறதா? உயிர்ப்பிக்கிறது. ஆவி எப்படி வெளியே வரும்? ஆவி எப்படி வெளியே வரும்? நீங்க பேசும்போது என்ன வருது வெளியே? காத்து தாங்க வாயில இருந்து வெளியே வருது. அல்லேலூயா. ஆண்டவர் பேசும்போது சுவாசம், ஜீவன், வார்த்தை, வார்த்தைக்குள்ள ஜீவன், அந்த வார்த்தை ஆவியாய். அல்லேலூயா. அப்ப நீங்க பேச பேச கன்ஃபஸ் பண்ண பண்ண உங்களுக்குள்ள இருந்து ஸ்பிரிட் ஆஃப் காட் என்ன செய்யறாரு? அதை அக்செப்ட் பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஜீவனுக்கு ஏதுவான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சங்கீதம் 63:6 எடுத்து வாசித்து பாருங்கள். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும்போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். ராஜாமங்களில் எதை தியானிக்கிறேன்? படுக்கையில நம்ம எதை யோசிக்கிறோம்? நாளை எப்படி கடன்காரனை சமாளிக்கிறது, நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு எப்படி வாழ்றது, நாளைக்கு என் பிள்ளை என்ன பண்ணுவான், என்னவாது பண்ணிட்டு போறான், நாளைக்கு காலையில உயிரோட எந்திரிப்போமா என்னன்னு நமக்கு தெரியல. பேசாம படுக்கும் போது அதாவது சயின்டிஸ்ட் சொல்றாங்க, தூக்கம் ஒரு மரணமா? அது என்னது? அது ஒரு மரணம். அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் காலையில ஒருத்தன் எந்திரிக்கிறதே ஒரு மிராக்கிள். எத்தனை பேர் தூக்கத்துல செத்து போயிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் காலையில அழகா எழுப்பி விடுகிறாரு. ஏதாவது ஒரு கனவு வந்து உங்களை எழுப்பிவிடும், இல்லாட்டி ஏதாவது பேய் வந்து உங்களை என்ன செய்யும் ஏ அப்படின்னு எழுப்பும், இல்லாட்டி யாராவது என்ன செய்வாங்க, ஏய் எந்திரா அப்படின்னு என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவாங்க. ஆக மொத்தம் யாரோ ஒரு நபரை வச்சு உங்களை என்ன செய்யறாரு, எழுப்புகிறாரே. கிருபங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கும்பகர்ண மாதிரி தூங்கணும்னா தூங்கிட்டே இருப்போம். ஆண்டவர் சரிடா தூ ரொம்ப தூங்குற அப்படியே தூங்க அப்படின்னு விடாம விட்டுறாரு. அல்லேலூயா.
என்னங்க நான் சொல்றது உண்மைதானே? நைட்டு படுக்கும் போதே உங்க மைண்டை கொஞ்சம் நல்லா வைங்க. ராஜாமங்களில் யாரை தியானிக்கணுமா? ஃபில் யுவர் மைண்ட் வித் காட். சொல்லுங்க, மனசே மனசே உனக்குள்ள யாரை வச்சுக்கோ? சொல்லுங்க, இயேசுவை வச்சுக்கோ. அல்லேலூயா. வேற யாரை வச்சாலும் ஏமாத்திடுவேன் ஒரு நாள். ஆமென். அல்லேலூயா. நாங்களாம் உலகத்தையே வச்சு பார்த்துட்டோம். ஆமென். எல்லாம் என்ன செய்து என்னையா ஜாஷுவா சொல்லியா, எல்லாம் ஏமாத்துமா இல்லையாயா? ஒரு காலத்தில் இது நம்மளை ஏமாத்தாது அப்படின்னு நினைப்போம், அதுதான் நம்மளை கடைசியில் என்ன செய்யும் சொல்லுங்க. உங்க பலத்தை நம்புங்க, உங்க திறமையை நம்புங்க. ஒரு நாள் உங்க திறமையை உங்களை காலவாரி விட்டுரும். அல்லேலூயா. நம்பாதீங்க, அதை ஆண்டவரை நம்புங்க. நினைக்க ஆரம்பிக்குங்க, ஆண்டவரை நினைங்க. இருதயம் ஞான ஒரு இரவு அப்படின்னா ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இரவு ராஜாவங்களில் உமை தியானிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி இருக்கலாம் நினைக்கிறீங்க? 77:12 சங்கீதம் 77:12 தாவீதோட அனுபவத்தை ரொம்ப அழகாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து. என்னத்தை தியானிக்கிறது நீங்க கேப்பீங்க? என்னத்தை பிரதர் தியானிக்கிறது? நைட் உட்காந்து இயேசு இயேசு அப்படின்னா ஐயோ எப்படி நடத்துனீங்க? நான் நேற்று தினத்துல கொஞ்ச நேரம் யோசிச்சேன், என்ன தியானிச்சேன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் ஆண்டவர் அடிச்சாருன்னு தியானிச்சேன். எப்படி யாரையெல்லாம் தேவன் அடித்தார், எதுக்காக அடித்தார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். நம்ம அவங்கள மாதிரி ஒரு 100 மடங்கு அதிகமாக பண்ணியிருக்கோம். ஆனால் தேவன் நம்மளை என்ன செய்யலை இன்னும் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னைக்கு சொன்னேன் ஆராதனை நேரத்தில், உங்களுக்கு இருந்தவங்களுக்கு தெரியும், நான் சொன்னேன் சிம்சோன். அதனால ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அந்த பொண்ணு வாழ்க்கையில் பிரச்சனை வந்து அந்த பொண்ணு அவனை விட்டு போய் அவன் செத்த உடனே இன்னொரு பொண்ணை பார்த்தான். அந்த பொண்ணு கூட என்ன செஞ்சான் இருந்தான். இதுதாங்க அவன் பண்ண பெரிய தப்பு. அந்த பொண்ணு அவன் வாழ்க்கையை குருடாக்கிடுச்சு. ஆமென். அல்லேலூயா. ஆனால் கிருபையா ஆண்டவர் நம்ம கண்ணை குருடாக்காம நம்ம கண்ணை என்ன செஞ்சார்? திறந்தார். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோனுடைய பாவம் அவனை குருடனாக்கியது, ஆனால் நான் அதை விட பெரிய பாவங்களை செஞ்சிருக்கிறேன், ஆனாலும் என் கண்கள் திறந்திருக்க கர்த்தர் உதவி செய்தார். அவரை பார்க்க உதவி செய்தார். அவர் சமூகத்துக்கு திரும்ப வர உதவி செய்தார். ஆமென். அல்லேலூயா. அவன் திரும்ப வந்தான், திரும்ப மனம் திரும்பினான், திரும்ப புதிய பலன் வந்தது, ஆனா வாழல. வேதம் சொல்லுகிறது அவன் பலன் வந்தவுடனே அவன் சொல்றான், இவர்களோடு நான் சாகுறேன். யாரோட சாக போறேன்? அவன் வாழணுன்ற எண்ணம் வரல. கத்தர் நம்ம வாழ வச்சிருக்கிறாரா இல்லையா? எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, கண்ணு போற அளவுக்கு பிரச்சனைலாம் வந்துச்சு, தப்பிச்சிட்டாரு, காப்பாத்திட்டாரு. இன்னைக்கு நம்ம உயிரோட வச்சிருக்கிறார், வாழணுன்ற எண்ணத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சிம்சோன் சொல்றான், சாகிறேன் இங்கே, இவங்களோட சாகிறேன் அப்படின்னா கத்தர் நம்ம ஜீவனை கொடுத்துருக்கிறார். மோசே என்ன பெரிய பாவம் பண்ணிட்டாரு? முதல் தடவை ஆண்டவர் சொன்னாரு என்னது? அடினார். ரெண்டாவது தடவை என்ன சொன்னாரு? பேசுனார். இவனுக்கு வந்து முதல் இங்க ஜனக ஒரிஜினலா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மோசே திரும்ப ரெண்டாவது தடவை அடிச்சதுக்கு காரணம் யாரு? ஜனங்க டென்ஷன் ஆக்கினது. ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ரெக்கார்ட்ல என்னன்னு இருக்கு? ஜனங்கள் அவனை கோபப்படுத்தினால அவன் என்ன செஞ்சான்? அடிச்சுட்டானே இருக்கு. அப்ப யார அடிச்சிருக்கணும்? ஆண்டவர் ஜனங்களை அடிச்சிருக்கணும். ஆனா பனிஷ்மெண்ட் யாருக்கு போச்சு? நான் ஆண்டவர் கிட்ட என்ன ஆண்டவரே அப்படின்னு. அது அப்படிதான், அது ஓல்ட் டெஸ்டமென்ட்ல அப்படிதான். ஜனங்க தப்பு பண்ணி இன்ஸ்டிகேட் பண்ணி தூண்டி விட்டு அவன் தப்பு பண்ண ஆண்டு சொன்னாரு, அவன் என் ஜனங்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தப்படுத்தாமல் போனான் அப்படின்றார். ஆமென். எனக்கு எவ்வளவு நீ பயந்திருக்கணும், நீ ஜனங்களுக்கு முன்னாடி நீ இப்படி நடந்திருக்கலாமா? என் வார்த்தைய ஒரு பாயிண்ட் கூட நீ மாத்திருக்கூடாது, அவ்வளவு உறுதியா இருந்த. நம்ம எல்லாம் எத்தனை தடவை ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமா கிரியை செய்தோம், ஆனால் என் மேல் கிருபையா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என்ன அடிக்கலையே? மோசே மோசே சொல்றாரு, மோசே பாத்துக்குப்பா, காணானா பாத்துக்கோ. 40 வருஷம் கஷ்டப்பட்டு, 40 வருஷம் இல்லைங்க, 80 வருஷம் அவன் 40 வருஷ கனவு, 40 இயர்ஸா கனவு கண்டான், அந்த கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு. அந்த கனவு கண்ணு ஆடு மேய்க்கிறவனா இருந்தவனை கொண்டு வந்து திரும்ப லீடராக்கி அடுத்த 40 வருஷம் அதுக்கான உழைப்பு, 40 வருட கனவு, 40 வருட உழைப்பு போனது, எல்லாம் போச்சு. பாத்துக்குப்பா. ஆனா உன்னால உள்ள போக முடியாது, பனிஷ்மெண்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதாம் என்னங்க பண்ணான் பெருசா? பொண்டாட்டி பழத்தை சாப்பிட்டு என்ன செஞ்சுட்டா? கொடுத்துட்டா. ஆண்டவர் சொன்னாரு அவ்வளவுதான், முடிஞ்சது. பனிஷ்மெண்ட். பழையற்பாடு ஃபுல்லா
என்ன அப்படின்னு கேட்டா சின் அண்ட் பனிஷ்மெண்ட், பாவம் அதனுடைய தண்டனை. ஆனா இன்னைக்கு நம்மெல்லாம் ஆதாமை விட நம்மெல்லாம் நல்லவங்க கிடையாது. ஆதாமே நல்லவன் தான், அவன் ஒரு தடவை தான் பண்ணான், அதுக்கப்புறம் அவன் எப்படியோ பரிசுத்தமா என்ன செஞ்சிட்டான், வாழ்த்துட்டான். நம்மெல்லாம் பாருங்க எத்தனையோ முறை இந்த மாதிரி பழம் சாப்பிட்ட மாதிரி, எத்தனை முறை வசனம் கேட்டும் பாவம், எத்தனை முறை வசனம் கேட்டும் தப்பு. தாவீதை யோசிச்சு பாருங்க, பண்ணது பெரிய பாவம் தான் இல்லைன்னு சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் காட்ட முடியும் தாவீதை விட பெரிய பாவிகளை. அவன்லாம் மனம் திரும்பி இன்னைக்கு என்னவா இருக்கிறான், ஊழியம் செய்யற பாஸ்டர்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. தாவீதை விட பெரிய ஆளுங்கள்லாம் இருக்காங்க பாவத்தில், அவங்களெல்லாம் இப்போ மன்னிச்சிடுறாரு. ஆனால் அன்னைக்கு தாவீதை என்ன பண்ணாரு, உன் குடும்பத்தை யுத்தம் என்ன செய்யும் தொடர்ந்து வரும் அப்படின்னாரு. தொடர்ந்து வந்துச்சு, உன்னை துரத்துவேன்னாரு. மகன் வெட்ட துரத்துறான், எவனை பார்த்தாலும் யாருக்கு உயிருக்கு தான் ஆப்பு, தாவீதோட உயிருக்கு ஆப்பு, அப்பப்போ ஓட வேண்டியதா இருக்கு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம மேல கிருபையா இருக்கிறாரு. இதை யோசிச்சு பார்க்கும்போது எனக்குள்ள சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு பக்கம் ஆண்டவர் கிருபையை நினைச்சு நன்றி சொன்ன அழுதுகிட்டேன், இன்னொரு பக்கம் சொன்னேன் எனக்கு தகுதியே இல்லைனாலும் என் மேல உங்க கிருபை என்ன வச்சிருக்கீங்களே அதுக்காக நன்றி. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ தியானிக்கும் போது என்ன நடக்குது மனசுக்குள்ளற, ஐயோ என் மேல இவ்வளவு இறக்கமா இருக்காரு. ஒரு தீர்க்க தரிசி நல்லவன், ஆண்டவர் சொல்லி அனுப்பி போறான், போய் தீர்க்கதரிசி சொல்ற, ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு, போகும்போது சொல்ற, நீ போற வழியில திரும்பி வரக்கூடாது, போற இடத்துல சாப்பிடக்கூடாது, தங்க கூடாது. என்ன செய்யக்கூடாது? தங்க கூடாது. தீர்க்க தரிசனம் சொல்லணும், வேற வழியா நீ உன் ஊருக்கு என்ன செய்யணும், திரும்ப வந்துடணும். அது வரைக்கும் யாரையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூட கூடாது. இவன் நேரா போனா தீர்க்க தரிசனம் சொன்னா ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, ஒரு பெரிய வெற்றி வந்தது. அல்லேலூயா. சாதிச்சிட்டானா, திரும்ப ஊருக்கு போற வழியில டயர்டாயிட்டான். என்ன ஆயிட்டான், ஒரு கருவாளி மரத்துக்கு கீழே போய் உட்காந்துட்டான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையில ஒன்று, நீ எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னாரு. இவன் உட்காந்துட்டான், அவன் உட்காந்தது தான் பிரச்சனையே. அவன் உட்காந்துருந்ததுனால ஒரு தீர்க்க தரிசி வந்தான். அவன் சொல்றான், கர்த்தர் என்னை அனுப்பினார், உன்னை கூட்டு போய் சாப்பாடு போட சொன்னார். இவனுக்கு உடனே, ஓ கர்த்தர் பெரிய தீர்க்க தரிசி ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சரியான சத்தியத்திலிருந்து விலகி போறான். ஆண்டவர் நேராக பேசினது, ஆண்டவர் தான் இருக்கிறதுலே பெரிய தீர்க்க தரிசி. நம்ம குறுக்க வந்த தீர்க்க தரிசி சொல்றதை கேட்டு இவன் வழி திரும்பி போனான். நடந்த சம்பவம் என்ன, அவன் போன இடத்துல சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் வரும்போது வழியில ஒரு சிங்கம் அவனை அடித்தது, அவனை சாப்பிடலையாம். என்ன செய்யலையாம், ஏன் சாப்பிடல தெரியுமா, அது கூட கேவலங்க. அந்த சிங்கம் சின்றுருந்துச்சுன்னா எவன் செத்தானே தெரியாம அவன் பேர் கெட்டு போகாம நினைஞ்சிருக்கும் போயிருக்கும். ஆண்டவர் அவனை அவமானப்படுத்தி விட்டாரு. சொல்றது உங்களுக்கு புரியுதா, கேவலப்படுத்திட்டார் ஆண்டவர். அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு விட்டார், ஊரே வந்து பாக்குது, ஐயோ நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய அற்புதம் செஞ்சவன் இங்க சிங்கம் அடிச்சு என்ன செஞ்சு கிடக்கா, ஊரெல்லாம் பேசுது தீர்க்க தரிசிய சிங்கம் அடிச்சிருச்சு, சிங்கம் அடிச்சிருச்சு. கேவலப்படுத்தினாரா இல்லையா? நம்மளெல்லாம் கேவலப்படுத்தி இருந்தா எத்தனையோ இடத்துல போஸ்ட் அடிச்சு ஒட்டி கேவலப்படுத்திருப்பார் ஆண்டவர். ஆண்டவர் கிருபையா இருந்தார், நம்புறீங்களா? ஆமென். இப்ப சொல்லுங்க, இதுதான் ஆண்டவரை தியானிப்பது. என்னது? அவருடைய செயல்களை தியானிப்பது, அவருடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து. அந்த வசனம் சொல்லுது, அவர் கிரியை செஞ்சாரே, அவருடைய கிரியை என்ன, பழைய பாட்டில் இப்படிலாம் செஞ்சீங்க, என் மேல அன்பா இருந்தீங்க, ஆமென், என் மேல இரக்கமா இருக்கிறீங்க, என்ன மன்னிச்சிட்டீங்களேப்பா, உமக்கு நன்றின்னு சொல்றது அவருடைய கிரி. ஒரு விதத்துல அப்படி தியானிக்கிறது. இன்னொரு விதத்துல, அப்பா பழைய பாட்டில் செங்கடல ரெண்டா பிளந்தீங்க, எரிகோவை என்ன செஞ்சீங்க, கீழே விழ வச்சிங்க, யோர்தான பின்னிட்டு திரும்ப வச்சுங்க, என் பிரச்சனை எல்லாம் பின்னாடி போக வைங்கப்பா. எத்தனை பேருக்கு ரிவர்ஸ்ல போனா நல்லா இருக்கும்னு தோணுது சொல்லுங்க. ஒரு 10 வருஷம் ரிவர்ஸ்ல போயிட்டா நல்லா இருக்கும், ஒரு 20 வருஷம் ரிவர்ஸ்ல போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமென். ஆண்கள் பாருங்க உற்சாகமா கை தூக்குறாங்க, ரிவர்ஸ்ல போனா வேற டிசிஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. நான் அதை பத்தி சொல்லுங்க, உங்க பிரச்சனை ரிவர்ஸ்ல போறத பத்தி பேசிட்டு இருக்கிறேன் நான். அல்லேலூயா. இவர் வேற ரிவர்ஸ்ல போறத பத்தி பேசுறாரு. ஆமென். அல்லேலூயா. நல்ல வேளை ஆண்டவர் அண்டுவை மட்டும் என்ன செய்யல, ஆமா கம்ப்யூட்டர்ல மனுஷன் வச்சிருக்கிற அண்டுவை மட்டும் வச்சா சாமி எல்லாத்தையும் பண்ணிட்டு பண்ணிட்டு அண்டு போட்டு நம்பிடுவேன். ஆண்டவர் நல்ல வேளை அப்படி நம்மளை மிஷினா வைக்காததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். முன்னாடி போனா போனதுதான், திரும்ப என்ன செய்ய முடியாது பின்னாடி. வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷம், அதை சாதனையாகவோ அல்லது வேதனையாகவோ மாற்றுவது என்னுடைய எண்ணங்கள் தான். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, என் எண்ணங்கள் சரியா இருந்துச்சுன்னா என் வாழ்க்கை சாதனை பயணத்துல தடையே இருக்க போறதே இல்லை. ஆமென். மிகப்பெரிய தடை உன்னுடைய எண்ணங்களிலே நீ உனக்கு உனக்குள்ளே நீயே போட்டுக் கொள்ளுகிற தடை. ஆமென்.
அல்லேலூயா. ஜெயிக்கிறீங்களா? தியானிங்க, ஜெயிச்சிருவீங்க. என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. தோல்வியான சில நபர்களை நான் உங்களுக்கு சொல்றேன், சுத்தமா தோல்வி. அவன் ஃபெயிலியர் ஜீரோ, அவனுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அவனை கொண்டு வந்து மேல நிறுத்திடுவாரு, மேல நிறுத்திட்டு பாரு நீ சாதிக்கலாம் அப்படின்வாரு. அதுல முதல் தோல்வி மோசே, பயந்தாங்கொல்லி அடிச்சு போட்டு என்ன செஞ்சுதான், ஓடிட்டான். ஒரு பெரிய தலைவன், அவன் ரட்சகனா இருக்கணும்னு நினைச்சான். ஒருத்தனை தான் கொன்னான், நூறு பேரை கொல்லல. ஒருத்தனை கொன்னதுக்கு அவனுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, ஓடிட்டான். கொன்றுவானுங்கடா அப்படின்னு அவனை திரும்ப கொண்டு வந்து எங்கேயே நிறுத்தினாரு, அதே இடத்துல நிறுத்தினாரு. ஆமென். அவன் சொல்ற, பயப்படாத, உன் உயிரை வாங்க தேடுகிறவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க. அப்ப அப்ப மோசேயுடைய பயம் என்ன, என் உயிர் போயிரும் அப்படின்ற பயம். ஆண்டவர் சொல்ற, உன் உயிரை வாங்க தேடினவங்க எல்லாம் போயிட்டாங்க, நீ வாய்ப்ப. அப்போ தேவன் அவன் பயத்தை கூட, பயந்த மோசைய கொண்டு வந்து தைரியசாலியா மாற்றி அற்புதங்களை செய்தார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பார், உன்னை பார்வோனுக்கு என்ன ஆக்கினேன், தேவனாக்கினேன். அல்லேலூயா. பார்வோனுக்கு தேவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, காட் டு பாரோ. பார்வோனுக்கே நீ யாரா தெரிவ, கடவுளா தெரிவ. பத்து மிராக்கிள்ஸ் ஆண்டவர் செஞ்சார். நம்ம சிம்பிளா சொல்ல வாதைகள், நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா மிராக்கிள்ஸ். ஆமென். பத்து வாதைகள், பத்து அற்புதங்கள். அந்த பத்து அற்புதம் முடியும் போது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா என்னால் சொல்ல முடியும், பார்வோன் மோசேய ஒரு கடவுளாவே பார்த்தான். ஆமென். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவன் மோசேய, ஒண்ணும் இல்லாத ஒருத்தனை, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒருத்தனை, அவன் கையில இருந்த வெறும் கோலை வச்சு ஒரு சாம்ராஜ்யத்தை அசைத்து காட்டினார். உங்களுக்கு தெரியுமா, அந்த நாட்கள்ல கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள் எகிப்தின் சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கம் தான் அந்த பகுதி ஃபுல்லா இருந்துச்சு. ஆமென். எகிப்தியர்கள் சாதாரணமான ஆட்களே கிடையாது, பயங்கரமான ஆளுகை செய்தவர்கள், பயங்கரமான ராஜாக்கள், பயங்கரமான மெகா ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டினவங்க. ஆமென். பயங்கரமான இன்ஜினியரிங், சயின்ஸ், டெக்னாலஜியில வளர்ந்தவன், படிப்புல வளர்ந்தவன். அவங்க கண்ணிலேயே விரல விட்டு கிட்டுன்னு ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டினார். யாரு? பயந்தாங்குள்ளி மோசே. சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருத்தனை அடிச்சு கொண்டுட்டு ஓடின மோசே, எல்லாரையும் அடிச்சு கொல்லுவண்டா அப்படின்னு நின்னு கொன்னு ஆளுங்களை கூட்டிட்டு வந்தான். ஆமென். அல்லேலூயா. கொன்னானா இல்லையா? ஒரு ஆளை விட்டானா? கடைசியில தலைச்சன் புள்ள எல்லாம் என்ன செஞ்சது, செத்துச்சு. பார்வன் சொல்றான், இனி உன் மூஞ்சிலே என்ன செய்ய மாட்டேன், முழிக்க மாட்டேன், எவனுமே இருக்கக்கூடாது, இஸ்ரவேல்ல ஒருத்தனை இருக்கக்கூடாது, ஓடி போயிரு அப்படின்னா. மூணு நாள்ல மனசை மாத்திட்டு திரும்ப பின்னாடி வந்தான் பாருங்க. ஆண்டவர் பார்த்தா, மூஞ்சில தானே முழிக்க மாட்டேன்ன, வா செங்கடல் உனக்காக காத்திருக்கிறது. யாருக்காக காத்திருக்குது? அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் செய்ய ஆரம்பித்த மிகப்பெரிய அற்புதத்துல அது ஒன்று, செங்கடலை இரண்டாக பிளந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. தெரியும், தண்ணியா ஓடுச்சுன்னா இவன் போமாட்டான் உள்ளர அப்படின்னு. ஆண்டவர் நைட் ஃபுல்லா நாசியின் சுவாசத்தை என்ன செய்தாராம், ஊதினாராம். ஊத அப்படியே செங்கடல் என்ன ஆச்சு தெரியுமா, உறைந்து பனியா மாறிடுச்சான். என்ன ஆகிப்போச்சு, வெறும் நம்மலாம் நினைச்சிட்டு இருப்போம் எப்படின்னா, சைட்ல என்னவாக இருந்திருக்கும், தண்ணியா. நம்மனா சினிமாவை பார்த்துட்டு, சினிமாவில் பார்த்தீங்கன்னா மீன்லாம் வந்து என்ன செஞ்சுட்டு போவோம், டான்ஸ் ஆடிப்போம், சினிமாக்காரன் திட்டுப்பே, அவன் பைபிளையும் வாசிக்காதப்ப. என்னது, ஒருத்தனும் பைபிள் வாசிட்டு படம் எடுக்கல. நீங்கள் வேணா எடுத்து வாசி பாருங்க, ரொம்ப அழகா யாத்ராவும் 15 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்ராவும் 15 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க. ஆழமான ஜலம் நடுக்கடலிலே என்னாச்சு, உறைஞ்சிருச்சு. அப்ப என்னவா நிக்குது, இப்ப அப்படி சைடா நின்னு ஐஸ் கட்டியா நிக்குது, ஐஸ் தொட்டு பாக்குறான். இஸ்ரவேல் டேய், ஐஸா மாறிடுச்சுடா நைட்டுக்குள்ளார, நமக்கு ரோடு எல்லாம் நல்லா வந்துருச்சு, போயிருவோம். ஏசி போட்ட மாதிரி வனாந்தரத்துல அன்றைக்கு பகல் பிரயாணம் அவங்களுக்கு ஏசியில எழுதுல. சொல்லுங்க, டயர்டாக கூடாது இஸ்ரவேல் ஜனங்கள்னு ஏசி போட்டு விட்டார். இவன் பாட்டுக்கு ஜாலியா அப்படியே சுத்தி பாக்குறான், தொட்டு பாக்குறான், ஐஸா இருக்கு. இந்த குழந்தைங்கன்னா நக்கி பாத்துருக்கும்னு நினைக்கிறேன், நான் இருந்தா கண்டிப்பா அதான் பண்ணியிருந்திருப்பேன். என்ன சில்லுன்னு இருக்கு, போய் கண்ணத்தை வச்சு என்ன செஞ்சிருப்பான், சைட்ல எல்லாம் எதையாவது பண்ணி பார்த்துட்டு தான் ஓடி இருப்பான், எல்லாம் ஓடிட்டான். உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், வெறும் தண்டியா இருந்தா கண்டிப்பா பார்வோனின் சனை பின்னாடி வந்திருக்காது. ஏன் ஐசா மாத்தனானா, இவனும் போக மாட்டான், ஐயையோ தண்ணியா இருக்குன்னு திரும்ப வந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னு பயப்படுவான்னு ஐசா கிட்டாரு.
அதே தைரியம் யாருக்கு வந்துச்சு? ஐஸ் உருகிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும், இப்படி ஒண்ணு பார்த்ததே இல்ல, இனி இந்த தண்ணி திரும்ப என்ன செய்யாது, வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படின்னு நினைச்சான். போத்தா எல்லாம் போனான் உள்ளுக்குள்ளார. இஸ்ரவேல் ஜனங்க வெளியே போயிட்டாங்க, இவன் கரெக்டா நடு கடலுக்கு வர்றான். ஆண்டவர் ஆதியில பண்ண வேலையை பண்றாரு. ஆதியில தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த போது பூமியானது ஐஸா தான் இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல என்ன செய்து கொண்டிருந்தார், சூடு உண்டாக்கி கொண்டிருந்தார் என்று. ஹி வாஸ் இன்குபேட்டிங் அப்பான் த வாட்டர்ஸ், அனல் உண்டாக்கி கொண்டிருந்தார். பூமி ஃபுல் பூமியவே அனல் உண்டாக்கி உடனே வெளியே கொண்டு வந்தவர். இவருக்கு சொல்லவா வேணும், லைட்டா அப்படி நெருப்பு பத்தி விட்ட மாதிரி பண்ணாரு, டுமீர்னு எல்லாம் கிராக் ஆயிருச்சு. என்ன ஆயிருச்சு, எல்லாம் ஐஸ் கட்டிங் கிராக் ஆகி டம் 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 டம்னு எங்க வந்து விழுவுது. ஆமா, வெறும் தண்ணினா நீச்சல் அடிச்சு வெளியே வந்திருப்பாங்க அந்த செங்கடல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி செங்கடல் பெரிய கடல் கிடையாது. பைபிள்ல சொல்லியிருக்கு ஒருத்தங்க கூட உயிரோட தப்பிக்கலையாம். எத்தனை ஒருத்தங்க கூட உயிரோட, ஏன் ஒருத்தங்க கூட உயிர் தப்பிக்கல, எல்லாம் விழுந்தது எதுல, ஐஸ் தண்ணியில. சும்மா தண்ணியிலயே நமக்கு விரைச்சிக்கும், ஐஸ் தண்ணியில என்ன பண்ணும், அதுவும் ஐஸ் அப்படியே எல்லாம் மவுண்டைன் மாதிரி டம் டம் டம்முன்னு யார் மேல வந்து விழுவுது, நசுங்கியே செத்து போனா எல்லாம். அல்லேலூயா, அற்புதம் செஞ்சாரா. இப்போ நான் என்ன பண்ணேன், உங்களுக்கு கொஞ்சம் வசனத்தை தியானிச்சு காட்டினேன். என்ன செஞ்சேன், உங்க மனசு என்ன தோணுது, சா ஆண்டவர் இவ்வளோ அற்புதம் செய்யறாரு, இதைத்தான் உங்களை செய்ய சொல்றாரு ஆண்டவர். ஆமென். தியானிக்க ஆரம்பி, உன் மனசுக்குள்ள இருந்து என்ன செய்யும், ஒரு அனல் வரும். சங்கீதம் 119 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 119:15-16 வாசிங்க. உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். எதை பாக்குறேன், ஆண்டவர் எப்படி எல்லாம் கிரியை செஞ்சாரு, எப்படி எல்லாம் பண்ண ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னெல்லாம் பண்ண ஆண்டவர் அடிச்சிருவாரு, இதெல்லாம் கொஞ்சம் தியானிக்கணும். பாஸ்டர் சொல்லுவாரு, பாஸ்டர் சொல்லுவாருன்னு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. வாரத்துல ஒரு நாளுங்க நான் பேசுறேன், வாரம் ஃபுல்லா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காக தான் எதை கொடுத்துருக்கிறாரு, வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. வாரத்துல ஒரு நாள் வர்றீங்க, ஏதாவது ஒரு நாள் சனிக்கிழமை வர்றீங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு நாள் பைபிள் ஸ்டடி வர்றீங்க, ஆனா மீதி நாள்லாம் வசனத்தை நீங்க தியானிக்கணும், நீங்க அவருடைய வழிகளை கை கொள்ள வேண்டும். அமேன். அப்பா ஆசீர்வதிக்கிறதுக்கு நான் எப்படிலாம் வாழ்றது அப்படின்றதுக்கு அது ஒரு வழி. வாசிங்க தொடர்ந்து அந்த வசனத்தை. ஒரு காரியத்தை எங்க இருக்குன்றத அப்படி ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுங்க. இப்போ நான் தியானிக்கிறேன், மோசஸ் கிட்ட அந்த வசனத்தை சொல்றேன், இப்படி ஒரு வசனத்தை தியானிச்சேன் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப எனக்கும் அது மறக்காது, அவருக்கும் அது மறக்காது. அவரு போய் இன்னொருத்த சொல்றாரு, அவர் தியானிச்சத. அப்ப இவருக்கும் மறக்காது, அவருக்கும் மறக்காது. அல்லேலூயா. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி 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 வசனத்துல வளர கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். 47:48 வாசிங்களேன். சங்கீதம் 119:47. நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியா இருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கை எடுப்பேன், உமது பிரமாணங்களை தியானிப்பேன். உமது பிரமாணங்களை நான் என்ன செய்வேன், தியானிப்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரமாணங்களை தியானிக்கணும், கட்டளைகளை தியானிக்கணும். சில நேரம் வாக்குத்தத்தங்களை மாத்திரம் தியானிச்சுட்டு போயிரும், ஆண்டவர் செய்த கிரியைகளை மாத்திரம் தியானிச்சுட்டு போயிரும். ஆண்டவர் இங்க சொல்றாரு, எதையும் தியானிக்கணுமா, பிரமாணம்னா என்னது, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, என் முகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவன் என்னை பின்பற்றி வர மனதாயிருந்தால் என்ன செய்ய கடவன், சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். இதெல்லாம் பிரமாணம், அன்பின் பிரமாணம் இருக்குது. உன்னை போல பிரணை, இதை தியானிங்க கொஞ்சம், உங்க வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவன் செய்தவளை நினைங்க, மற்றவங்களுக்கு செஞ்சவங்களை தண்டனைகளை நினைங்க, அவருடைய கிரியைகளை நினைங்க, அவருடைய அற்புதங்களை நினைங்க, அவருடைய அதிசய செயல்களை நினைங்க, தியானிங்க, பிரமாணங்களை தியானிங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு பாருங்க, 78 வாசிங்க. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக, நானும் உமது கட்டளைகளை தியானிப்பேன். பொய்களால யாரா கெடுக்க பார்த்தாங்களா சொல்றாரு சங்கீதக்காரன். சொல்றாரு, என்ன பொய்யால என்ன செய்ய பார்த்தான், கெடுக்க பார்த்தான். பிசாசும் உங்களை பொய்யால என்ன செய்ய பார்ப்பான், கெடுக்க பார்ப்பான். சத்தியம் ஒண்ணுன்னா சத்தியத்துக்கு விரோதமா உங்க இருதயத்தை திருப்ப பார்ப்பான். எல்லாத்தையும் அன்பா இருக்கணுமா, அதெல்லாம் முடியாது. ஏவன் முயற்சி பண்ணுப்பா, அதெல்லாம் சான்ஸே கிடையாது அப்படின்னு பிசாசு என்ன செய்வான், சொல்லுவான். நான் இப்படிதான் இருப்பேன், நான் எரிச்சலாக தான் இருப்பேன், கோபமாக தான் இருப்பேன் அப்படின்லாம் மனசுக்குள்ளார என்ன செய்வான், சொல்லுவான். சொல்லுவான், எப்பா கெடுக்க பார்க்காத, அவருடைய கட்டளை சொல்லியிருக்கு, அன்பாயிரு. அல்லேலூயா. சொல்லுங்க, உன்னை போல பிறனை
நேசி, அது தேவன் கொடுத்த கட்டளை. அல்லேலூயா. அப்போ கட்டளைகளை தியானிங்க. அதுக்கு அடுத்து 148 வசனத்தை வாசிங்க. உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதிகாலையில தியானிங்க. நாம அதை சொன்ன ரா காலங்களில் தியானிங்க. எப்ப தியானிங்க? ரா காலத்துல தியானிங்க. ஆண்டவரே இப்ப சொல்றாரு அதிகாலையில தூங்கி எந்திரிச்சு தியானிப்பேன். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை எடுத்து வச்சு அதிகாலையில தியானிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்க சிந்தை மறுரூபம் ஆரம்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கிரியை, அவர் எனக்கு செய்தவைகள், அவர் மற்றவர்களுக்கு செய்தவைகள், நமக்கு செய்கிறவைகளை தியானிக்க தியானிக்க எனக்குள்ளே அனல் கொள்ள ஆரம்பிக்கும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபமாக ஆரம்பிக்கும். ஆமென். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல உங்க மனசை புதுசாக்குறதுக்கு ரெண்டாவது வழி வசனங்களை தியானிப்பது. ஆமென். முதல் வழி வசனங்களை வசனத்தின் மூலமாய் சுத்திகரிப்பது. இது வசனங்களை தியானிப்பது. ஆமென். அல்லேலூயா. நீங்க நிறைய தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் ஒன்று சும்மா சிம்பிளா ஆரம்பிங்க. ஏதாவது ஒரு கதையை எடுத்து வச்சு, இயேசு அற்புதம் செஞ்சாரு, ஏன் செஞ்சார், எப்படி செஞ்சார், யாருக்கு செஞ்சார், இப்படிலாம் ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. இந்த கேள்வி கேட்காம பதில் என்ன செய்யாது? வராது. மோசையை தண்டிச்சார் ஆண்டவர். ஒன்றா? ஆமாம், மோசையை தண்டிச்சார். அப்படி போகக்கூடாது. ஏன் தண்டிச்சார், எதுக்காக தண்டிச்சார், அவன் அப்படி என்ன பெரிய பாவம் செஞ்சான், அவன் செய்த பாவம் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு ஹர்ட்டாக இருந்துச்சு, ஆண்டவரை எந்த அளவுக்கு அது துக்கப்படுத்துச்சு, இப்படி ஒரு நாலு கேள்வியை கேளுங்க. அது தியானிக்கிற தியானமாய் மாறும். நான் ஏன் செய்யக்கூடாது இப்படி அப்படின்றத தியானிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நம்மளர் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மதிய வேளையில உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள்ல உம்முடைய சமூகத்துல நிற்கிறோம்ப்பா ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நாங்க நிலை நிற்கிறோம். நீங்க தான் எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க என்பதை 100க்கு 100 விசுவாசிக்கிறோம். இந்த கடைசி வாரத்துல கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே நிறைவேற்றுவீராக. ஒரு அற்புதத்தை எங்க பிள்ளைகளுக்கு நீர் செய்வீராக ஆண்டவரே. இந்த மாதம் முடியறதுக்கு முன்னாடி எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை நீர் செய்யும் ஆண்டவரே. புதிய வாசல்களை திறக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க சந்தோஷமாய் ஆண்டவரே புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை உள்ளவர்களாய், அர்ப்பணிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, இந்த நாட்கள் அதிகமாய் பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்களாய் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வருகிற ஆண்டவரே 31 இருக்கிற ஆராதனைகளுக்கு ஆசீர்வதி தாரும். எங்க பிள்ளைகள் எல்லாரையும் தடைகளை மாற்றி கொண்டு வரும் ஆண்டவரே. உமக்கு சித்தமானால் உடைய வருகை தாமதிக்கும் என்றால் இந்த 2016 ஆண்டு எங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறட்டும். எங்கள் ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகிற ஆண்டாய் மாறட்டும். நீர் எங்களுக்கென்று ஒரு இடத்தை கொடுக்கிற ஆண்டாய் மாறட்டும். எங்க சபையை பெருக பண்ணுகிற ஆண்டாய் மாறட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற எங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதியும், பிரயாணத்துல பாதுகாத்துக் கொள்ளும், வியாதியை விளக்கும், தொழிலை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஜீவன் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இன் இதயத்தோடு போனீங்கதா, என் கருவி